இருக்கின்றார். அதாவது குண்டலினி யோக ஆற்றல் என்பது தெரியல, அதை அறியாமலேயே என்ன ஆயிடுறாங்க, அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருது, பற்றுதல், உலகப்பற்றுதல். இப்ப சொன்ன பாத்தீங்களா, ஒரு அம்மா முதல்ல குழந்தைய வளர்த்தாங்க, தான் குழந்தைய வளர்த்தாங்க, பெரியமா குழந்தைய வளர்த்தாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, வேலையும் கொடுத்துட்டாங்க, இன்னைக்கு பேர பசங்க பார்த்துட்டு இருக்காங்க, இப்படி பற்றுதல்ல இருக்காங்க, பற்றுதல்ல வாழ்க்கை போயிடுது. அடுத்தது எல்லையும் காலையும் ஏத்துமின் இறைவனை, அதாவது இரவு பகலாக இறைவனை துதித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, வள்ளியுள் வாதித்த காயமுமாமே, அதாவது இரவு பகலாக இறைவனையே நாம் துதிக்கிற அந்த கல்வி, இறைவனையே நினைத்தல், அந்த அந்த சித்தி நிலை, அந்த நிலையை அடைதலை உண்மையான கல்வி, அதுதான் சாகா கல்வி. அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா, திருக்குறளுக்கும் திருமந்திரத்திலையும் தலைப்புகள்லாம் ஒன்றா இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா அந்த தலைப்பு ஒட்டி இவர் எழுதியிருப்பாரு, ஆனா வேறு பொருள் அதுல வந்திருக்கும், சில பொருள் ஒன்றாக இருக்கும், சில பொருள் வேற இருக்கும். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில, கடவுள் வாழ்த்து பாடல் முதல் பாடலே வரும் திருக்குறள். அதாவது எப்படிப்பட்ட இறைவனை நாம் தொழ வேண்டும். இப்ப வந்து நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, எப்படிப்பட்டவங்களை நாம் கும்பிடணும், அதுவே இருக்கு அடுத்த பாயிண்ட் வந்து, அதுதான் முக்கியம். நம்ம பார்க்கிறவர்களாம் கும்பிட்டுற முடியாது, எப்படிப்பட்ட இறைவனை நாம் தொழ வேண்டும். விருப்பு வெறுப்பு அப்பாற்பட்டவன், விருப்பு வெறுப்பு அற்றவன் அல்ல, விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டவன் இறைவன். அப்படிப்பட்ட இறைவனுடைய பாதத்தை தொழுது நம் வாழ்க்கையை நாம் சிறப்பாக்கி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நிலையை தான் நம்ம கல்வி சொல்றாங்க. அதாவது நிறைய படிச்சுட்டோம், நிறைய படிச்சாச்சு, படிச்சு பயன் இல்லை. எப்படி இருக்கணும் அந்த கல்விய, பெரியவங்க சான்றோர்கள், சான்றோர்கள் வழியில் நடக்கணும், அதுதான் நம்ம படித்ததுக்கான கல்விக்கான பயன். அப்ப அந்த கல்வியை நாம் முழுமையாக கற்க வேண்டும், ஆழமாக கற்க வேண்டும், மற்றவர்களுக்கு பயன் இருக்கணும். அறம்னு சொல்றாங்க, அதுதான் அறம். அறம் அறம்னு நிறைய விஷயங்கள், அறம் செய்ய விரும்பு அவை சொன்னதுதான். அப்ப அறம்னா என்ன, நிறைய கேள்வி வருது. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு எளிய பொருள், மனசுல அளவு கூட தீங்கி நினைக்காம இருக்கிறது அறம். அதை விட இன்னும் விஷயம் நிறைய இருக்கு, அதை வந்து நம்முடைய திருமூலர் மந்திரத்துல நம்ம சொல்ல முடியும். அந்த மந்திரத்தை பத்தி சொல்றேன், அப்புறம் நான் நம்பர் சொல்றேன். மந்திரம் அப்படின்னு சொல்லும் போது, யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, அதாவது இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய வழிபாட்டு முறைகள், ஏன்னா இதெல்லாமே திருமூலர் மந்திரத்துல சொல்லப்படுறதுதான். இன்னைக்கு நம்ம வழிபாடுனா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், இப்ப வரப்போகுது தீபாவளி, வரப்போகுது தீப ஒளி அப்படின்னு சொல்றோம். நிறைய கொண்டாட்டங்கள், பட்டாசு, புத்தாடைகள் எல்லாமே பண்றோம், தவறி மகிழ்ச்சி, இதனால் மகிழ்ச்சி, குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து. இப்ப நான் கூட ஊருக்கு போக போறேன், அப்போ எல்லாருமே ஒரு உறவினர்களோடு சேர்ந்து அதை கொண்டாடுகிறோம், அது தவறில்லை. ஆனால் எப்படிப்பட்ட அந்த கொண்டாட்டம் இருக்க வேண்டும் அப்படின்னா, முடியாதவங்க, அது வசதியே இல்லை, அவங்க கஷ்டப்பட்டு கடன் வாங்கி என்ன சொல்றீங்க, அப்படி ஒரு மகிழ்ச்சியை கொண்டாட வேண்டியது இல்லை, அது மகிழ்ச்சி அல்லது. இவங்க கடன் வாங்கணும், லோன் வாங்கி எல்லா விஷயத்தையும் செய்யணும், அப்புறம் பாத்துக்கலாம்னு இருப்பாங்க, ஆனா கஷ்டப்படுவாங்க அதுக்கப்புறம். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த அது கொண்டாட்டம் இல்ல, அவங்களுக்கு என்ன, அது அதுதான் இப்ப சொல்ல வர, அவங்களுக்கு என்ன சொல்றாரு திருமூலர். அப்ப எல்லாருமே கொண்டாட முடியாதுல்ல, யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, எல்லாருமே நைவேத்தியம் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஒரு வெற்றில இருந்தா கூட போதும், சாதாரண வெற்றிலை, யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, அது கொடுத்தா போதும், அது இறைவனுக்கு செய்யக்கூடிய விஷயம். அவருக்கு வடபாயச சாப்பாடு வைக்கணும் சரிங்களா, அவருக்கு இனிப்பு தினமும் நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நிறைய பேர் பார்த்துருக்கேன், நிறைய வீடுகளுக்கு எல்லாருமே சீனியர் சிட்டிசன் தான் எடுப்போம், எப்பவுமே அதுதான் எனக்கு வாய்ப்பு நிறைய கிடைக்கும், ரொம்ப பொறுமையா கேட்பாங்க. அது ஒரு விஷயம், என்ன பிரச்சனைன்னா நம்ம உள்ள போய் உட்காந்துருவோம், அவங்க நம்ம டைம், நான் வந்து 10 நிமிஷம் முன்னாடி போவேன், அது என்னுடைய ஹேபிட், அது அவங்க இன்னும் 10 நிமிஷம் லேட் ஆகிடுவாங்க. நான் சொல்லிடுவேன் இன்னொரு கிளாஸ் இருக்கு, கொஞ்சம் வந்துருங்க சீக்கிரம், ஏன்னா வீடுன்றதுனால அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காருவாங்க, ஆனா அவங்க டைம் சொல்றதுக்கு நம்ம போயிடுறோம். அவங்க சொல்லுவாங்க, நான் பூஜையில இருக்கேங்க, இன்னைக்கு வேண்டாம் கிளாஸ்வாங்க, இதுதான் பூஜை, உடம்பு பூஜை, உடம்பு ஆரோக்கியமாச்சா பூஜை பண்ண வேண்டாம். நான் சொல்லலை திருமூலர் மந்திரம் சொல்ல, தவறா சொல்லலை, பூஜையே வேண்டாம்னு சொல்லலை, ஒரு சிவ பூஜைன்னு ஒரு இதுல தலைப்புல சொல்றாரு, உடம்பை பத்தி பேசுறேன், எதுக்கு சொல்லவரா, இது இந்த விஷயத்த நம்ம முழுமையாக்கி தெரிஞ்சுக்கணும். அப்போ எப்படிப்பட்ட வழிபாட்டு முறையை நாம் கொள்ளணும், யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, அந்த முடிச்சிருவோம் அந்த இடத்துல. யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, அடுத்தவர்கள் பசுவுக்கு, நம்ம பசுவுக்கு நம்ம தரக்கூடிய விஷயம், நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம என்ன சாப்பிட்ட சாப்பாடா கொடுக்க போறோம், இலைத்தழை கொடுக்க போறோம், அழுகின பொருள் தான் கொடுக்க போறோம், ஆனா அது கூட இப்ப சாப்பிடுறது இல்லை, இப்ப இவருக்கு சூழல் சோரொட்டிகளை தான் சாப்பிட்டுட்டு இருக்கு, இப்ப மாறி இருக்கு காலம், பயமா இருக்கு, அது சாப்பிடக்கூடாது. பசும்பால் இப்ப சாப்பிடக்கூடாது, வள்ளலார் சொன்ன பசும்பால் இப்ப கிடைக்காது, நிச்சயமா கிடைக்காது, நம்ம சென்னையில கிடைக்காது, வருத்தமா இருக்கு. பாடியில கூட நிறைய தடவை பசும்பால் வாங்க வந்திருக்கேன், ஆனா எப்படிப்பட்ட உணவு அது சாப்பிடுதுன்னு தெரியாது. இப்ப பிளாஸ்டிக் வேணா தடை செய்திருக்கலாம், நெகிழிய வந்து தடை செஞ்சிருக்கலாம்,
ஆனால் அது உணவு எந்த உணவு அது மேல தவறு இல்லை. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல அது சாத்தியம் கிடையாது, பசும்பால் சாத்தியம் இல்லை, அது விஷம். அது இப்ப இருக்கிற பசும்பால் விஷம், சாப்பிடக்கூடாது. இப்ப நிறைய தொழில்நுட்ப உத்திகளை பயன்படுத்தி பால் பெருக்கத்தை அதிகப்படுத்துறாங்க, அது சொல்ல வேண்டாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால நாம் இன்னைக்கு நாம அந்த பசும்பாலை சாப்பிட முடியாது. ஆனால் அந்த அந்த காலத்துல வந்து கொடுக்கப்பட்ட உணவு வந்து இயற்கை உணவு, அழுகுனா கூட அது பூச்சி இருக்கணும்னு சொல்லுவாங்க. பூச்சி இருந்தா நல்லது, உணவுல வந்து பூச்சி, அதாவது பழம் காயெல்லாம் அழுகி போச்சுன்னா பூச்சி இருக்கணும். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் வாங்கி வச்சோம், ஒரு ரெண்டு வாரமா அந்த ஆப்பிள் அப்படியே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கெமிக்கல் இருக்கு, அதனாலதான் அது அழுகல எதுவுமே ஆகல. அப்படிப்பட்ட உணவை தான் நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ அது ஊட்டச்சத்து உணவும் கிடையாது. அப்போ ஆனா நம்ம சொல்லக்கூடியது, யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசிவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. சாப்பிட்டுட்டே இருக்கோம், ஏதோ ஒண்ணு சாப்பிட்றோம். இப்பெல்லாம் வந்து வாட்ஸ்அப் வந்துருச்சு, போன் அப்பவே இருந்தது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடியில இருக்காது இல்ல, எதிர்பாராம வருவாங்க இருந்தாலும். அப்போ நான் சொல்லக்கூடியது திருமூலர் காலத்துல அப்பெல்லாம் கம்யூனிகேஷன்ங்கிறது முனிவர்களுக்கு வேணா இருக்கலாம், அவங்களால முடியும், ஞான திருஷ்டியில எல்லாத்தையும் கற்றுக்கலாம். சாதாரண மக்கள் அவங்கள ஒரு விருந்தாளி வராங்க, வந்த உடனே என்ன பண்ணும், இருக்கிற பழையது இருக்கிறத தான் சாப்பாடு சாப்பிடுறீங்களான்னு கேட்கலாம். சாப்பிட்றாங்களா இல்லையன்றது ரெண்டாவது விஷயம், ஆனா கேட்கலாம். யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. அடுத்த வரிப்பட்ட இன்னுரை தானே, யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. அதுவும் முடியலையா, நல்ல வார்த்தை பேசுங்க, நல்ல சொற்களை பேசுங்க, இனிய உளவாக இன்னாது குரல் கனி இருக்க காய்க்க வந்த திருக்குறள். இதெல்லாமே ஒப்பீடு செய்து பார்க்கிறேன், ஏன் அது வந்து அறமாக இருக்கு. திருக்குறளை பொதுமறை நூல் சொல்றோம், உலக பொதுமறைன்னு சொல்றோம். இன்னைக்கு நம்ம வந்து சில அமைப்புகள், அந்த அமைப்புலயும் நான் உறுப்பினர்கள் பெருமையாடுறேன். ஏன்னா திருக்குறளை என்ன பண்ணணும், தேசிய நூலாக்கணும், திருக்குறளை சட்டம் ஆக்கணும்ன்ற சொல்றோம். ஆனா ஆக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். ஆனால் எதை செய்யலாம், நாம அந்த படி நடந்த போகும், ஆக்க வேண்டாம், சட்டம்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், நாம் திருக்குறள் வழி நடப்போமே. 1330 குறளை படிச்சவங்க நம்ம தமிழ்நாட்டுல இருக்காங்க, 1330 குறளை படிச்சவங்க சென்னையிலயும் ஒருத்தர் இருக்காரு. அது மாதிரி ஒரு பத்து பேரை எண்ணிலாம், பத்து பேர் எண்ணிலாம், பசங்களா இருந்தா நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் குறிப்பிட்டு தான் படிப்பாங்க, 300 படிப்பாங்க, 400 படிப்பாங்க. மனப்பாடம் பண்றது அது கஷ்டம், அதை வந்து இதோட அதிகார எண்ணோட சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நண்பர்களை எல்லாம் நான் பார்த்திருக்கேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, உள்வாங்கி கொண்டு நடக்கணும், அதுதான் முக்கியம். இப்ப நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த இறை வழிபாட்டை நாம் எளிமையாக்கணும்னு சொல்றேன், அதுதான் திருமூலரும் சொல்றேன். நான் சொல்றேன்றத விட அவரை நான் உள்வாங்கி கொண்டு சொல்கிறேன். திருமூலர் என்ன சொல்ற, இறை வழிபாடுங்கிறத ரொம்ப எளிமையா பண்ணுங்க. உடம்பால் அழி உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தே உயிர் வளர்த்தே. இந்த பாடல் எளிய பாடல், ஆழமாக பார்க்கலாம், ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு விஷயத்தை ஆழ்ந்து பார்க்கணும். உடம்பால் அழியில் உயிரார் அழிவர், உடம்பு இல்லைனா உயிர் கிடையாது, உயிர் இல்லைன்னா தனித்து நிற்க முடியாது. தனித்து நின்னா அதை வந்து ஆவி சொல்லிடுவோம். இப்ப ஆவிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ படமாக்கி அதை படம் பெருக்கம் ஆகியிருக்கு, ஆனா உண்மையிலேயே அது கிடையாது. அது கூட நம்ம திருமூலர் மந்திரத்துல அற்புதமா சொல்வாரு, ஆவிங்கிறது என்ன பொருள், ஆவி என்பது தனித்த நிலை தான், அது ஒண்ணு பயமுறுத்தாது. நம்ம எல்லாமே தொழில்நுட்பம் வந்து பயமுறுத்தி வச்சிருக்கு, பயம் அது உண்மையே கிடையாது. ஆவியை பற்றி அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு. அதனால கூடு விட்டு கூடு பயந்தவர் திருமூலர். அப்படி பண்ணும்போது அவர் வந்து தன்னுடைய உடம்பை மறைச்சி நம்முடைய இடையினுடைய உடம்புக்குள்ள பூந்தார், அந்த உடம்பை மறைச்சுதான் போந்தார், அந்த ஆற்றல் இருந்தது அவருக்கு. அப்படி இருக்கும்போது அவருடைய அந்த ஆற்றலை பயன்படுத்தினார், அந்த ஆற்றலை. அது மாதிரி ஞானிகளுக்கு அது சாத்தியமான, ஆவிங்கிற ஒரு விஷயம் எந்த தீங்கும் செய்யாது. நாம் அது தவறா புரிந்து கொண்டு அதை மனசுக்குள்ள பதிவு செஞ்சுக்கோ. எதுக்கு இது சொல்ல வரேன்னா, உடம்பு என்பதை தனியாக நாம் பார்க்க முடியாது, உயிரை தனியாக பார்க்க முடியும். உடம்பால் அழியில் உயிரார் அழி, திடம்பட மெய்ஞானம் சேரமாட்டார், திடம்பட உறுதியாக இருக்க வேண்டும், மெய்ஞானத்தை பெற வேண்டும் என்றால் உடலும் உயிரும் தேவை. அதனால்தான் அரிதறிது மனிதர் கிடைத்தல, இந்த இந்த உடம்பு ரொம்ப சொல்லுவாங்க, ஐயோ ஏதோ வண்டி ஓடிட்டு இருக்கு அப்படின்னு, ஏன் பிறந்தனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க, தவறு சொல்லக்கூடாது. நாமெல்லாம் வந்து தாய் கருவுல வந்து பல மில்லியன் ட்ரில்லியன் செல்களுக்கு அப்புறம் நாம வந்து தப்பி பிறந்திருக்கிறோம், அது மகிழ்ச்சி, நாம பிறந்திருக்கிறோம் இல்லைனா இல்லை. அப்போ இந்த 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 பிறவியை வந்து போற்ற வேண்டும், இந்த உடம்பை போற்றணும். நான் வந்து சொன்ன மாதிரி சிவபூஜைன்ற வார்த்தையில தான் சொல்றாரு இந்த வார்த்தையை, உடம்பால் அழியின்னு.
அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, உடம்பு நாம் பேணுதல், உடம்பை காக்க வேண்டும். உடம்பு காக்கணும்னா ஏதோ வாசனை திரவியங்களை பூசிக்கொள்ளதல்ல, அழகா நாம் வைத்துக் கொள்கிறோம், தவறில்லை, அது அது வெளியில வச்சுக்கிறோம். ஆனா உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகள் ஆரோக்கியமா இருக்கணும்ல. அப்ப என்ன செய்யணும், உறுப்புகள் ஆரோக்கியமா இருக்கணும். உடம்பால் அழியில் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம், அப்பதான் மெய்ஞானமே வரும். நான் நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, பூஜை செய்யறாங்க. எப்படிப்பட்ட பூஜை, விரதம் இருக்குங்க அப்படின்னு விரதத்தை பத்தி சொல்றாரு. ஆனா முறையான விரதம் இருக்கு. என்ன என்ன செய்யறாங்க, விரதம்ங்கிற அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது நான் ஒரு பொழுது சாப்பிடுறதே இல்லை. சில பேர்லாம் அஞ்சு நாள் சாப்பிடாமலாம் விரதம் இருக்கிறாங்க, தவறு இல்லை. ஆனால் பயிற்சி வேண்டும், அதெல்லாம் கூட நேச்சுரோபதியில இருக்கு. அது வந்து நம்மளுடைய அண்ணா மருத்துவமனையில, அறிஞர் அண்ணா மருத்துவமனையில அது பயிற்சி கொடுக்குறாங்க. எப்படிப்பட்ட விரதம் இருக்கணும், நீர் குடிக்கணும், தண்ணீர் குடிக்கணும். இப்ப கூட கேட்டிருக்காங்க அவங்ககிட்ட வெந்நீர். நான் வந்து எப்பவுமே என்ன செய்வேன்னா, அதிகமான இந்த போக பயிற்சி பேசும்போது உணவை அதிகமா எடுத்துக்க மாட்டேன், ஏன்னா எனர்ஜி தேவை. ஆனா அதிகமா உணவு சாப்பிடக்கூடாது. இப்ப நான் சில பயிற்சிகள் நானே பண்ண போறேன், சுடன் தேடி பண்ணும்போது நம்ம சாப்பிடலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நானே பயிற்சியில இறங்கும் போது உணவு கம்மியா தான் எடுத்துக்கணும், தப்பில்லை, அதனால ஒன்றும் பாதிப்பு இருக்காது. ஆனா தண்ணி குடிக்கலாம், அதனாலதான் தண்ணி கேட்டேன். குறைந்த உணவு எடுத்துப்பேன், இரவு நேரம் எல்லாருமே குறைந்த உணவு தான் எடுத்துக்கணும். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, உடம்பு பேணுதல் ரொம்ப முக்கியமானது. உடம்பு எப்படிலாம் காப்பாற்றணும், நிறைய நம்முடைய சின்ன வயசுல நான் ஞாபகம் இருக்கு, எனக்கு சின்ன வயசுல ஞாபகம் இருக்கு, எண்ணெய் தேய்ச்சி மூழ்கிறது. இப்போ தனியா கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க, வாரத்துல ரெண்டு நாள் எண்ணெய் தேய்ச்சி மூழ்குங்க அப்படின்றாங்க. இல்ல, அது நம்ம சின்ன வயசுல நான் பண்ணிட்டு இருக்கேன், அது இப்போ நான் பயிற்சியில தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். இறைவன் அருளால உடம்பு நல்லா இருக்கு, இறைவன் இறைவனுக்கு நன்றி சொல்றேன். அப்போ உடம்பை நாம போற்ற வேண்டும், உடம்பை நாம் நேசிக்க வேண்டும், உடம்பை நாம் இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். உடம்பு கிடைச்சிக்க இறைவனுக்கு நன்றி சொல்லணும். உடம்பால் அழியில் உயிரார் அழிவர். இந்த உயிர் எங்க இருக்குது தெரியல, கண்டுபிடிக்க முடியுமா பாருங்க. எப்படிப்பட்ட ஆய்வு பாருங்க. ஒரு ஒரு மந்திரத்தை சொல்லும் போது இன்னொரு மந்திரம் எனக்கு ஞாபகம் வருது. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வார்த்தைக்குள்ள பொருள் காண முடியுமான பல பொருட்களை சொல்ல முடியும். அந்த மாதிரி திருமூலர் மந்திரத்துல சொல்லப்படும், மேவிய சீவன் வடிவது சொல்லிடில் அப்படிங்கிறது. பாருங்க, இதயத்துக்கு இடம் இருக்கா, சொல்ல முடியும், அறிவியல் சொல்லிடும், உள்ளங்கை அளவு இதயம் இருக்கு. மூளைக்கு எடை சொல்லிடும், இவ்வளோ கிராம் இவ்வளோ எடை அப்படின்னு சொல்லிடும். ஆனால் உயிருக்கு எடை சொல்ல முடியுமா? ஆனால் திருமூலர் சொல்றாரு, மேவிய சீவன் வடிவது சொல்லிடில். அதாவது இந்த உடம்பிலே மேவி இருக்கிற பரவி இருக்கிற ஜீவன் வடிவம் சொல்லிடில் கோவின் மயிரொன்று அப்படின்றார். கோனா பசு, கோவின் மயிரொன்று. அந்த கோவினுடைய அந்த பசுவினுடைய முடி தலை, அதாவது நம்முடைய வாழ்நில இருக்கக்கூடிய முடி, அந்த முடிய கோவின் மயிரொன்று நூறாக கூறிட்டு, அதை வந்து நூறு நூறாக கூறும் போது அப்படி வரும்போது ஆவியின் கூறு நூறாயிரத்து ஒன்றே லட்சத்துல ஒன்று. எப்படிப்பட்ட ஒரு ஆய்வு பாருங்க, அறிவியலா பார்க்கலாம். நம்ம சொல்லும் போது இந்த மந்திரம்னா ஏதோ ஒரு ஆன்மீக வழிக்கு மட்டுமா, இல்ல ஆன்மீக பெருவழியை அடைய முடியும், அறிவியலையும் அடைய முடியும், அறிவியலை உணர முடியும், வாழ்க்கையும் உணர முடியும். வாழ்வியல் நூல், இதை தத்துவமாகவும் பார்க்கலாம், இதை வந்து சித்தாந்தம்னு சொல்றாங்க, வேதாந்தம் வேத நூல் அப்படின்னு சொல்றோம். இது நம்முடைய வாழ்வியலாக நாம் கொள்ள வேண்டும். வாழ்வியல் நூல் அப்படின்னா திருமூலர் மந்திரம். அப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்லணும், இந்த உடலுக்கு சொல்லும் போது இவ்வளவு விஷயம் வருது பாருங்க. உடல்னா இவ்வளவு புனிதமான ஒரு விஷயம், நம்ம எப்பவுமே சொல்லக்கூடாது. போன் பண்ணும்போது சில அமைப்புகள் நல்லா அற்புதமா சொல்லுவாங்க, வாழ்க வளமுடன், அது நல்லா இருக்கு, அப்படிதான் சொல்லணும். அற்புதமான வரிகள் முடிக்கும் போது வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடம்பு நல்லா இருக்கா இருக்கு, இது குறைக்க முடியுமான்னு கேட்பாங்க, வருவாங்க. நீங்க அப்பதான் உணவு முறை கேட்போம். நாங்க சில பேர் வந்து பிசினஸ் பீப்புளா இருப்பாங்க, வீட்டுக்கு போவாங்க, சாப்பிடுவேன், கொஞ்ச நேரம் அப்படி படுப்பேன், அப்புறமா நான் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு என்னுடைய பிசினஸ்க்கு போயிடுவேன் அப்படின்வாங்க. அப்போ படுப்பது வந்து வள்ளலார் கூட படுத்திருக்காரு. அதாவது நம்ம வந்து எப்பவுமே அந்த உண்ட களைப்பு தொண்டருக்கு முண்டுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்கு. ஆனா எப்படி படுப்பாங்கன்னா, அப்படி ஃபுல்லா படுத்த மாட்டாங்க. ஈச்சர் நான் பார்த்திருக்கேன், வள்ளலாருடைய அந்த இதுல வரும்போது அவருடைய அறையில ஈச்சர் இருக்கு, விசிறி இருக்கு, இன்னைக்கு இருக்கு, 150 வருஷத்துக்கு முடியுது. அந்த இதுல அந்த சபையில பாத்துருக்கேன் நான், மேட்டுக்குப்பத்துல பாத்துருக்கேன், அது வச்சிருக்காங்க, நினைவா வச்சிருக்காங்க. பெரிய விஷயம் என்னன்னா, வியப்பா இருக்கு, நம்ம நம்மோட வாழ்ந்து 150 வருஷம் ரொம்பலாம் இல்லை, திருமூலர்லாம் நம்ம பார்க்கவே இல்லை, ஆனா நம்முடைய தாத்தா தாத்தா எல்லாம் பார்த்திருப்பாங்க.
தெரிஞ்சிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பாங்க. அவர் உண்மையான சித்தருங்கிறது பல உதாரணம் சொல்லலாம். ஆனா இப்ப அதை வந்து நம்ம வேற விதமாக நோக்கம் இருக்கு. எல்லாரும் எல்லாருமே அறிவியல் நோக்கத்துல பார்த்தா யாரையும் பார்க்க முடியாது. நம்ம அறிவியல ஒரு குறிப்பிட்ட அளவுல தான் யோகாவை பார்க்க முடியும், அதுக்கப்புறம் அறிவியல் கிடையாது. அது அப்புறம் நமக்கு ஞானம் வேணும்னா நிறைய பயிற்சி பண்ணாதான் ஞானம் கிடைக்கும். எதுக்கு இதை சொல்ல வர அப்படின்னா, இந்த உறக்கம் என்பது எப்படி பண்ண விஷமானது. உறக்கம் எப்போ உறங்கணும், இரவு நேரத்துல உறங்கணும். ஆனா உறங்கலாம், எப்போ உறங்கணும், ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கண்ணை சாய்க்கலாம். ஆனா முழுமையா படுத்தக்கூடாது. முழுமையா படுத்தா என்ன ஆகும், நம்முடைய ஆக்சிஜன் அதனுடைய பணி செய்ய ஆரம்பிக்குது, டைஜஸ்டிவ் சிஸ்டம் வேலை செய்யுது, இது மாதிரி மேலே எழும்ப ஆரம்பிச்சிடும் தூங்கும் போது. அப்போ அதனாலதான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. அது மட்டும் இல்ல, இந்த உறங்குறதுனால இந்த செரிமான கோளாறு ஏற்படுது, கொழுப்புகள் தங்கிடும். இன்னொரு விஷயம் வந்து, சாப்பிடணும் அப்படிங்கிற போது நினைச்சா சாப்பிடறது இல்லை, பசிச்சாதான் சாப்பிடணும், அதுவும் பிரச்சனை. எதனாலலாம் உடல்ல வந்து தொப்பை வருது அல்லது தேவையற்ற கொழுப்புகள் இருக்குன்னா பசிச்சாதான் சாப்பிடணும். பிரச்சனை சொல்லுவாங்க, சார் நான் வந்து ஆபீஸ் போறேன் சார், என்ன கையில வச்சுக்கலாம், ஏதோ ஒரு வேர்க்கடலையோ எல்லாமே கொண்ட கடையில் அப்படிதான் வச்சுக்கலாம், ஏதோ ஒரு சிப்ஸ் வச்சுட்டு கூடாது, பிஸ்கெட் கிடையாது. நான் சொல்றது வந்து நியூட்ரிஷன் ஃபுட்டே வச்சுக்கலாம், அப்ப எடுத்து சாப்பிட்டுக்கலாம், தப்பு இல்லை. டயபெட்டிஸ்ல சில பேர் சாப்பிடுறாங்க, என்ன கேள்விப்பட்டிருக்கேன், அப்பப்போ சாப்பிடுவாங்க, அப்படி சில பேர் இருக்காங்க. சில பேர் வந்து டைம் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, இதுவும் தப்பு அதுவும் தப்பு, பட் அவங்க சாப்பிடுறாங்க, அது நம்பிக்கை, நம்பிக்கை ஒன்றும் சொல்லக்கூடாது. என்ன செய்யறாங்க, பசிக்கும் போதெல்லாம் சாப்பிடுறோம் சார் என்று சாப்பிட்றாங்க. ஏன்னா அவங்களாம் வேலைக்கு போறவங்க, வேற வழி இல்லை செய்யறாங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஜீரண மண்டலத்தை சிறப்பாக ஏங்க வைக்கணும். அதே நேரத்தில் அப்படி ஏங்கினாதான் நம்ம தூங்க முடியும். ஆனால் எப்போ தூங்கக்கூடாது, மதியானம் தூங்கக்கூடாது. ஆனால் அந்த தூக்கத்தை எப்படி எடுத்துக்கிறோம், உடனே தூங்கக்கூடாது, அதுதான் முக்கியம். ஒரு 1 ஹவர் வஜ்ராசனம் உட்காரணும். நம்ம சொல்லி தருவோம் எப்பவுமே, எந்த யோக பயிற்சியும் சொல்லி தர மாட்டோம், யோகா வந்து பண்ணக்கூடாது, எப்போ சாப்பிட்ட பிறகு யோகாவே பண்ணக்கூடாது. ஆனால் வஜ்ராசனத்தில் அமரலாம், மூச்சு பயிற்சியெல்லாம் பண்ண வேண்டாம், சாதாரணமாக உட்காந்துடலாம், டைஜஸ்ட் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகிடும். ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நீங்க தூங்கலாம். ஆனா ரொம்ப நேரம் கூடாது, தூங்குறான்ட்டு 3 மணி நேரம் நம்ம இல்லை, ஒரு 1/2 மணி நேரம் 1 ஹவர் அதிகபட்சம். எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, அப்பதான் நம்முடைய பயிற்சிக்கு ஓய்வு முக்கியம், அது முக்கியம். ஆனா எப்ப எடுக்கணும், என்ன என்ன நேரத்துல எடுக்கணும்ன்றது முக்கியம். அப்ப இது இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஏற்படாது, செரிமான கோளாறு ஏற்படாது, அதனால தூக்கம் வந்துடும். செரிமான கோளாறுனாலும் தூக்கம் வராம இருக்கலாம், கவலைகளாலும் தூக்கம் வராமல் இருக்கலாம், நிறைய விஷயங்கள், நாளைக்கு என்ன பண்ண போறோம்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாலும் தூக்கம் வராமல் இருக்கலாம், சரிங்களா. பல காரணங்கள் இருக்கு தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு, அதை நாம் அறிந்து கொண்டு நாம வந்து சரி செய்யலாம். இது வந்து இந்த பயிற்சி பண்ணும் போது இந்த உதானன்ற காற்று அப்பதான் வேலை செய்யும். டக்குன்னா கண்ணு கூடாது, புலன்களை அடக்க முடியாது, புலன்கள் வந்து ஓய்வு எடுக்காது. பாருங்க ஒரு பெரிய அற்புதம் பாருங்க, நம்ம தூங்கி முடிச்சு காலையில் எழுந்திருக்கும் போது இந்த தூக்கத்துல 60% தான் நம்முடைய பணிகள் நடக்குது. ஜீரண மண்டலம், சுவாச மண்டலம், எதுவா இருந்தாலும் 60% வேலை செய்யுது, 100% வேலை செய்யாது. காலையில் எழுந்த உடனே ஒரு 15-20 நிமிஷம் அப்புறம் என்ன பண்றது, ஆக்டிவேட் ஆகுது. அதுக்கு ஒரு முதிரை சொல்லுவாங்க, நிறைய முதிரைகள் சொல்லுவாங்க, உஷாஸ் முதிரை அப்படின்னு ஒரு முதிரை. அந்த முதிரையை பண்ணிட்டு நம்ம எழுந்திருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, 100% நம்மளுடைய புலன்கள் வேலை செய்யாது. இப்போ எல்லாருமே அப்படிதான், சின்ன குழந்தையிலே நம்மளே எழுப்பிடுவாங்க, அம்மா எழுந்திரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்போம். கொஞ்சம் மனசு வந்து லெவலுக்கு வர்றது கஷ்டமா இருக்கும், அப்புறம் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு வேலை செய்யும். இது இயல்பா நடக்குது, குழந்தையா இருக்கும்போது நம்ம அனுபவிச்சிருக்கோம், பெரியவங்களா இருக்கும்போது தெரியுது நமக்கு. எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, அந்த நிலையில அது கொஞ்சம் நம்ம சொல்லுவோம்ல, சிஸ்டம் ஆஃப் பண்ணிடுறோம், கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆஃப் பண்ணிடுறோம், எல்லா இன்புட்டும் கொடுக்கறதுக்கு டைம் ஆகுது, சிபியூ ஆன் பண்ணணும், அப்புறம் மானிட்டர் ஆன் பண்றோம். அந்த சிஸ்டம் எல்லாம் ஆர்கனைஸ் ஆன பிறகுதான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், எந்த சாஃப்ட்வேரை நம்ம ஆப்ரேட் பண்ண போறோம் தெரியும். டக்குன்னு ஆப்ரேட் பண்ண முடியாது, டைம் எடுத்துக்கும், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஃபியூ மினிட்ஸ். அப்ப அதே மாதிரி நம்மளுடைய பாடி டக்குன்னா எக்யூப் ஆகாது. எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். உடம்புக்குள்ள நிறைய காற்று, உடம்புக்குள்ள நிறைய விதமான காற்று இருக்கு, அதை வந்து நம்முடைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம தெரிஞ்சாதான் இந்த உடம்பை பற்றியும் உயிரை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். உயிர் இருக்குன்னா, இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்னா எனர்ஜி வரும், ஆற்றல் வேணும். அந்த ஆற்றலுக்கு முதல்ல பிராணன் வேணும். தமிழ்ல எல்லாத்துக்குமே தமிழாக்கம் செய்யிருக்கேன், உயிர் காற்றுன்னு பேரு. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, இந்த உயிர் இல்லைன்னா நான் பேச முடியாது, முதல்ல உயிர் வேணும். ஏதோ ஒரு இடத்துல இருக்கு, உயிர் எங்க இருக்குன்றது தேடுதல் இருக்கு, அது வேற விஷயம், அது அப்புறம் பார்ப்போம். அதுவும் திருமூல மந்திரத்துல இருக்கு, தேடுதல் இருந்துட்டே இருக்கு. ஆனால் உயிர் காற்று அது என்ன பண்ணும் தெரியுங்களா, பசிக்குது,
பசிக்கணும் அப்படின்ற போது அந்த பசிப்புக்கு காரணமா இருக்கிறது உயிர் காற்று. பசிக்குது பசிக்குது சொல்றோம், அப்ப காரணம் உயிர் இருக்கிறாங்க பசிக்குது, இல்லைன்னா இருக்காது. அப்போ நம்ம உடம்புக்குள்ள பிராணன் என்கிற ஒரு உயிர் காற்று இருக்கிறது. பிராணன் என்பது உயிர் காற்று. இதை நாம் எதுக்கு நான் இதை சொல்ல வரேன், உடம்புக்கும் உயிருக்கும் தொடர்பு நாம் சொல்ல வேண்டும். சும்மா உடம்பு கிடையாது, நம்ம எதுவும் நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ ஓடிட்டு இருக்க வண்டி சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும், மகிழ்ச்சியா இருக்கேன், பரவாயில்ல கொஞ்சம் தான் அந்த உடம்பு சரியாயிடுச்சு, அந்த பிரச்சனை அது சரியாயிடும். நான் எப்பவுமே அப்படிதான் சொல்ல சரியாயிடும் சொல்லுவேன். என்னங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு வாங்க கோமா, இன்னொருத்தர் உங்களுக்கு தெரியுங்க, நீங்க இருந்தா தெரியுங்கன்னு வாங்க. நான் சொல்றேன், நான் என்னுடைய நிலையில இருந்து நான் சொல்றேன், உங்க நிலையில நான் சொல்ல முடியாது, உங்க அனுபவத்தை நான் சொல்லவில்லை, என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். அப்போ நான் சொல்லுவேன் சரியாயிடும் 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 தான் சொல்லுவேன். எப்பவுமே நெகட்டிவ் எனர்ஜி என்கிட்ட வர்றதில்லை. இறைவன் திருவருளால் எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜி, எல்லாருமே பாசிட்டிவ் மக்கள் தான் என்னோட இருக்காங்க. சில பேர் பேசுவாங்க போன்ல, கொஞ்சம் அப்புறம் காணாம போயிடுவாங்க, நெகட்டிவ் எனர்ஜி பீப்புளா. அப்போ நான் எப்பவுமே என்ன சொன்னா பாசிட்டிவா சொல்லுவேன், உயிர் காற்று இருக்கு, அதனால நான் நம்புறேன் உயிர் காற்று உள்ள இருக்கு, அதனாலதான் பேச முடியுது. பசி பசிக்குது, அந்த பசிக்கு காரணமா இருப்பது உயிர் காற்று. அடுத்த ஒரு காற்று சொல்லுவோம், நம்முடைய செரிமானத்தை சரியாக கொண்டு போய் சேர்த்து அதை கழிவாக மாற்றி வெளியேற்றும், எக்ஸ்கிரீஷன் சொல்லுவோம் ஆங்கிலத்துல. மலக்காற்று தமிழ்ல அபானன் என்கிற வாயு இருக்கு உடம்புல, அது இன்னொரு பணியை செய்து இனப்பெருக்க உறுப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. இப்போ நிறைய மையங்கள் உருவாயிருக்கு நமக்கு தெரியும், என்ன மையங்கள்லாம் எனக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, கருத்தரிப்பு மையம் சொல்றாங்க, தேவையில்லை. இன்னைக்கு நம்ம போக பயிற்சிக்கு தொடர்ந்து வந்துட்டாலே போதும், முறையான உணவு, கணவன் மனைவி ரெண்டு பேருமே பயிற்சி எடுக்கணும் முக்கியமானது. எனக்கு வருத்தம் இந்த நேரத்துலாம் சொல்ல முடியும், அதாவது ஒரு மருத்துவமனையில போயிட்டு ஒரு அறுவை சிகிச்சையோ இல்லை ஏதோ ஒரு சிகிச்சை முறைக்கு போறோம், இல்லை இந்த ஹாஸ்பிட்டலில் போனால் இவ்வளோ அமௌண்ட்டு, அந்த ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிப்போம். போன பிறகு அங்கே வந்து பேரம் பேச மாட்டோம், உடனே என்ன பண்ணுவோம், அட்மிட் பண்ணிட்டுவாங்க எல்லாம் முடிஞ்சிடும், ரைட் ஓகே முடிஞ்சிடும். ஆனால் ஓக பயிற்சிக்கு வரவங்க கொஞ்சம் குறைச்சிக்கலாமே அப்படின்னு, இது நான் தவறாக சொல்லலை, இதை வந்து குரு காணிக்கை கொடுக்க மறந்தேனும், இதை நான் குறிப்பிடணும். வளராக சொல்றேன், குரு காணிக்கை கொடுக்க மறந்தேனும் அது கூட தப்பு. குரு வந்து அதிகமாக கேட்கல, நான் அதிகமாக கேட்கவே இல்லை, எங்களை மாதிரி குருமார்கள்லாம் ரொம்ப கம்மியாக தான் கேட்பாங்க. யார் கேட்க மாட்டாங்க, ஆனா கொடுப்பாங்க, அவங்க அந்த மாதிரி குருமார்களா இருப்பாங்க. அப்ப அவங்களே வாலண்டியரா கொடுக்குற நிலையில இருக்கிறவங்க இருக்காங்க. எங்களை மாதிரி நான் போதும், நீங்க கொடுக்கறத வாங்கிக்கிறோங்கிற குருமார்களா தான் நாங்க இருக்கோம், நாங்க எல்லாருமே அப்படிதான் இருக்கோம் சாதாரணமா. ஆனா இதுக்கே வந்து 100 ரூபாய் கம்மி பண்ணலாம், ஒரு 50 ரூபா. இதே வந்து ஒரு மருத்துவமனையில கேட்க மாட்டோம், ஏன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, முதல்ல ஃபீஸ் கட்டினா தான் எல்லாமே நடக்கும், இல்லைன்னா உள்ள ஓட அலோ பண்ண மாட்டோம். அட்மிஷன் ஃபீஸ் கட்டிட்டீங்களா, ஃபீஸ் கட்டிட்டு எடுத்துக்கோ, இது பண்ணுங்க அட்மிட் பண்ணுங்க. அப்போ எப்படிப்பட்ட உயிரை பாதுகாக்க வேண்டும் பாருங்க, எப்படி தான் போறோம். அப்போ நாம் அந்த உயிரை பாதுகாக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் பிராணன், அடுத்தது மலக்காற்றுன்னு சொன்ன அபானன், அது பேர் அபானன், வாயு பேர் அபானன். இதெல்லாமே சமஸ்கிருதத்திலயும் இருக்கு தமிழ்ல இருக்கு, அற்புதமான ஒரு விஷயம். யோக பயிற்சி வந்து தமிழ்ல வந்துருச்சு துர்காப்பியருடைய காலகட்டத்திலே, ஆனால் அது வளர்ச்சி அப்படிங்கிறத பத்தி தெரியல. அவர் குறிப்பிட்டிருக்கிற விஷயங்கள்லாம் இருக்கு, ஆனால் சமீப காலம் அதாவது 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ஆசனங்களை பற்றி அதிக ஞானம் கிடைச்சிருக்கு. நான் சொன்ன மாதிரி வள்ளலார் வந்து சொல்லும் போது ஆசனத்தெல்லாம் குறிப்பிடல, தியானம்தான் அதிகமா, மூச்சு பயிற்சி அதிகமா, அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்போ நான் சொன்ன மாதிரி பெரிய ராஜ பரம்பரையில் இருப்பவர்களுக்கு மட்டுமே அது கொண்டு போய் சேர்க்கப்பட்டது, ஜனரஞ்சகமாக ஜன நாயகத்துல மக்களுக்கு கொண்டு போகல, அது காலதாமதம் ஆயிருக்கு, அதனாலதான் அதை பற்றிய விழிப்புணர்வு குறைவா இருந்திருக்கு. ஆனா தமிழிலே இல்லைன்னா தமிழிலே கொண்டு போனவங்க அறிவு ரொம்ப அறிவு அதிகமா போல, விழிப்புணர்வு இல்லை அப்படி எடுத்துக்கலாம், கொண்டு போகணுன்றத விழிப்புணர்வு இல்லை, ஆனால் அது விழிப்புணர்வு வரும் காலப்போக்கில் அது வர ஆரம்பிச்சு. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த மலக்காற்று என்று சொல்லக்கூடிய அபானன் என்கிற வாயு இல்லைன்னா நம்மளால எஸ்கிரீஷன் என்று சொல்லக்கூடிய ஸ்வெட்டிங் வருதுன்னா அதுக்கு காரணம் வேர்வை வருது, அதுக்கு காரணம் அபானன் என்ற வாயு இருக்குது. அதனால ஏசியில கிளாஸ் எடுக்கக்கூடாது, தப்பா எடுக்கக்கூடாது, சில சென்டர்ல இருக்கு ஏசி சென்டர் அது இருக்கக்கூடாது. சுற்றுச்சூழல் என்ன சார், வெளியில அசுத்தமா இருக்கு எப்படி சார் ஏசி தானே கரெக்ட், அதை விட மோசமாச்சு அது. அது மாதிரி அங்க சென்டரை வைக்க கூடாது, எங்க சுற்றுச்சூழல் பாதிக்கக்கூடிய அல்லது போக்குவரத்து அதிகமாக நெரிசல் இருக்கக்கூடிய இடத்துல வகுப்பு நடத்த முடியாது, மூச்சு பயிற்சி பண்ண முடியாது, ஓக பயிற்சி பண்ணக்கூடாது. ஆனால் நாம் அதை விட குளிர்சாதன அறைக்குள்ளே நாம் யோக பயிற்சி பண்ணா அதோட பெரிய விஷம், நம்ம காற்றை நமக்குள்ளே சுற்றி கொண்டு இருக்கும்,
அதை தூய்மைப்படுத்துவதாக நினைக்கிறோம். அதுல பல டெக்னாலஜி இருக்குது, சிலது தூய்மைப்படுத்துன்றாங்க, சில தூய்மைப்படுத்தாதுன்னு சொல்றாங்க. அதை நம்ம கேட்கணும், நிறுவனத்திட்டு தான் கேட்கணும், எது மாதிரி அந்த குளிர்சாதன பெட்டி பயன்படுது, பல கேள்விகள் இருக்கு. அப்ப இயற்கை சூழல்ல தான் யோக பயிற்சி பண்ணணும். அப்ப இதை வந்து நம்ம சொல்றோம், அதனாலதான் எக்ஸ்க்ரீஷன் மலக்காற்று அப்படிங்கிறது வெளியே போக மாட்டேங்குது. தினமும் சில பேர் சொல்லுவாங்க, காஃபி குடிக்கிறோம் சார், காஃபி குடிச்சிட்டு நமக்கு வந்து எக்ஸ்க்ரீஷன் நடக்குது, காஃபி குடிச்சா அப்படின்றாங்க. இல்ல, காஃபியே தேவையில்லை. அதாவது உடற்பயிற்சி, அதாவது தண்ணி குடிச்சிட்டு நீங்க யோக பயிற்சி ஆரம்பிச்சுட்டாலே போதும், கொஞ்ச நேரத்திலே நமக்கு எக்ஸ்க்ரீஷன் ஆரம்பிச்சிடும். சாதாரண ஆசன பயிற்சி போதும், தனியா ஏதோ செய்யணும்னு அவசியமே இல்லை. இதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் பண்றாங்க, நிறைய பழக்கங்களுக்கெல்லாம் அடிமையாறாங்க, வருத்தமா இருக்கு. அந்த பழக்கம்லாம் பண்ணி அப்புறம் எக்ஸ்க்ரீஷன் சொல்லக்கூடாது, புகைப்பிடித்தல் சொல்லக்கூடிய பழக்க வழக்கங்கள் அடிமையாகி அதுக்கப்புறம் வெளில போகுதுன்றாங்க. காஃபி குடிக்கிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் தவிர்க்கலாம். அப்பானன் என்கிற வாயு சிறப்பாக செயல்படுகிறதுனால நான் தினமும் காலையில் ஏஞ்ச உடனே பயிற்சி கபால பாத்தி பண்ணிடுவோம். ஏன்னா உடற்பயிற்சி பண்றதுங்கிறது வகுப்பு எடுக்கிறதுக்கு சரியா போயிடும், ஆனால் உடலை சுத்தம் பண்றதுக்கு நிறைய பயிற்சி பண்ணிடுவோம். காலையில ஏஞ்சோம் கபால பாத்தி எடுத்தோடனே பண்ணிடுவோம், காலையில ஏஞ்ச உடனே பண்ணிடுவோம். பண்ணி முடிச்ச உடனே அடுத்தது நௌலி, நௌலி பயிற்சி பண்ணிடுவோம், அவ்வளவு முடிஞ்சு சுத்தமாயிடுச்சு உடம்பு. அதுக்கப்புறம் வகுப்பு எடுக்கும்போது நமக்கு ரொம்ப புத்துணர்வு இருக்கும். ஆசிரியராக இருக்கிற பொழுது, குருவாக இருக்கிற பொழுது நாம் மாணவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அப்பதான் குரு அப்படின்னு சொல்ல முடியும். நான் சொன்ன மாதிரி குரு என்பவர் எப்படி இருக்கணும், வழிகாட்டுபவர், வழியில் நிற்பவர். அப்போ இந்த அப்பானன்ற வாயு நல்லா இருக்கணும், ஸ்ட்ரென்த்தா இருக்கணும். அப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த மலக்காற்றுன்னு சொல்லக்கூடிய அந்த காற்று ஸ்ட்ரென்த்தனா இருக்கணும்னா நம்முடைய உணவு முறை, எப்படிப்பட்ட உணவு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். நாம் அது அது கூட ஒரு ஒரு விஷயத்துக்கும் திருமூலர் மந்திரத்தை எடுக்கணும், அது மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அதுல பொருள் உணர்ந்து பொதிந்த ஒரு விஷயங்கள் அதுல இருக்கு திருமூலர் மந்திரத்துல. அப்ப உணவு கூட சொல்றாரு, அதை நம்ம பார்க்கலாம் பின்னாடி. அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க போறோம், உணவு அப்படின்னு சொல்லும் போது உணவு ஆரோக்கியமான உணவு, செரிக்கக்கூடிய உணவு. இரவு நேரத்துல தூங்குறோம், கீரை சாப்பிடக்கூடாது, கீரை எந்த கீரை சம்பந்தப்பட்ட எந்த உணவும் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி மாமிச உணவு எடுத்துக்கூடாது, எப்பவுமே எடுத்துக்கூடாது, திருமூலர் மந்திரத்தை படி எடுக்கக்கூடாது. அதை வந்து கிண்டல் பண்றது, எதை மாமிச உணவு எடுக்கிறவங்களே கிண்டல் பண்றாரு, அவர் மாதிரி யாரும் கிண்டல் பண்ண முடியாது. 3000 ஆண்டுகள் முடி கிண்டல் பண்ண எப்படி கிண்டல் பண்றாரு பாருங்க. ஒரு மார்க்கெட்ல விற்கிற ஒரு ஒரு பொருள், அது என்ன பொருளா இருக்கு, அந்த பொருளை நம்ம வாங்கிறோம், அந்த பொருளை நம்ம வாங்குறோம். அது எப்படிப்பட்ட பொருள் என்ன, மாமிசம்னு வச்சுங்க, மாமிசம்னு வச்சு வாங்கிக்கிறோம், அதை அதை சாப்பிட்றோம், அது ரைட்டு, நீங்க அது சரின்னு சொல்றீங்க. வீட்டில் நம்மளுடைய உறுப்பினர்கள் யாரோ இறந்துடுறாங்க, இன்னும் நெருக்கமான ஒருத்தங்க இறந்துடுறாங்க, என்ன பண்றாங்க, வீட்டில் போய் புதைக்கிறோமா வெளியில போய் புதைக்கிறோம். அதை கிண்டல் பண்றாரு, எதை ஒப்பிடுறாரு, நீங்க வீட்டில் யாராவது உறுப்பினர்கள் இறந்தால் வெளியில போய் பொது மயானத்தில் போய் புதைக்கிறீர்கள், வெளியில இருக்கக்கூடிய இறந்த உயிரை உங்கள் வயிற்றுக்குள் புதைக்கிறீர்கள் கிண்டல் பண்றாரு. எப்படிப்பட்ட கிண்டல் பண்றாரு, அவரை மாதிரி கிண்டல் பண்ண முடியாது, ரொம்ப எளிமையா கிண்டல் பண்றாரு. அப்போ அற்புதமா அந்த இவரு வந்து நம்மளோட திருக்குறள்ல பாத்தீங்கன்னா அருளே கிடைக்காதுன்றாரு, நீ மாமிசம் சாப்பிட்டா அருள்ங்கிற விஷயமே போகாதுன்றாரு. அருள் அப்படிங்கிற விஷயமே இல்லை, அருள்னா கருணை, கருணை எப்படி வரும். அப்போ மலக்காற்றுங்கிறது நல்லா இருக்கணும்னா அசைவ உணவு அல்ல சைவ உணவு. அப்ப எப்ப எதை சாப்பிடணும், தயிர் எடுத்துக்க கூடாது, இரவு நேரத்தில் தயிர் சாப்பிடக்கூடாது, மோர் எடுத்துக்கலாம், தயிர் சாதம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் செரிக்காது, நேரமாகும். இப்ப எல்லாருமே 11 மணிக்கு தான் சாப்பிடுறாங்க, வருத்தமா இருக்கு சென்னையில. அதுக்கு ஒரு கடையே பேர் வச்சிருக்காங்க, மிட் நைட் மசாலான்னு ஒரு கடையை வந்து இரவு நேரத்துலதான் இயங்குது, 12 மணிக்கு மேலதான் சாப்பாடு, 12-1 மணிக்கு தான் தூங்குகிறாரு, வருத்தமா இருக்கு. அப்போ உணவு கட்டுப்பாடு, உணவு முறை அது சரியா இருந்துச்சுன்னா நமக்கு அந்த எக்ஸ்க்ரீஷன் நல்லாயிடும். நம்ம எதையோ தேடிட்டு இருக்கோம், தனியா மாத்திரை சாப்பிடலாம், இல்ல மருத்துவரை பார்த்தா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எம்பிபிஎஸ் டாக்டர் பார்த்து போய் அவரை போய் பார்த்தா போதும், அவர் வந்து எல்லாம் பண்ணிடுவார். இப்ப டாக்டருக்கே நான் கிளாஸ் எடுக்கிறேன், அதே ஒரு விஷயம். இப்ப அவங்க கொடுக்குற மருந்து எல்லாம் என்ன மருந்து யோசிக்கணும், அது வரல, அது வந்து தீர்க்காது, மருந்து வந்து தீர்க்கணும்ல, தொடர்ந்து சாப்பிடுங்க நிறுத்தாதீங்கன்னு வாங்க. அப்போ அது மருந்து அல்ல, அது விஷம் அல்ல, விஷமாயிடுது, வாழ்நாள் முழுக்க அதுக்கு எமனா மாறிடுது நமக்கு அந்த மருந்து, அது அலோபதின்னு சொல்லக்கூடிய மருந்து. அப்ப நாம் எப்படிப்பட்ட உணவு, அதனாலதான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும் நான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது, ப்ரிவென்ஷன் பெட்டர் தன் கியூர், வரும் முன் காப்போம். அதுக்குதான் ஓகத்துக்கு வாங்க கூவி கூவி அழைக்கிறோம். யாரு சன்மார்க்க நெறி, என் மார்க்க நெறின்னு சொன்னாரு வள்ளலார், அது மாதிரி நாங்க கூவி கூவி சன்மார்க்க நெறியோட ஓக பயிற்சி,
நான் மகிழ்ச்சி அடைவேன், சன்மார்க்க நெறியோடு நடத்தணும். சன்மார்க்கம் நல்ல மார்க்கம்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட பயிற்சி தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், எல்லாருமே கொடுக்கணும். அது புரியல, எல்லாருக்கும் புரியறது எது? மருத்துவர் MBBS அவர் தான். அவர் சொன்னார், அவர் சொல்லுவாரு யோகா கிளாஸ் போங்க சொன்னாருங்க, மாஸ்டர் சொன்னார், இவர் டாக்டர் சொன்னாருங்க, அதனால வந்திருக்கேன். இல்லைன்னா வரமாட்டாங்க, சில டாக்டரை சொல்லவே மாட்டாங்க, அதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் நடக்காதுன்றவாங்க. சில டாக்டருக்கு நம்பிக்கை கிடையாது, MBBS டாக்டருக்கு நம்பிக்கை கிடையாது. எதுக்கு சொல்ல வர? எஸ்கிரீஷன், மலக்காற்றை நாம் என்ன பண்ணக்கூடாது, வெளியேற்றணும், உள்ள வச்சிடக்கூடாது. அடுத்த காற்று பாருங்க, தொழில் காற்று. ஒரு விஷயத்த எடுத்தா எவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரியப்பட வேண்டும் இருக்கு அப்படின்னா பார்த்தீங்க நிறைய இருக்கு. தியானன், தொழில் காற்றுக்கு பேர் என்ன? தியானன். இப்ப நம்ம பாருங்க, எப்படிப்பட்ட உடம்பு உள்ளுக்குள்ள உள் உறுப்புகள் வேலை செய்து நம்மள அனுமதி இல்லாம, நாம எதுவுமே, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கு, உள் உறுப்பு வேலை செய்யுது, தொழில் காற்றுன்னு பேரு. அந்த காற்று என்ன பண்ணுது பாத்தீங்களா, எது கார்போஹைட்ரேட், எது புரதம், எது விட்டமின்ஸ் அப்படின்னு பிரிச்சிருது. அந்த வேலை எது செய்யுது? தொழில் காற்று. தியானன், வியாபித்திருப்பவன் காற்று. அந்த காற்று இல்லைன்னா வேலை செய்யாது. அதனாலதான் டயபெட்டிஸ் நமக்கு பேசுறாங்க, அது சரியா வேலை செய்யல. குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்வெர்ட் ஆகுது. எல்லாரும் தவறா புரிந்து கொள்கிறோம் டயபெட்டிஸை பத்தி. ஏன்னா இப்ப நிறைய நான் அதுவும் ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா யோகா தெரப்பி பத்தி ஆய்வு செய்யறேன், எல்லாமே ஆய்வுன்னு தான் சொல்வேன். ஏன்னா அடுத்தடுத்து ஒரு ஒரு ஆய்வு போயிட்டே இருக்கும். நான் ஒன்னு சொல்லுவேன், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஆய்வு பண்ணி சொல்லுவாங்க, அதனால ஆய்விலே இருக்கும். டயபெட்டிஸ் பத்தி சொல்லும்போது எல்லாரும் ஒயிட் சுகர் வந்து எடுத்துக்கூடாதுன்றாங்க, ரைட்டு? ஒயிட் சுகர் மட்டும் எடுத்துக்கூடாது, பொதுவாகவே எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் குளுக்கோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமா ஆகுது, கன்வெர்ட் ஆகுது. நிச்சயமா குளுக்கோஸா ஒரு ஒரு பொருள் கன்வெர்ட் ஆகுது. ஏன் சுகர் மட்டும் போட்டுக்கூடாதுன்னு சொல்றோம்? ஏன்னா இனிப்பு என்பது கலோரி அதிகம். நீங்க இனிப்பு நிறைய சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடாம இருங்க, அதுதான் பிரச்சனை. எல்லாருக்கும் இதையும் சாப்பிட்டு அதையும் சாப்பிடறதுனால எடுத்துக்க கொள்ளக்கூடாது. இனிப்பே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விஷம்னு நினைக்கிறோம். இனிப்பு சாப்பிடுங்க, ஆனா எதுவும் சாப்பிடக்கூடாது, ஏன்னா கலோரி அதிகம். சொல்றது புரிஞ்சுங்களா? எல்லாரும் தவறா புரிஞ்சுக்கிறோம், அதனால பிரச்சனை என்னன்னா, ஆமா வெள்ளத்துல கிடையாது, அதுல கிடையாது, ஆமா வெள்ளத்துல கிடையாது. அதனாலதான் அந்த காலத்துல வந்து சக்கரை தண்ணி குடிச்சாரு வள்ளலாறு சொல்றாங்க. சக்கரைனா இந்த சக்கரை குடிக்கல, அவரு வெள்ள தண்ணி தான் குடிச்சாரு. 3 மாசத்துக்கு தான் சாப்பிட்டிருக்காரு வள்ளலார். எப்படிப்பட்ட உணவு பெரு? 3 மந்த்ஸ் வெள்ள தண்ணி குடிப்பாரு, சாப்பிடுவாரா? கொஞ்சம் சாப்பிடுவாரா? ரொம்ப கம்மியா சாப்பிடுவாரா? அப்ப பயிற்சி பண்ணிருக்காரு, உடம்ப வந்து பயிற்சி பண்ணி கொண்டு வந்திருக்காரு, பிராண சக்தி. அப்ப அதுக்கெல்லாம் பிராணன் உதவி செய்யுது. அப்ப தியானன் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன பண்ணுது, உணவு பொருளை பிரித்து செரிமானத்துக்கு அனுப்புது. இவ்வளவு பெரிய விஷயம் உள்ள நடந்துட்டு இருக்கு, நம்ம போய் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். உள்ளுக்குள்ள கடவுள் இருக்காரு இல்லையா? தொழில் காற்று உள்ள போயிட்டு இருக்கு, நான் பேசிட்டு இருக்கேன், நடந்துட்டு இருக்கு. காலையில சாப்பிட்டு சிறிதளவு உணவு வேலை நடந்துட்டு இருக்கு, 2 மணி நேரம் ஆகும். இருக்கிற இந்த உதானன் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம சொல்றோம். இந்த உதானன் வாயு வந்து சிறப்பா இயங்கணும் அப்படின்னு சொன்னா, உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா உணவு முக்கியம், மனம் வந்து மகிழ்ச்சியா இருக்கணும். மன மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறது முக்கியம். ஏன்னா இன்னைக்கு வந்து மன மகிழ்ச்சிக்கு தான் நிறைய பேர் ஒரு விஷயத்த தேடிட்டு இருக்கோம், எல்லாருமே தேடுறோம் மன மகிழ்ச்சி எங்க இருக்கு அப்படின்னு தேடுறோம். ஆனா மன மகிழ்ச்சி வந்து எங்கேயும் இல்லை, நம்ம கிட்டதான் இருக்கு, நம்ம மனசுக்குள்ளதான் இருக்குது, வெளியில எங்கேயும் இல்லை. அதுக்கும் ஒரு மந்திரம் இருக்கு, மனசு மகிழ்ச்சிக்கு ஒரு மந்திரம் இருக்கு. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுது. தன்னை அறியும் அறிவை அறிந்தது, தன்னையே அர்ச்சிக்கத்தான். அதாவது என்னைக்கு அர்ச்சனை நம்ம பண்ணுவோம், கடவுளுக்கு அர்ச்சனை செய்வோம், நீனே உன்னை அர்ச்சனை பண்ணிக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், நான் நல்லவன் அப்படின்னு சொல்லுவேன், ரொம்ப மோசம் சொல்லுவாங்க சில பேர், நான் ரொம்ப மோசமானால் சொல்லக்கூடாது. மோசமா இருந்தாலும் நல்லவன் ஆயிடுவோம். எப்போ நல்லவன் நல்லவன் சொன்ன பொய்யா சொல்லணும். ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, ஒரு கற்பனை கதை, அது ஒரு நிறைய தவறுகள் செய்தவர் ஒரு மனத்துல போய் பூந்துட்டார், சாமியார்களோ அந்த சீடர் போல சீடர் சேர்ந்துட்டார், வேஷம் நல்லவன்ற மாதிரி கொஞ்ச நாள் அப்படியே மாறிட்டார். தவறுகள் செஞ்சவர் ஏதோ ஒரு குற்றத்துக்காக அவரை வந்து தேடுறாங்க, இடம் கிடைக்கல, மனத்துல போய் பூந்துட்டார். அவங்க நினைச்சிட்டு இருக்கா, ஏதோ ஒரு குருவை பார்க்க வந்திருக்கிறாரு, இவர் கொஞ்சம் இடம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடம் கொடுத்தாங்க. அப்புறம் அவரோட பழகினாங்க, நல்லவங்களோட பழகுறது, அதான் நான் சொன்ன மாதிரி நல்லவங்களோட பழகிட்டா மாறிடும். அவரோட குணங்கள் எல்லாம் மாறிடுச்சு, வேஷம்தான், ஏதோ தற்காலிகமா இந்த மடத்துக்கு போயிடலாம், டெம்பரவரியா மடத்துல போய் செட்டில் ஆயிடலாம், நம்மளை தேடுற வரைக்கும் காவலாளிகள் நம்மளை தேடுறாங்க, அது வரைக்கும் நம்ம இங்க செட்டில் ஆயிடலாம்னு நினைச்சாரு. அப்படியே மாறிட்டார், நல்லவராயிட்டார்.
அப்படி மாறுறவங்களாம் உலகத்தில் பார்க்கணும் நம்ம நிறைய பேர். உண்மையா இருக்கிறாங்களா பொய்யா இருக்கிறாங்களா தெரிஞ்சிடும், அது வேற விஷயம். ஆனா உண்மையா மாறினவங்கள பேசுறோம். எதுக்கு இதை சொல்ல வர அப்படின்னா, மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாற்ற முடியும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும், டாக்டர் மு வரதராசனார்னு சொல்லிட்டு தமிழ் அறிஞர் சொல்லுவார், அற்புதமா சொல்லுவார், மனசை மாற்ற முடியும். ஒரு மேஜிக்ன்றார், ஒரு ஒரு மந்திரம் மாதிரி, அது ஒரு பெரிய ஒரு மாயை மாதிரி நம்மளை ஆட்டி படைக்குது. ஆனா அது வந்து நல்லதா மாத்திர முடியும், நம்ம கிட்டதான் இருக்குது, வேற எங்கேயும் கிடையாது. அது மந்திரம் மாதிரி நமக்குள்ள இருக்கிற அந்த மந்திர அந்த மாயையா இருக்கிற மனதை நான் மாற்றி வைக்க முடியும், அதுக்கான ஆற்றல் நம்மகிட்ட இருக்கு. அது எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம மகிழ்ச்சின்னு சொல்றோம், அந்த மகிழ்ச்சியை வந்து எப்படி நாம பெற போறோம், அந்த மகிழ்ச்சியை எப்படி இப்ப மகிழ்ச்சி வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த மகிழ்ச்சியை பத்தி சொன்னாதான் அடுத்த காற்றுக்கு நம்ம போக முடியும். புத்தரை கேட்டாங்க, ஒரு எல்லாருமே கேட்பாங்க, ஏதாவது ஒரு குறை சொல்லி வருவாங்க. அவர் வந்து ரெண்டு விஷயம் தான் சொல்லுவார், ஒரு விஷயம் சொல்லுவார் மூச்சை கவனிங்கன்னு சொல்லுவார், அப்படில இருந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் சொல்றாரு, இல்ல இப்பதான் எல்லா இடத்துலயும் புத்தருடைய மூச்சு பயிற்சி பத்தி பேசிட்டு இருக்கோம், அனபானா சதி அப்படின்னு பத்தி பேசிட்டு இருக்கோம், நிறைய பயிற்சி முறைகள் பேசிட்டு இருக்கோம். அவர் அப்ப சொல்லுவாரு மூச்சை கவனிங்கன்னு சொல்லுவார். ரெண்டாவது விஷயம் சொல்லுவார், பிரச்சனை என்னன்னு சொல்றாருன்னா பிரச்சனையை கவனிங்கன்னு. யாராவது சொல்லுவாங்களா பிரச்சனையை கவனிங்கன்ட்டு? அவர் சொல்லுவார், புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க, புரியாதவங்க போயிடுவாங்க, அதான் நடக்கும். இல்ல எல்லாருக்கும் அது புரியுமான்னு தெரியாது, கூட்டத்துல எல்லாரும் வந்திருந்தா கூட ஒரு சிலர் புரிஞ்சுப்பாங்க, ஒரு சிலர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. சரி, அவர் சொல்றது செய்வோம், செஞ்சு பார்ப்போமே செய்வாங்க. வணக்கம். இந்த ரெண்டு விஷயம் தான் சொல்லுவார். சீடருக்கு ஒரு சந்தேகம், எல்லாரும் மக்கள் எல்லாம் போன பிறகு, குருவே நீங்க வந்து யார் கேட்டாலும் ரெண்டு விஷயம் தான் பேசுறீங்க, ஒண்ணு வந்து மூச்சை கவனிங்கன்னு சொல்றீங்க, பிரச்சனையை கவனிங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு. பிரச்சனை தீர்ந்துருமா அப்படின்னு கேட்கிறாரு. நிச்சயமா அதுதான் சொல்ல வரோம், மூச்சு காற்றை கவனித்தரா நம்முடைய கவனம் வந்து ஒருநிலையாயிடும். மூச்சு காற்று கவனிங்க அப்படின்னு சொல்லும் போது மூச்சு எங்கிருந்து புறப்பட்டு எங்கிருந்து வருது, மூச்சு பயிற்சியோட முதல் நிலையே அதான். மூச்சு பயிற்சி சொல்லித்தர மாட்டாங்க யோக ஆசிரியர் பெருமக்கள்லாம், என்ன பண்ணணும் எடுத்து மூச்சு பயிற்சி கிடையாது. மூச்சை கவனிங்க சார், மூச்சை கவனிக்க முடியல சார், எண்ணம் வருதே சார் அப்படின்னா, எண்ணங்கள் உருவாகும், அதானே மனம். நம்ம வந்து ஞானி கிடையாது, ஞானி இல்ல, ஞானினா காட்டுல போய் உட்கார்ந்து தவம் பண்ணணும், என்ன சொல்றீங்க உறவுகளை விட்டு போகணும் அப்படின்னு தான் இருந்தாங்க. ஆனா அது அல்ல, ஆற்றின் ஒழுக்கி அறநெறிக்கா இல்வாழ்க்கை திருக்குறள் சொல்றாரு. அதாவது யார் ஞானி? தவம் செஞ்சு காட்டுல ஞானம் அடைஞ்சவங்க கிடையாது, குடும்ப தலைவனா, குடும்ப தலைவியா இருந்து குடும்பத்தை நிர்வகிக்கிறாங்க பாருங்க, யாரோட பெரியவங்க? காட்டுல இருக்கிற தவம் செய்யறவரோட பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்றாருப்பா, நாட்டுல உட்காந்துட்டா. இவர் தான்ப்பா ஞானம், ஞானத்தை பத்தி பேசுறோம்னா இதான் ஞானம். இதையும் சொல்றாரு நம்மளுடைய திருமூட, எடுத்தவனே ஒரு ஞானத்தை சொல்லல, குடும்பத்தை பத்தி பேசிதான் ஞானத்துக்கு போறாரு. ஞானம்ங்கிறது தனியா எங்கும் இல்ல, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறது, சும்மா ஞானம் இல்ல, எடுத்தோன்னே போல. வள்ளலாருக்கு கிடைச்சது எல்லாரும் கிடைக்காது, ஆதிசங்கர் கிடைச்சது எல்லாரும் கிடைக்காது, ரமண மகரிஷிக்கு எல்லாரும் கிடைக்காது. உடனே எல்லாருமே ஒப்பீடு செய்வாங்க, அவர்லாம் போனாங்களே நம்ம போக கூடாதுன்னு. அவங்க எல்லாம் விருப்பப்பட்டு போறது, ஃபோர்ஸ் பண்ணி போறது இல்ல. இல்ல சார் வழி இல்ல சார், நம்ம பிரச்சனையா இருக்கு சார், அப்படி போறவங்க கிடையாது, அப்படி போக கூடாது, அப்படி போனா முழுமை அடையாது. அப்ப ஞானம் பெறுவது என்ன? வருத்தமா இருக்கு, தவறா எதையுமே சொல்ல மாட்டேன், அதே நேரத்துல முரண்பான விஷயங்களை பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வருத்தமான விஷயம் என்னன்னா, வலுக்கட்டாயமான சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. பிரம்மச்சரியங்கிற விஷயத்தை வருத்தமா இருக்கு, சொல்லக்கூடாது, ஆனால் தெரிஞ்சுக்கணும், போகக்கூடாது. அவர்களுக்கு விருப்பம் இருக்க வேண்டும், அவர்களுடைய அனுமதி இருக்கணும், மனசுக்குள்ள அதை ஆழமா உணர்ந்து போகணும். இன்னொருத்தருடைய உந்துதலில் போகக்கூடாது பிரம்மச்சரியம்லாம், அது தவறு. வள்ளலார் வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க, வற்புறுத்தி குடும்பத்திலே பண்ணையாச்சு, முதல் இரவு நடக்குது, மாமனார் திருவாசத்தை கொடுக்குறாரு, அதுதான் படிக்கிறாரு, சொல்லிட்டாரு வேண்டாம். அவர் குறிப்பிடுறாரு, அது முக்கியமா வள்ளலார் குறிப்பிடுறாரு, ஒரு இரவுல கூட முதல் இரவுல அவர் படிச்சது திருவாசகம் தான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில எனக்கு இது குடும்ப வாழ்க்கை ஒத்து வராது, வற்புறுத்தி பண்ணி ஒரு நாள் தான், சில நாட்கள் அவ்வளவுதான், வெளியில வந்துட்டார் வீட்டை. எதுக்கு நான் சொல்லவர் அப்படின்னா, அது இயல்பாக இருக்க வேண்டியது, அது அந்த இயல்பை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, திணிக்க கூடாது, அது படிக்காது, அது நிச்சயமா வளர்ச்சி கிடையாது. அப்ப நாம என்ன செய்யறோம், எதுக்கு இதெல்லாம் சொல்ல வர, மகிழ்ச்சி என்பதை பேசிட்டு இருக்கோம். அப்ப நம்ம மகிழ்ச்சிங்கிறது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், குடும்பத்தை விட்டு வெளில போனா மகிழ்ச்சி கிடைச்சிரும், இல்ல காட்டுல மட்டும் போ மகிழ்ச்சி கிடைச்சிருமா? கிடைக்காது, பயந்துட்டே இருக்க வேண்டியதான். இங்க நம்ம எல்லா வசதியும் வாய்ப்போட இருக்கிறோம், என்ன சொல்றீங்க, மின் விளக்கு எல்லா வசதியும் இருக்குது, காட்டுல பிரச்சனை நம்மள போய் ஏதாவது தீவிரவாத குடல் விடு இது பண்ணுவாங்க, ஏன்னா நம்ம தெளிவாக போய் காட்டில் போய் உட்காந்துட்டு இருக்கோம். அப்போ உட்காந்து காட்டு வேற, இப்போ உட்காந்து காடு வேற, ஏதோ பிரச்சனை பண்ண வந்திருக்காங்க, ஏன்னா நம்ம நாட்டிலேருந்து வந்திருக்கோம்,
எவ்வளவு பிரச்சனை வருது பாருங்க காட்டுக்கு போனா யார் என்னன்னு கேட்பாங்க, காட்டு இலாக்கா அதிகாரி இருப்பாங்களே இப்போ, அப்ப கிடையாது, அங்க வந்து திறந்த வெளி, யார் வேணாலும் போய் தவம் பண்ணலாம், இல்ல முடியலன்னா வீட்டுக்கு போயிடலாம், அதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இப்ப முடியாது, சந்தேகம் வரும் இல்ல, இங்க சென்னையில கூட எத்தனை பேர் இரவு நேரத்துல சுத்தி இருந்தா சந்தேகம் வருது, போலீஸ் அதிகாரிகள் கேட்கிறாங்க, காவல்துறை அதிகாரிகள் கேட்பாங்க, கேட்காம இருக்க முடியாது. அப்போ எளிதான ஒரு விஷயம் இல்ல தவம் செய்வது, எளிதான விஷயம் இல்ல குடும்ப வாழ்க்கைன்றது, ஆனால் இதெல்லாம் மீறி செய்யறோம் பாருங்க, அந்த ஓவர் கம் த மைண்ட், அந்த ஆற்றல் எப்ப கிடைக்கும், பயிற்சி. அப்போ ஓகத்துல இருக்கணும், ஓக பயிற்சியில இருக்குது, அது சொல்றாங்க, யோக பயிற்சியில இருந்தா பண்ண முடியும். இப்ப நம்ம எதுக்கு இதை சொல்ல வரோம், மகிழ்ச்சி, மகிழ்ச்சிக்கு தான் போற, மகிழ்ச்சி என்பது தவத்தில் இருக்கலாம் சிலருக்கு, குடும்ப வாழ்க்கையில் இருக்கலாம், ஆனால் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், மகிழ்ச்சிய ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்டன்ஸ், அதுதான் சொல்ல வர, ஏற்றுக்கொள்ளுதல், அதாவது எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படின்னா, நல்லது நடக்குது மகிழ்ச்சி, ரொம்ப அதிகமான மகிழ்ச்சி அடையக்கூடாது, ரொம்ப துக்கமான நிகழ்ச்சி நடக்குது, ரொம்ப தாழ்ந்து போறது, முடியலையே கஷ்டப்படுறோம், ஐயோ முடியலையே. அப்போ இரண்டு விதமான நிலை எஸ்டீம் போகக்கூடாது, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப துக்கமாகவும் இருக்கக்கூடாது, இடைப்பட்ட நிலை, அதுதான் நம்முடைய வாழ்க்கை முறை, அதுதான் நிரந்தர மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் நிறைய கோடி கிடைச்சிருச்சு மகிழ்ச்சி, திடீர்னு அந்த கோடி இழந்துட்டோம் துக்கம், ஒரே நாள்ல கிடைச்சது, இன்னொரு ஒரே சில நாட்கள்ல இழந்துட்டோம், இந்த எஸ்டீம் போய் அந்த எஸ்டீம் போயிடுச்சு. அப்ப அது அல்ல நடுநிலை, ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, கேள்வி கேட்கணும், வேண்டாம் இது நம்ம உழைப்புல வரல, வேண்டாம் எடுத்துடணும், உழைப்புல வந்துச்சு மகிழ்ச்சி, உழைப்புல வரலன்னா வேண்டாம். அழக்கொண்ட எல்லாம் இழப்போம் வள்ளுவர் சொல்றாரு பாருங்க, அழுது வருத்தி ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா நிச்சயமா நிலைக்காது, அது எப்போ கிடைக்கும், சில பேர்ல இழந்திருப்பாங்க, இழந்திருப்போம் சில நேரங்கள், நல்ல உழைச்ச பொருளை இழந்திருப்போம், பின்னாடி கிடைச்சிரும், எப்படிப்பட்ட வரிகள் அறம், இதெல்லாம் அறம். அப்ப நாம உழைக்கிற உழைப்பு வந்து அறம் செயலா இருக்கும், அப்படி இருந்தா மகிழ்ச்சி கிடைக்கும், மகிழ்ச்சி பத்தி பேசுறோம், மகிழ்ச்சி இருந்தா தூக்கம் வந்துடும். இப்ப அதுதான் சொல்ல வர, தூக்கத்துக்கு இவ்வளவு விஷயம் தேவைப்படுது, எது ஏன் தூக்கம் வரல, மகிழ்ச்சி இல்ல, மகிழ்ச்சி வேணும்னு என்ன பண்ணும், ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்டன்ஸ். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ரொம்ப துக்கமும் இருக்கக்கூடாது, ரொம்ப இன்பமும் இருக்கக்கூடாது, துக்கத்தையும் இன்பத்தையும் நடுநிலையாக பார்த்த, அப்படி இருந்தா மகிழ்ச்சி நிரந்தரம். இது நான் சொல்ல சித்தர்கள் சொல்றா, நடுநிலையாக இருத்தல், அந்த அடிப்படையில தான் நமக்கு அந்த தூக்கம் கிடைக்குது. சமானன் என்கிற அடுத்த வாயு பார்க்க போறோம், சமானன் என்கிற வாயு நிரவு காற்று. சமானன் என்பது ஒரு உதாரணம் சொல்லணும், நம்முடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய 10 வாயுக்கள்ல சமானன் ஒரு வாயு இருக்கு, 9 வாயுக்கள் சரியா வேலை செய்யல அப்படின்னா இது போய் என்ன பண்ணும், ஹெல்ப் பண்ணும், உதவி பண்ணும். ஆமா, ஹெல்பிங். ஒரு பெரிய ஃபேக்டரி நடந்துட்டு இருக்கு, ஃபேக்டரியில தொழிலாளிகள்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது புதுசா ஒருத்தர் ஜாயின் பண்றாரு, அந்த வேலையை கத்துக்கிறதுக்கு வர்றாரு, புதுசா வந்திருக்காரு, அவருக்கு அந்த வேலையில சில நாட்கள் தான் பயிற்சி தேவம், அந்த படியில சில தவறுகள் நடந்துருச்சு, உடனே எக்ஸ்பீரியன்ஸா தான் ஒருத்தர் வர்றாரு, சொல்லித்தர்றாரு, இல்லப்பா இது தப்பு இப்படி பண்ணக்கூடாது, அது யாரு, சமான வாய். அப்ப எங்கேயாவது ரிப்பேர் ஆயிடுது, வியானன் ஒர்க் ஆகல, பிராணன் ஒர்க் ஆகல, உடனே சமான வாயு சரி பண்ணிடுது, அந்த வேலையை ஆக்ட் பண்ணுது, ஆக்டிவேஷன் பண்ண வைக்குது. அப்பா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது சமான வாயு பாருங்க, எப்படிப்பட்ட உடம்பு, உடல் உறுப்புக்குள்ள வாயு இருக்கு, இதை போய் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டோமே, கடவுள் இல்லை இல்லைன்றமே இருக்காரு, உள்ள நாம பேசிட்டு இருக்கோம், நடந்துட்டு இருக்க வேலை, கடவுள் இல்லைன்னு சொல்றாங்களே எல்லாரும், இல்ல இருக்காரு, இருக்கிறா சொல்றது நான் உறுதிப்படுத்துறேன், இல்லைன்னு சொல்றது ஈஸியா சொல்லிடலாம், ஈஸி அது, நான் சொன்ன மாதிரி அதுக்கு நிரூபிக்க வேண்டாம், கடவுள் இல்லைன்னு சொல்லலாம், எங்கப்பா நான் தப்பு பண்றேனே, கடவுள் பள்ளியே சொல்லுவாங்க, அதுக்கும் நம்ம விடை இருக்கு, எல்லாத்துலயுமே நம்முடைய திருமூலர் மந்திரம் மட்டுமல்ல சித்தர்கள் பாடல்கள் இருக்கு விடை, நிச்சயமா இருக்கு, அது பார்க்கலாம், இன்னொன்னா பார்க்கலாம். அதுல முக்கியமா நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து, நம்முடைய உடம்பை நாம் சரியாக வச்சிருந்தா எல்லாமே நல்லாயிடும், மகிழ்ச்சி கிடைச்சிரும், அடுத்து நான் சொன்ன மாதிரி நம்முடைய இந்த சமான வாயு சிறப்பாக இயங்கும், அந்த சமான வாயுவோட வேலை தான். அதுக்கப்புறம் இன்னொரு வேலை பண்ணுது, நம்முடைய நாபிக் கமலத்துல இருக்கு, அது முக்கியமான ஒரு விஷயம், நம்முடைய தொப்புள் கோடி போது இயங்குற அந்த சமான வாயு இறக்கும் வரை அது வந்து உதவி செய்யுது, 72,000 நாடிகளை இயக்க உதவி செய்யுது, இவ்வளவு வேலைப்படும். நமக்கு யோக பயிற்சியில சித்தி நிலை அடையணும்னா அதுக்கு உதவி செய்யற வாயு அது சமான வாயு, முக்கியமான வேலை. அது வேலை செய்யறதுக்கு நாம என்ன செய்யணும், நல்ல உணவு சாப்பிடணும்,
மகிழ்ச்சியா இருக்கணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், முக்கியம் அதான் முக்கியம், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையார் செத்தாருள் வைக்கப்படும். வள்ளுவர் சொல்ற யாரெல்லாம் உயிர் வாழ்வாங்க, உதவி செய்யறவங்க உதவி வாழணும். சார் என்ன சார் உதவி செய்யறதா, நமக்கே வழி இல்ல சார், என்ன சார் உதவி செய்யறதுன்னு கேட்பாங்க. நமக்கு முடிஞ்ச நமக்குன்னு சொல்றோமே, யார் நமக்கு, குடும்பத்துல இருக்கிற மனைவி மக்களுக்கு, அதுவும் உதவிதான். முதல்ல குடும்பத்தை முதல்ல பாத்துக்கோ, அதை தாண்டி கொஞ்சம் கிடைக்குதா என்ன பண்ணுவோம், உதவி செய்யலாம். கிடைச்சத முதல்ல மனைவி மக்களுக்கு முதல், அதான் முதல் உதவி, முதல்ல அதுதான் உதவி. உதவினா வெளியில கொடுக்கறது இல்ல, முதல்ல மனைவி மக்களை நாம் மகிழ்ச்சியாக வைத்திருத்தல், அதான் முதல் உதவி, முதல்ல செய்யக்கூடிய உதவி. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையால் செத்தார், குடும்பத்துக்கே செய்யல அப்படின்னா நம்ம கஷ்டம் தானே. குடும்பத்திற்கு நாம் செய்ய வேண்டும், குடும்ப உறுப்பினர்களுக்கு முதல்ல மன நிறைவு கொடுக்கணும், அது முதல் உதவி, அதான் முதல் செய்யக்கூடிய உதவி. அதுக்கப்புறம் தான் நாட்டுக்கு செய்யறது, மற்ற இடங்களுக்கு போய் உதவி செய்யறது. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இப்படிப்பட்ட உதவி செய்கிற பொழுதுதான் மகிழ்ச்சி, மன நிறைவு கிடைக்கும். அப்பதான் அந்த நான் சொன்ன மாதிரி 72,000 நாடி, எப்படி 72,000 நாடிகளை பத்தி பேசுறோம், அதுல அற்புதமா சொல்லுவாங்க, வலது நாசி இடது நாசியை பத்தி பேசுவோம், இடகல அப்படிங்கிற போது, இடக்கலை அப்படின்னு சொல்லும் போதும் சரி, நம்முடைய நம்முடைய வலது நாசியை பற்றி பேசுகிற பொழுதும், வலது இடது பற்றி பேசும்போதும் சுஷுமனா நாடின்னு மூணு சொல்லுவோம். இந்த பயிற்சி மூலமாக 72,000 நாடிகளை நாம் வந்து கொண்டு வர முடியும்னு சொல்லுவோம். ஆனால் இந்த பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி உடம்பு சுத்தமா இருக்கணும், உள்ளம் சுத்தமா இருக்கணும். இப்ப நம்ம ஏமநயமத்தை பேசிட்டு இருக்கோம், தனியா ஏமநயமும் தனியா பேசல, இதெல்லாம் சித்தர்கள் தனியா ஏமநயமும்னு சொல்லல, இதெல்லாம் நடந்தா நீ வாழ்க்கையில தியானத்தை அடையலாம், யோகத்தை அடையலாம்னு சொல்றான். யோகம்னா எடுத்தோட யோகம் கிடையாது, இப்ப பண்ற யோகம் வேற, உடல் வந்து பிரச்சனையா இருக்குது நோய்க்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் அப்ப பண்ண யோகம் அது இல்லை. அன்னைக்கு பண்ண நோக்கம் என்ன, இறை சித்தியை அடையிறதுக்கான யோகம். இன்னைக்கு நம்ம பண்றது வந்து உடம்பு சரியான போதுங்க, நோய்க்கு குணப்படுத்துது கண்டுபிடிச்சா. ஆக்சுவலா எதனால இந்த தெரப்பட்டிக்கு யோகான்னு இப்ப வருது, அன்னைக்கு ஞானிகள்லாம் பண்ணாங்க யோக பயிற்சி, அற்புதமா சொன்னோம், ப்ரிவென்ஷன் பெட்டர் தன் கியூர், அவங்களுக்கு நோய் கிடையாது ஆனா பண்ணிட்டே இருந்தாங்க, ஏன்னா அவங்களுக்கு உடல்நோய்ப்பு கிடையாது, அதான் உண்மை. ஞானிகள் என்ன பண்ணுவாங்க, உட்காந்துட்டே இருப்பாங்க பல ஆயிரம் ஆண்டுகள், 3,000 ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க திருமூலருடைய வரலாறை சொல்லும் போது, 1,000 ஆண்டுகள்ல ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி 3,000 பாடல்கள் சொல்லப்படுது. அப்போ உட்கார்ந்துட்டே எவ்வளவு வருஷம், அப்போ உடற்பயிற்சிக்கு தேவையில்லை, நம்மளை மாதிரி அவர் உடற்பயிற்சி எதுவும் பண்ணிக்க முடியாது, அப்போ யோகம் தேவை. அதுதான் அன்னைக்கு தேவைப்பட்டிருக்கு, இன்னைக்கு தேவைப்படுறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், ஓ இந்த பயிற்சி வந்து இதுவும் குணப்படுத்துது கண்டுபிடிச்சோம், ஒரு ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான், 200 தான் அதுக்கு முன்னாடி வெறும் முனிவர்கள் செஞ்சாங்க அவ்வளவுதான், பயன் பார்க்க வேண்டியது இருக்கு. அதனாலதான் இதுலயே நின்றுட்டோம், நம்ம எது நின்றுட்டோம், உடற்பயிற்சி பண்ணிட்டோம் போதும், நோயை சரி பண்ணிடுது போதும், அது அதெல்லாம் தேவையில்லைங்க, அதெல்லாம் எங்க கண்டுபிடிக்கிறது, யோகாவா அது வந்து அதெல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அது என்ன சொல்லுவாங்க, எல்லாருமே கத்துக்கிறாங்க, நாத்திகம்னு சொல்றாங்களே அவங்களும் கத்துக்கிறாங்க, அது ஒரு விஷயம் கத்துப்பாங்க, ஆனா அவர்களுக்குள்ளே அது உள்நாடியாக இருக்கிறது, உள்ளுக்குள்ளே இருக்கு, அவங்களுக்கே தெரியாம இருக்குது, ஆனா தெரியாது அவங்களுக்கு தெரியாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த யோக பயிற்சியை நாம் எப்படி பார்க்கிறோம்னா, நம்முடைய முழுமையான மனிதனாக்குவது இந்த யோக பயிற்சி. நம்ம வெறும் வந்து உடலை வந்து சுத்தம் பண்ணது, மனசை சுத்தம் பண்ணது, நோய் இல்லாமல் வைத்துக் கொள்வது, அது மட்டுமல்ல நம் வாழ்க்கையினுடைய குறிக்கோளாய் நிறைவேற்றுகிறது இந்த யோக பயிற்சி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த காற்று, நான் சொன்னக்கூடிய இந்த வாயு வந்து நமக்கு வேலை செய்யுது. இந்த வாயு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலை செய்யக்கூடிய இந்த வாயுவை நாம எப்படி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, வேலை செஞ்சிட்டே தான் இருக்கு, அதுக்கு ஓய்வு கிடையாது. ஆனா நாம வந்து ஓய்வு எடுக்கிறோம், நம்ம வேலை செய்யறோம் ஓய்வு எடுக்கிறோம், ஆனா அதுக்கு ஓய்வே இல்லை. அப்படிப்பட்ட அந்த காற்றை நாம எப்படி பாதுகாக்கணும், அதுதான் அந்த பாதுகாப்பது தான் மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சி மூலமா அதை பாதுகாக்கிறோம். இன்னைக்கு மூச்சு பயிற்சி இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது. அந்த மூச்சு பயிற்சிக்காக நம்ம பண்றோம். இந்த நாபிக்கமலம் அந்த பயிற்சியில நம்ம பண்ணும்போது, இந்த பயிற்சியினால அந்த 72,000 நாடிகள் சுத்தம் செய்யப்படுகிறது. அது மூலமாக நமக்கு அந்த ஒரு சித்தி நிலையை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி சுத்தம் செய்தல்னு சொல்லுவாங்க, அதாவது மூச்சு பயிற்சியில நிறைய பயிற்சி முறைகள் இருக்கு, எளிய பயிற்சி முறைகள் நிறைய இருக்கு, நான் சொல்றேன் அதை நம்ம ப்ராக்டிக்கலாகவும் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிட்டு பண்ணலாம். இந்த மூச்சு காற்றை வந்து சுத்தம் செய்யணும் அப்படின்னு சொன்னா, எப்படிப்பட்ட இடத்துல பண்ணணும், திறந்த வெளியில பண்ணணும், சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும்,
மனம் அமைதியா இருக்கும். இப்ப அடுத்த பாயிண்ட் வரும், திருப்பி மன அமைதி தான் வரும். ஏன்னா மூச்சு பயிற்சி பண்ணும்போது கவனம் என்ன ஆகாது, சிதறும். கவலையோட இருந்தா மூச்சு பயிற்சி பண்ண முடியும். மூணு விஷயம். நாலாவது விஷயம் வந்து இந்த மன அமைதி இல்லாம இருக்கு அப்படின்னா வைப்ரேஷன் பண்ணக்கூடிய நம்முடைய ஓம் சாண்டிங் இது செய்யலாம். இது பண்ண 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 நம்மளுடைய மன அழுத்தம் குறைஞ்சிரும், மன இறுக்கம் குறைஞ்சிரும். இதுல கூட நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு. ஓம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்முடைய நாசா விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் ஒரு கட்டுரை வெளியிட்டாங்க. அது அதுல ஒரு தகவல், முக்கியமான தகவல் இருக்கு. இதை வந்து நம்ம சித்தர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, ஆனா இதை வந்து அறிவியலா தான் நம்ம உணர முடியும். எப்பவுமே அறிவியலா தான் பார்ப்போம். நம்ம பெரிய பகுத்தறிவாளர் நம்ம எல்லாருமே. நம்மளை விட பகுத்தறிவாளர்கள் யாரு? சித்தர்கள். அவர்கள் வந்து அப்பவே சொல்லிட்டாங்க. நீங்க எல்லா ஸ்லோகத்திலையும் பாத்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா, ஓம் நமச்சிவாய, ஓம் ஓம்னு சேர்த்திருப்பாங்க. எல்லாத்துலயும் ஓம் சேர்த்திருக்காங்க. அதுல எந்த பாகுபாடும் இல்ல. சைவம் வைணவம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாமே ஒண்ணுதான். அதுவும் திருமூல சொல்றாரு, சைவம் வைணவம் எல்லாம் ஒண்ணுதான். நாம தான் பிரிச்சிருக்கோம் கிடையாது. ஆனா எல்லாத்தையும் ஓம் சேர்த்திருக்காங்க, அதுல எந்த பிரிவினையும் கிடையாது. எல்லாத்துலயும் ஓம் வந்துருச்சு. அந்த ஓமுடைய அர்த்தம் என்ன? ஆ என்பது அடிநாதத்தை குறிக்கிறது. அடியில உள்ள பிராணனை எழுப்பணும். இப்ப பாருங்க, பிராணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். பிராண வாயு, அதுல ரெண்டு விஷயம் சொல்லப்படுது. உயிர் காற்று, ஆக்சிஜன், ரெண்டு இருக்கு. ரெண்டு வேற வேற. உயிர் காற்று வேற, ஆக்சிஜன் வேற. ஆக்சிஜன் சுவாசத்துக்கு, உயிர் காற்று. ஆக்சிஜன் தான் இருக்கே, அது வேலை செய்யணும். வேலை செய்யல, உள்ளுக்குள்ள இருந்து ஆக்சிஜன் இல்ல, உயிர் இருக்கு. உயிர் காற்று ஆக்சிஜன் ரெண்டு இருந்தாதான் நம்ம இருக்க முடியும். இப்போ உயிர் காற்று என்பது முக்கியம். அதான் பிராணா, பிராணன். தசவாயுல நம்ம சொல்லக்கூடியது உயிர் காற்று, ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்சிஜன் வேற, உயிர் காற்று வேற, ரெண்டுத்தையும் நாம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படி பண்ணும்போது இந்த பயிற்சி நம்ம பண்றோம் பாத்தீங்கன்னா, இந்த பிராண சக்தி இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஆ அப்படிங்கிற வார்த்தையை சொல்றோம். பாருங்க, நான் சொல்ல போறேன், நீங்க எல்லாருமே சேர்ந்து சொல்லலாம், கவனிங்க. இது எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா, மூச்சு காற்றை மெதுவா உள்ளிழுக்கணும். உள்ளிழுக்கும் போது நம்ம சொல்லக்கூடிய அந்த சவுண்டு வந்து ரிதமிக்கா இருக்கணும். இந்த என்வரான்மெண்ட்லயே இப்ப எவ்வளவு பேர் இருந்தாலும் அது ஒரே ரிதமா கேட்கணும். அப்போ நான் ஒரு தடவை சொல்றேன், கவனிங்க. நீங்க சின் முதலையில வச்சுக்கலாம், உங்களுடைய முதிரைகள் எது வேணாலும் பண்ணலாம், உங்களுடைய கம்ஃபர்டபிள் எப்படி வேணாலும் உட்காரலாம். அதனால நிமிந்து உட்காருங்க, சிட்டர சின் முதிரையில வச்சுங்க. காமனா எல்லாருமே சின் முதிரையில வச்சுக்கிறது நல்லது. எல்லாரும் சொல்லலாம், இன்ஹேல் பண்ணிட்டு சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னொரு தடவை சொல்லலாம், ஆ சொல்லுங்க. தேர்ட் டைம் சொல்லுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். கண்ண மூடியே இருக்கு, கண்ணை திறக்க வேண்டாம். நீங்க சொன்ன அந்த சவுண்டை ரீகலெக்ட் பண்ணி பாருங்க. ப்ளீஸ் ரீகலெக்ட் சேம் சவுண்ட். ஆ நீங்க சொல்லக்கூடாது, அதை ரீகலெக்ட் பண்ணும். உங்க சவுண்டே நீங்க கேட்கறீங்க, இமேஜினரி. கற்பனையாக நீங்கள் அந்த ஆ என்கிற ஒலியை நீங்கள் சொல்வதாக கற்பனை செய்யுங்கள். சில வினாடிகள் பயிற்சியினை மெதுவாக தளர்த்திக் கொள்ளலாம். ப்ளீஸ் ரிலாக்ஸ், ஓபன் யுவர் ஐஸ் ஜென்ட்லி. கண்களை மெதுவாக திறக்கலாம். இப்போ எல்லாருமே ஆ சொன்னோம். ஆ சொல்லும் போது என்ன லெவல்ல ஆ சொன்னாலும் அடிநாதம் எழுப்பப்படுகிறது. நீங்க உணர முடிஞ்சுதா? எல்லாரும் உணர்ந்தீங்களா? ஆ அப்படிங்கிற போது இந்த ஆ அப்படின்னு சொல்லும் போது பிராண ஆற்றல்கள் எழுப்பப்படுகிறது நம்ம சொல்றோம். இப்ப பாருங்க, அடுத்தது சொல்ல போறோம், ஊ சொல்ல போறோம். ஊ சொல்லும் போது நம்முடைய செஸ்ட் ரீஜன், மார்பக கூட்டுல இருக்கக்கூடிய பிராண ஆற்றல் மேலிருந்து எழுப்பப்படுகிறது. அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் எழுப்பப்படுறோம், சரிங்களா? சின் முதலில் வச்சிடலாம், கண் மூடு. இப்ப அது மூச்சை உள்ளிழுக்க போறோம், உள்ளிழுத்து பண்ண போறோம். ஊ சொல்லலாம், ஸ்டார்ட்.
சொல்லலாம், இன்ஹேல் பண்ணிட்டு தேர்ட் டைம் சொல்லுங்க, இன்ஹேல் பண்ணிட்டு இப்பொழுது அமைதியாக கண்களை மூடிய நிலையில் மூச்சுக்காற்றை கவனித்த நிலையில் ஊ என்கிற அந்த ஒளியினை கவனியுங்கள். ப்ளீஸ் இமேஜினரி, ஒரு கற்பனையாக ஊ என்கிற ஒளியை நாம் சொல்வதாக பாவனை செய்யுங்கள். சில வினாடிகள் நம்ம சொல்ல வேண்டாம் வாய் திறந்து. பயிற்சியினை மெதுவாக தளர்த்திக் கொள்ளலாம். ப்ளீஸ் ரிலாக்ஸ், ஓபன் யுவர் ஐஸ். எல்லாரும் கவனிச்சிங்களா? ஊ அப்படிங்கிற உணரும் போது செஸ்ட் ரீஜன் பத்தி கவனிச்சிங்களா? முடியும். இந்த பயிற்சியை நம்ம பண்றோம், அடுத்து பண்ண போறோம். அது முடிச்சோடனே நம்ம அதை ஒன்னொன்னா விளக்கம் பார்க்கலாம். இம் சொல்ல போறோம். இம் சொல்லும் போது இன்ஹேல் பண்ணிட்டு இம் சொல்ல போறோம். இந்த த்ரோட் ரீஜன் ஆக்டிவேஷன் நல்லது. சின் முதல்ல வைக்கலாம். சிட் எரெக்ட், க்ளோஸ் யுவர் ஐஸ், ஸ்டார்ட் இன்ஹேல். இம் சொல்லுங்க. செகண்ட் டைம் சொல்லுங்க. தேர்ட் டைம் சொல்லுங்க. மூச்சுக்காற்றை கவனிங்க. அந்த இம் சவுண்டை நீங்க ரீகலெக்ட் பண்ணி பாருங்க. கற்பனையாக இம் என்கிற ஒளியினை உணருங்கள். சில வினாடிகள் கண்களை திறக்காமல் ஸ்லோலி ரிலாக்ஸ். ப்ளீஸ் ஓபன் யுவர் ஐஸ் ஜென்ட்லி. கண்களை மெதுவாக திறக்கலாம். ஆ ஊ இம் அப்படிங்கிற ஒரு ஒளியை நம்ம தொடர்ந்து செய்யும் போது, அந்த பயிற்சி பண்ணும்போது ஓம் என்கிற அந்த உணர்வை நம்ம உணர முடியும். ஆ ஊ இம் சேர்ந்தா ஓம். இப்போ இந்த ஓம்க்கு வந்து நான் சொன்ன மாதிரி நாசா விண்வெளி ஆராய்ச்சியில் என்ன பண்ணாங்க அது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கு ஒரு கருவியை பயன்படுத்தினாங்க. சூரிய ஒளி கற்றைகள் பூமியை நோக்கி வரும்போது ஒரு ஒளி எழுப்புது அப்படின்றத ஆய்வு செஞ்சாங்க. அது என்ன ஒளின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கவனிச்சாங்க, ஒரு கருவி மூலமா கவனிச்சாங்க. அதுல ஓம் ஓம் ஓம்னு வந்தது. இப்போ அது யூனிவர்சல் தானே ஓம்ல. அப்போ அவங்க வெளியிட்ட பிறகுதான் உலக நாடுகள்ல, குறிப்பா இந்த இஸ்லாமிய முகமதியர் சொல்லக்கூடிய இடங்கள்ல கூட அதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. சில பேர் மதி அது பண்றது இல்லை, அது வேற. சில பேர் ஏற்றுக்கலாம், சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க, அது ஒரு விஷயம். இப்போ நான் வந்து கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்களுக்கு எடுக்கிறேன், முகமதியர்களுக்கு எடுக்கிறேன். அதில் வந்து அவங்க சொல்கிறாங்க பைபிளில் இருக்குது சார், அதனால் சொல்கிறேன் சார்ன்றாங்க. ஓம்ங்கிறது பைபிளில் இருக்கு சொல்கிறேன், ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ரிட்டையர்ட் டீச்சர் அவங்க ஓம் சொல்கிறாங்க, ஓம் மட்டும் சொல்லுவாங்க. எதுக்கு நான் சொல்லுவேன் அப்படின்னா, இப்படி நான் வந்து ஆய்வு பண்ணும்போது இந்த ஓம்ங்கிற விஷயத்தை நம்முடைய சித்தர்கள் ஏற்கனவே வச்சுருக்காங்க, ஓம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. வள்ளலார் பார்த்தீங்கன்னா ஆக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. படிச்சு பார்த்தோம்னா எப்படிப்பட்ட விஷயம் அவர் கொடுக்குறாரு, மூலாதார சக்கரம் அப்படிங்கிற விஷயத்துல சுழிக்கிற ஆ அப்படிங்கிற விஷயத்திலேருந்து ஆரம்பிக்கிறார். ஆ வந்து அந்த மூலாதார சக்கரத்தை ஒப்பிடுறார் வள்ளலார் அவர்கள், வள்ளல் பெருமான். அவர் சொல்லும் போது அந்த விஷயத்திலேருந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மூலாதார சக்கரத்துல தான் நம்முடைய வாழ்க்கை தொடங்குகிறது. இப்ப நம்ம கர்மம்னு சொல்றோம், கர்மம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம், எல்லாமே திருமூலர் மந்திரத்துலாம் பார்த்துட்டு இருக்கோம். எது தனியாக எதுவும் பார்க்கல, மந்திரங்களும் சொல்ல போகிறோம், அது வேறு வரும். இன்னொன்று விளக்கம் சொல்றதுக்காக, கர்மயோகம்
கர்மம் வேற, கர்ம யோகம் வேற. கர்மம் அப்படிங்கிறது வேற, இப்ப கர்மம் பா கர்மமேனு செய்யறோம் அப்படின்றோம். அது இல்ல, கர்மா கர்மா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன். கர்மா அப்படின்றது என்ன, கர்மம்னா என்ன, அதாவது என்னுடைய வேலையை எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு விஷயத்த செய்யறேன், கர்மா கர்மம். அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னுடைய நான் மனிதனா பிறந்திருக்கேன், இது கர்மம். விலங்கு அது ஒரு கர்மம், அது நிலைப்பாட்டை குறிக்குது. ரெண்டு விஷயம் பிறவியை குறிக்குது. இந்த கர்மம், இந்த ஜென்மத்துல நான் இது பிறந்திருக்கேன், மனுஷனா பிறந்திருக்கேன், இந்த ஜென்மத்தில் அது பறவையா இருக்கு. நிலைப்பாடு கர்மம், கர்ம வினை, வினை காரணமா வருது. அது கர்ம வினை, இது கர்ம யோகம். கர்ம யோகம் என்பது என்ன, எதிர்பார்ப்பில்லாமல் உதவி செய்தல், செஞ்சுட்டே இருக்கணும் வேலை. பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா சிவனடியாருக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க, தனக்கு இருக்கோ இல்லையா செஞ்சுட்டே இருப்பாங்க. ஒரு சிவனடியார சோதிச்சார் சிவபெருமான், என்ன பண்ணாரு, பணக்காரா இருந்தாரு எல்லாருமே அப்படிதான் அந்த காலத்துல. இப்பெல்லாம் வந்து நமக்கு வச்சுட்டுதான் கொடுக்கணும்னு நம்ம நினைப்போம், எப்படிதான் எல்லாருக்குமே இயல்பு தானே, அது தவறு சொல்லக்கூடாது. அந்த காலத்துல அதை தாண்டி யோசிச்சாங்க, அதனாலதான் அவங்க வந்து சிவன் அடியார் நம்ம சொல்றோம். சிவன் அந்த சிவன் அடியார்களுக்கு அவங்க தொண்டு செஞ்சாங்க, சிவனுக்கு நிகரா சொல்றாங்க. பெரிய புராணம் திருத்துறண்டர் புராணம், என்ன பண்ணாரு அவரு, ஒரு சிவபெருமானே வந்தாரு, ஒரு முனிவரா வந்து உள்ள வந்தாரு, நைட்டு வந்தாரு, இரவு நேரத்துல எல்லாரும் சாப்பிட்டு தூங்கியாச்சு. அவர் எப்பவுமே என்ன பண்ணுவாரு, அன்னதானம் பண்ணிட்டு தூக்கிடுவாரு. அவர் பணம் வச்சிருந்தாரு, அன்னதானம் பண்ணி பண்ணி ஏழை ஆயிட்டாரு. ஆனா நிறுத்தல, என்ன ஒரு 1000 பேர் பண்ணவர் 100 பேர் பண்ணிருப்பார், இப்ப 50 பேர் பண்றாரு, இப்ப 10 பேர் பண்றாரு. ஆனா பண்ணணும்ன்றதை மாத்தல, இருக்கிற வருமானத்து கூட பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இவரை சோதனை பண்ணணும், உலகத்துக்கு சொல்லணும், அதுதான் முக்கியம். பெரிய புராணத்தினுடைய தத்துவம் என்ன, சிவன் பற்றிய புரிதல். சிவன் அடியார்கள்னா யாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பேசிட்டு இருக்கோம் சிவ பூஜை பத்தி எல்லாம் சொல்லும் போது, கடவுளுக்கு செய்யல மனிதர்களுக்கு செய்யறாங்க, மனிதர்கள் பத்தி தான், மனிதர்களுக்கு மனிதர் உதவி செய்யணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த அடிப்படையில தான் இந்த கதையை நம்ம சொல்ல போறோம். அந்த கதையில தான் வந்திருக்கு, அந்த கதை படி பாத்தீங்கன்னா வராரு இரவு நேரத்துல கதவு தட்டுறாரு அந்த யோகியா, அவரு சிவன். இது தெரியல தந்து பார்த்தோன்னே, இது மாதிரி ரொம்ப பசியா இருக்கு, நான் காட்டு வழியா வந்தேன் சொல்றாரு, கதை சொல்றேன். எதை அவரை உணர்த்தணும், உலகத்துக்கு உணர்த்தணும்னு இருக்க, அதனால இது மாதிரி பசியா இருக்கணும், சரி சாப்பாடு போடணும்னு. இப்பதான் வந்து நெல், அவங்க சின்ன ஒரு நிலம் இருந்தது, நெல் இப்பதான் மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு, அதனால என்ன பண்றாங்க, நெல் விதைச்சிட்டு வந்தேன், இப்ப இருக்கிற நெல்லையும் போட்டாச்சு, இப்ப சமைக்கிறதுக்கு நெல் இல்லை. கொள்ளையில வந்து கீரை இருக்கு, இப்பெல்லாம் கொள்ளையே பார்க்க முடியாது நம்ம ஊர்ல, அந்த இடத்துல வீடு கட்டிடுவோம் அண்ணே, ஏன்னா அது ஒரு வருமானம் ஒரு வேண்டு. அந்த காலத்துல கொள்ளை இருந்தது, அந்த கொள்ளையில கொஞ்சம் கீரை இருந்தது, சரி கீரையை எடுத்து சமைச்சு நெல் இப்பதான் வச்சேன், சரி எடுத்துட்டு வந்துடலாம் சமைச்சு போடுவோம் அப்படின்னு போட்டேன். சாப்பிட்டு முடிச்சார் பாருங்க, எப்படிப்பட்ட ஞானம் பாருங்க, அவரு உணர்த்துறாரு உலகத்துக்கு உணர்த்துறதுக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு. சமைச்சு முடிச்சு வயிறார சாப்பிட்டாரு, தூங்கினாரு, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தாரு, அப்படியே இருந்துக்கணும். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு இது கொடுத்தார், ஓடு கொடுத்தார், பிச்சை ஓடுன்னு சொல்லுவோம், அது வந்து பிச்சை பாத்திரம்னு சொல்லுவோம், அது கொடுத்தார். அது கொடுத்துட்டு, இது வச்சிருங்க நான் வந்து அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு வந்தார், அந்த அதான் சிவன், அவர் வந்து சிவன் தானே, அவர் என்ன பண்ணணும், பரிசோதனை பண்ணணும். கொஞ்ச நாள் கழிச்சு வந்தார், அந்த இடத்துல பத்திரமா வச்சிருக்காரு, அவர் வச்சிருக்காரு பத்திரமா தான். ஆனால் அவர் வந்தபோது, சரி இருக்கு குருவே நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் போய் தேடுறாரு அந்த இடத்துல, அந்த இடத்துல பார்த்தா காணும், காணாயிடுச்சு. உடனே கோவம் வந்துருச்சு, நான் வந்து வேற ஓடு வேணா தரேன் சொல்றாரு அவரு, எங்கிட்ட வேற வச்சிருக்கேன், இல்ல இல்ல நீ அதை தான் தரணும் அப்படின்னு. உடனே அவருக்கு கோவம், அந்த யோகியா இருக்கு கோவம் வந்துருச்சு, இல்ல நீ அதை தான் தரணும், எனக்கு அது முக்கியம், நீ வந்து ஏமாத்துற போய் சொல்ற அப்படின்னு. எதுக்கு சொல்ற வரன்னா, இந்த உரையாடலை பற்றி பார்க்கும்போது, அப்படிலாம் கஷ்டப்படுத்தி, அதாவது இதை இன்பமா நினைச்சாங்க, கஷ்டமா நினைக்கல, இன்பமா நினைச்சு அதை வந்து ஏற்றுக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட உணவை வந்து பரிமாறினாங்க, அது வந்து அதுதான் யோக பயிற்சியா இருந்தது, அதுதான் யோகமா இருந்தது. அந்த மாதிரி அன்னதானம் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இந்த இது மாதிரி நிலையிலையும் நாம இறைவன் அடையலாம். இறைவன் அடைவதற்கு நாம என்ன செய்யறோம், தவம் புரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. காட்டுல போய் உட்காந்து தவம் பண்றது அது இல்ல, இது போன்று அன்னமிடுதலும் தவம் தான். அற்புதமா சொன்னார் வள்ளல் பெருமான் அவர்கள்,
பர இன்பம் அபர இன்பம். பர இன்பம் எது? அன்னதானம் செய்வது பர இன்பம். அபர இன்பம் எது? உடல், அதாவது உறுப்பு, அதாவது என்ன செய்யணும்னா, ஆடை இல்லைன்னா ஆடை கொடுக்கறது, சில பேருக்கு செல்வம் இல்லைன்னா செல்வத்தை கொடுக்கறது, அது பேர் அபர இன்பம். பர இன்பம் தான் இறைவனை அடைய மொழி. எதுக்கு சொல்ல வரோம்? மூச்சு பயிற்சி பண்ணணும்னு சொல்றோம், தியானத்துல உட்காரணும்னு சொல்றோம், அது மட்டும் போதாது, உதவி செய்யணும். உடனே கிடைக்கலையே. தமிழ் தென்றல் திருவிக்க அவர்கள் சொல்றாங்க, எல்லாரும் தெரியும், இப்ப எல்லாம் மறந்துப்பாங்க யாரும், அப்ப இருக்கிற தெரிஞ்சிருக்கும். தொண்டில் சிறந்தது உலகத்துல வேற எதுவும் கிடையாது நான் நினைக்கிறேன் சொல்றாரு. தொண்டுல தொண்டுதான் எனக்கு சிறந்தது. ஆமா, திருவி கல்யாணம் சொல்றாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அவரு தொண்டு தான் வாழ்க்கைன்னு நினைச்சாரு. அவரு கடைசி காலம் வரைக்கும் யாருக்கும் கையே இருந்தல. அவரு பிரசவிச்சு நடத்தினார் ராயப்பேட்டையில. ஆமா, அப்படி வாழ்ந்த போது அவருக்கு வந்து பெட் ரிட்டன் ஆயிட்டார். ஒரு லெவலுக்கு அப்புறம் அவரால் உடல் உழைப்பு கொடுக்க முடியல. சின்ன சின்ன பிரசுரம் மூலமா அவருடைய இன்கம் தான். வாடகை வீட்டுல தான் இருந்தாரு, இறந்ததும் வாடகை வீட்டுல தான் இறந்தாரு. ஆனா மகிழ்ச்சியா இருந்தார். சொன்னாரு, கருமுத்து செட்டியார்ன்னு ஒருத்தர் இருந்தார். அவங்க பரம்பரையில தான் இப்போ ஒரு சென்டர் ஒண்ணு இருக்கு, கருமுத்து சென்டர்னு ஒண்ணு இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும், தேனாம்பேட்டை போனீங்கன்னா கருமுத்து சென்டர் இருக்கு. ஆமா, அது அவங்க தான், அவங்க பரம்பரையை சேர்ந்தவங்க வச்சிருக்காங்க, அதனால தான் கருமுத்து சென்டர் பேர் இருக்கு. அவங்க பரம்பரையில அவங்க மூதாது வந்து கருமுத்து செட்டியார், அவர் தான் வந்து அப்போ 10,000. இப்பெல்லாம் அமௌண்ட் எல்லாம் பெரிய அமௌண்ட். இப்போ சொல்றதெல்லாம் வந்து 50கள். அப்ப வந்து பெட்டா இருக்காரு, கொண்டாந்து அவர் பார்க்க வந்தாருன்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு கவர்ல ஏதோ கொடுத்துருக்காரு. உதவியாளர் கேட்கிறாங்க, என்ன கொடுத்துருக்காரு? இல்ல, பணம் கொடுத்துருக்காரு, திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. அது கொடுத்தது தெரியல, அதுக்கப்புறம் தான் அனுப்பிச்சாரு. கொடுத்துட்டு போயிட்டாரு, ஏன்னா இவர் ஏத்துக்க மாட்டார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டார். அந்த படுக்கையில கூட அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப அறத்துல வரணும், இன்னொருத்தரோட உழைப்புல வரக்கூடாது, நாம உழைச்சு வரணும். அப்படிதான் அது சித்தி நிலைன்றாங்க. இதெல்லாம் சித்தி நிலை. அதாவது சித்திங்கிறது எப்படி நினைக்கிறோமோ, குண்டலினி யோக சக்தின்னு நம்ம நினைச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. குண்டலினி யோகம்ங்கிறது இதெல்லாம் செய்யும் போது குண்டலினி யோகம் ஆக்டிவேட் ஆகும். நான் சொல்ற பொருள் அதுதான். இதுதான் திருமூலருடைய வழிமுறையில சொல்றாங்க, எப்படிலாம் நடக்கணும். அதெல்லாம் நியம நியம விதிகள். ஏம நியம விதிகள் தனியா எதுவும் வச்சு ஒதுக்கிட்டாங்க. எல்லாரும் ஆசனம் தான் போன்றோம், எல்லாருமே ஆசனத்துக்கு ஆரம்பிச்சுக்கோ. இல்ல, இதை சொல்லித்தரணும். முதல்ல மாரல் எஜுகேஷன் சொல்லித்தரணும். நாம டிசிப்ளினா இருக்கணும், எப்படி பேசணும். குருவை இப்ப மதிக்கிறது இல்ல, வருத்தமான வருத்தமான ஒரு விஷயம், குருவை மதிக்கிறது இல்ல. குருவே கேள்வி கேட்கறாங்க, கேட்க கூடாதுன்னு சொல்லல, ஆனா அதனுடைய புரிதல் குறைஞ்சு போச்சுன்னு நான் நினைக்கிறேன். குருக்கான அந்த சீடருக்கான புரிதல் இல்லை இன்னைக்கு. இப்ப எல்லாருமே நெட்டை பார்த்துட்டு அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சீடர்கள். சார் இது சொல்லித்தராங்க சார், இது ஏன் சார் நீங்க சொல்லித்தரல, தெரியும் அவருக்கு. எடுத்த உடனே மாணவர்களுக்கு இந்த மாதிரி அட்வான்ஸ் ஆசனம் சொல்லித்தாங்க. இப்படிப்பட்ட நிலை தான் இன்னைக்கு இருக்கு, பார்க்க முடியுது. ஏன் குரு சீடனுடைய நிலை பார்க்கும்போது மோசமா இருக்கு இன்னைக்கு. ஆனா நாளைக்கு அப்படி இல்லை, பல மாதங்கள் காத்திருக்கணும் ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு. நீங்க எல்லாமே ஓபன் டாக், எல்லாம் வந்துருச்சு, ஓபன் ஆயிடுச்சு. அதனாலதான் மதிப்பெல்லாம் போயிடுச்சோமோ தெரியல எனக்கு. ஆனா நல்ல விஷயங்கள் இருக்கிறதுல மதி அப்படியே மறைச்சு வைக்கல, ஓபன் ஆகிட்டிருக்கோம். எல்லாமே நல்ல விதமா ஓபன் ஆகிருக்கும். எதுக்கு இது நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கு நாமோ அந்த முக்தி நிலை அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆக்டிவேஷன் நம்ம பண்ணணும்னா உதவி செய்யணும். எப்படிப்பட்ட உதவி செய்யணும்? எதிர்பார்ப்பு இல்லாம செய்யணும். அதுதான் கர்மயோகத்தை பத்தி பேசுறோம், கர்மயோகம்னு சொல்றோம். அந்த கர்மயோகத்துல என்னன்னா, சார் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, சார் நான் சம்பாதிக்கிறேன், சம்பாதிக்கிறத போய் சம்பளம் வாங்கக்கூடாதான்னு கேட்பாங்க. அது இல்ல, அதை தாண்டி ஒரு விஷயத்த பண்ணணும். கர்மயோகம் அதுவும் கர்மயோகம் தான். ஏன்னா யாருக்கு பண்றோம்? வீட்டுல இருக்கிற மனைவி மக்களை காப்பாத்துறோம், அது கடமை இல்ல, அது கர்மயோகம் தான். ஃப்ரீ கிடையாது, நம்ம நம்மளை நம்பி வந்திருக்காங்க, மனைவி மக்களை காப்பாத்தணும், கர்மயோகம். அதை தாண்டி ஒரு விஷயத்த பண்ணணும், அதான் கர்மயோகம். அந்த கர்மயோகம் எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணணும், அதுல எந்த மணியும் கிடையாது, ஆனா எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணணும். அந்த நிலையும் நம்ம வந்து சித்தி நிலை தான், கர்மயோகம். அடுத்து பார்த்தீங்கன்னா பக்தி யோகம். பக்தி யோகம், பக்தி யோகத்தை பத்தி சொல்லும்போது நிறைய பாடல்கள் உண்டு. அந்த பாடல்ல வந்து பார்த்தீங்கன்னா திருமூலர் மந்திரத்துல உடம்பினை இழுக்கென்றிருந்தேன், உடம்பு இழுக்கு அப்படின்னு பார்த்தேன். ஆமா, உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுடைய உத்தமன் கோவில் கொண்டான், உடம்பினை யாம் இருந்து ஓம்புகின்றேன். இதுதான் பக்தி. பக்தினா ஏதோ பக்தி நினைச்சிட்டு இருக்குமா? இல்ல, உடம்பு தான் பாத்துக்கணும். எல்லாத்துலயும் உடம்ப பத்தி பேசுற, உயிரை பத்தி பேசுற. ஆமா, அது சொல்லியிருக்கேன். அதை எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த உடம்பை நாம் பேணுதல், உடம்பை காப்பாத்திக்கணும். உடம்பை காப்பாத்தணும்னா என்ன பண்ணணும்? நல்லா சாப்பிடணும் அப்படின்னா என்ன, ஆரோக்கியமா சாப்பிடணும், மனைவி மக்களோடு மகிழ்ச்சியா இருக்கணும்,
நம்முடைய வேலைகளை மகிழ்ச்சியா செய்யணும், எல்லாமே மகிழ்ச்சி இருக்கணும். அதாவது ஒவ்வொரு நொடிப்பொழுதும் மகிழ்ச்சி இருக்கணும். புத்தர் கேட்டாங்க எதெல்லாம் மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டாங்க. ஒவ்வொரு நொடிப்பொழுதும் மகிழ்ச்சி, அதான் மகிழ்ச்சி. மகிழ்ச்சிங்கிறது ஏதோ நான் சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியா போறது மகிழ்ச்சி இல்ல, ஊட்டி போறது மகிழ்ச்சி இல்ல, இந்த நொடிப்பொழுது எனக்கு மகிழ்ச்சி இருக்கு, இங்க பேசிட்டு இருக்கேன் மகிழ்ச்சி. அப்ப அந்த மகிழ்ச்சியை நாம் கொண்டாடுகிற பொழுது அது நமக்கு அதுதான், அப்ப உடம்பு நல்லாயிடும். பக்தி செலுத்தல் அப்படின்னா தனியா கிடையாது. பக்தி அப்படிங்கிற விஷயத்த நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், இந்த கோயிலுக்கு போனா இது நடக்குது, அதெல்லாமே இப்ப வந்ததுதான். தொடக்கத்துல பக்தி யோகம்ங்கிறது என்ன, நம் உடலை பேணுதல், மனதை மகிழ்ச்சியாக வைத்திருத்தல். இதைதான் வலியுறுத்துறா திருவள்ளுவர் மந்திரத்துல, இதைதான் நம்ம உணரணும். ஏன்னா நம்ம பக்திங்கிறது நம்ம எதிர நினைச்சிட்டு இருக்கோம், கடவுளுக்கு இதை செஞ்சா இது நடக்கும், அது இப்பதான் சமீப காலமா தான் சொல்லிட்டு இருக்கோம். சில நூறு ஆண்டுகளாக தான் பேசிட்டு இருக்கோம் அதை பத்தி, 100 ஆண்டுகள் தான், அதுக்கு மட்டும் தான் இல்லை. அன்னைக்கு பக்தி பண்ணோம், எப்படி பண்ணோம், அன்னைக்கு தொலைக்காட்சி கிடையாது, வெறும் தெருக்கூத்துக்கள் இருந்தது அவ்வளவுதான். சில அதுவும் காவியங்கள், ராமாயணம் மகாபாரதம் தெருக்கூத்தா இருந்தது. இன்னைக்கு சீரியல் இருக்கு, அன்னைக்கு அது இருந்தது. ஆனா அது வந்து நம்முடைய ஆக்கப்பூர்வமான விஷயமா இருந்திருக்கு. அன்னைக்கு தெருக்கூத்தெல்லாம், தெருக்கூத்து இருக்கும், கோவிலுக்கு போவாங்க, கோவில்ல வந்து மன அமைதி அன்னைக்கு இருந்திருக்கு, இன்னைக்கும் இருக்கு. ஆனா அவங்க உணரல, இன்னைக்கு உணரல யாரும். ஆகம விதிப்படி கோவில்கள் பராமரிக்கப்பட்டிருக்கு, இன்னைக்கு நாம உணரல, அன்னைக்கு உணர்ந்தார்கள். அதனாலதான் அன்னைக்கு வந்து அந்த பக்தி சிறப்பாக இருந்திருக்கு. பக்தி யோகம் என்பது இறைவனை வேண்டி பெறுதல் அல்ல, பக்தி செலுத்துதல். எனக்கு கிடைச்சாலும் கிடைக்கணும், பக்தி செலுத்தணும், அதான் உண்மையான பக்தி யோகம். அந்த பக்தியை தான் திருமூலர் வலியுறுத்துறாரு. திருமூலருடைய பாடல்கள் அனைத்துமே எதுவுமே வந்து சிவ ஆகம விதின்னு சொல்வாரு, வேத சிறப்புன்னு சொல்வாரு. ஆனா பக்திக்குன்னு தனியா எந்த விதமான அலங்காரம் சொல்லிட மாட்டார். இதைதான் பக்தின்னு சொல்வாரு, உடல் உயிரம் மட்டும்தான் பக்தின்னு சொல்றாரு திருமூலர் மந்திரத்துல. அப்ப நாம பக்தி செலுத்தணும்னா என்ன பண்ணணும், நாம் உடம்பை பேணுதல், உயிரை காக்கணும்னா நம்ம மகிழ்ச்சியா வச்சுக்கணும். இது ரெண்டு விஷயம் தான் சொல்றாரு. எதுக்கு நம்ம பேசுறோம் இந்த விஷயங்கள்லாம், இந்த காற்றை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த காற்று வந்து நம்முடைய உடல்ல இருக்கு, அதுல அடுத்த காற்றை பத்தி பேசும்போது இதை நம்ம புரியும். நாகன் ஒரு காற்று இருக்கு, நம்ம வாயுல வந்து 10 தசவாயுக்கள்ல நம்ம சொல்லக்கூடியது நாகன், அது பேர் விழி காற்று அப்படின்னு சொல்லுவோம். விழி, நம்முடைய விழி வந்து சிறப்பா இயங்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு நாகன் அப்படிங்கிற ஒரு காற்று முக்கியமான ஒரு பணியை செய்யுது. இன்னைக்கு வந்து நம்ம கண்ணுக்கு பிரச்சனைகள் வருது, அல்லது போக போக கண்ணுக்கான ஒரு ப்ராப்ளம் எல்லாம் வருதுன்னா அந்த பயிற்சிகள், இந்த அந்த நாகன் என்கிற அந்த காற்றினுடைய தன்மையை பொறுத்து மாறுது. அப்ப நம்ம வந்து பயிற்சி செய்து செய்து நம்ம அந்த நாகன்கிற அந்த காற்றை சரி செஞ்சுக்கலாம். நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய காற்றுல விழிக்கான காற்று அது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கூர்மன், அடுத்த காற்று. இதனுடைய பணி பாத்தீங்கன்னா இமைக்க உதவி செய்கிறது. இமைக்கிறோம்னு சொன்னோம்னா அதுக்கு காரணம் கூர்மன் என்கிற காற்று. ஆமா, கண் இமைப்பதற்கு உதவி செய்யும் காற்று. நம்முடைய உடம்பு உறுப்பை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், உடம்பு உறுப்புள்ள இருக்கக்கூடிய வாயு, கண் விழி, விழிய மட்டும் சொல்லு, விழி இயக்கம். ஆமா ஆமா, உதாரணம் சொல்லணும்னா நம்ம கிட்ட 5 புலன்கள் இருக்கு சரிங்களா, அது வந்து பொறிகள்னு சொல்லுவோம், பொறி புலன்னு சொல்லுவோம். பொறின்னா என்னன்னா இருக்கு, கண்ணு இருக்கு, இயங்கினா தானே அந்த கண்ணு, இல்லைன்னா அது வெறும் பொறி தான். புலன் செய்யறது இது அந்த காற்று. நாகன்கிறது இயக்க வைக்கிறது, கண் விழியை இயக்க வைக்கிறது, அதான் நாகன். கூர்மன் என்ன பண்ணும், இமைக்காற்று இமைக்க வைக்குது. இமைக்கலன்னா உயிர், நம்முடைய உயிர் இல்லைன்னு தெரிஞ்சிடும். இமைக்காம இருந்துட்டா என்ன அர்த்தம், யார் இமைக்காம இருப்போம் கடைசி காலத்துல, யார் இமைக்காம இருப்போம் அவங்கள பேர் சொல்லுவோம், அதான் இமைக்காம இருக்கிறது. அப்போ இமைக்கிறதுக்கு காரணமா இருப்பது காற்று, இமைக்காற்றுன்னு பேரு தமிழ்ல சரிங்களா, கூர்மன். அப்ப இதையெல்லாம் இருந்தா நிச்சயமாக நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் ஆயிடும். இதெல்லாம் ஆரோக்கியமா இருக்குதா, இந்த வாயுக்கள் எல்லாம் இருக்கு நம்ம, இதெல்லாம் கடவுள் தர, கடவுள் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும், சில பேர் எல்லாரும் சொல்ல. அப்போ அப்படி சொல்லும் போது இந்த காற்று நம்மளை அறியாமலே வேலை செஞ்சிருக்கு, நம்முடைய ஆரோக்கியம் நம்ம. அதனாலதான் நம்ம என்ன செய்யணும், புறத்துல நம்ம என்ன செய்யறோம், நம்ம கொடுக்குற உணவு தான் அது அடிப்படை காரணமா இருக்கு. இந்த வாயிலாம் இயங்கணும், என்ன பண்ணோம், புறத்துல சாப்பிடக்கூடிய உணவு, உணவு முக்கியம். அந்த உணவு மூலமா தான் இதெல்லாம் இயங்குது. அப்ப உணவு நம்ம சிறப்பான உணவு எடுத்துக்கணும், ஊட்ட உள்ள உணவு எடுத்துக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த காற்று வேலை செய்யும், இந்த வாயு வேலை செய்யும். அடுத்தது கிருகன், தும்மல் காற்று. ஏன் தும்முறோம் அப்படின்னு சொன்னா, தும்முறதுக்கான காரணம் என்ன, அதாவது ஒரு இடத்துக்கு போறோம், தூசி படுது, அந்த தூசியை வந்து ஏற்படக்கூடிய உபாதைகள்னால கிருமி உள்ள போகுது,
அது தடுப்பதற்காக தும்மல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. பாருங்க இயற்கையிலே வந்துருக்கு, நமக்குள்ளே இருக்கிற அந்த இயற்கையை நம்ம உணரணும். அப்ப அது பேர் தும்மல் காற்று அப்படின்னு சொல்றாங்க. கிருகன் அப்படின்னு சான்ஸ்கிரிட்ல பேரு கிருகன். கிருகன்கிற காற்று மூலமாக நமக்கு தும்மல் வருது. தும்மல் வருது நல்லது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உபாதைகள் இருக்குது, இந்த இந்த சுத்தமான காற்று இல்லைங்க இல்ல, அதை வலியுறுத்துவதற்காக அதை எதிர்ப்பதற்காக நம்ம தும்மல் வருது. ஒரு ஃபோர்ஸா ஃபோர்ஸா தும்மல் வந்தோன்னா வெளியே போயிடுது, கிருமி உள்ள போகாது. அப்படிப்பட்டப்பா இறைவன் வச்சிருக்கிறார் படைப்பு. இதெல்லாம் ரசிக்க இல்லையே நம்ம உடம்ப பார்த்து எப்படி சொல்லிட்டோம், ஏதோ வண்டி ஓடுது, ஏதோ இறைவன் படைப்புல ஏதோ இருக்கான்னு சொல்ல. இறைவன் படைப்பை பத்தி பேசுவாங்க, அப்பா சொத்து சேர்த்து வைக்கல, அப்பா வந்து சரியா என்ன படிக்க வைக்கல சொல்றோம், தப்பு இல்லை. அப்பா அம்மா இருக்கிறதாவே மகிழ்ச்சி அடையணும். அப்பா அம்மானால நம்ம இருக்கமேன்னு அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்றோம். அப்பா அம்மாவெல்லாம் எப்படி சொல்றாங்க, தாத்தா எனக்கு சொத்து வைக்கல, எனக்கு வாழ்க்கையில மன நிறைவு இல்லை, இவ்வளவு பேசுறோம். ஆனா உள்ளுக்குள்ள விஷயங்கள்லாம் வாயுக்கள் எவ்வளவு வேலை செய்யுது, அது எதுவுமே குறை சொல்றது இல்லை, எதுவும் வேலை செய்யுது. எப்ப நம்ம கருவிலிருந்து வெளில வந்து வளர்ச்சி அடைஞ்ச பிறகு நம்முடைய பணிகளை தொடங்கும் இந்த கிருகன்ற தும்மல். அடுத்து போவோம் தேவதத்தன். தேவதத்தன் முக்கியமான காற்று. தேவதத்தன் கொட்டாவி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து கெட்டாவி அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு விஷயமும் உண்டு. அதாவது நல்லா கவனிக்கணும், நம்முடைய மூச்சு காற்றை சரியாக மூச்சு உள்ளிழுத்து வெளியிடல அல்லது மூச்சு காற்றுல பிரச்சனை இருக்கு, கரிமின வாயு வந்து உள்ளே தங்கிடுச்சு நிறைய அப்படின்னா கொட்டாவி வருது. அதான் அடிப்படை காரணம், டயர்ட்னஸ் இருந்தால் கொட்டாவி வரும். இதன் மூலமா மூளைக்கு போக வேண்டிய ஆக்சிஜனை அதிகப்படுத்துது கொட்டாவி, அதனால மூளை சுறுசுறுப்பாயிடும். கொட்டாவி வந்தா தூங்குறியாப்பான்னு கேட்போம், அது கிடையாது. தூக்கம் வர்றதுனால கொட்டாவி வரல, டயர்ட்னஸ்னால வருது. ஆனா என்ன பண்ணும், இந்த கொட்டாவிங்கிற அந்த வாயை திறக்கும் போது ஆக்சிஜன் எங்க போகுது, மூளைக்கு போகுது அதிகமா, அது மூலமா தேவையான ஆக்சிஜன் மூளைக்கு போயிடுது, அப்படி கூட சுறுசுறுப்பாயிடுது. கொட்டாவி வந்தா சுறுசுறுப்பு வரும், தூக்கம் வராது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கொட்டாவி வந்து தூக்கம் வருது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம், கிடையாது. கொட்டாவி வந்து என்ன அர்த்தம், சுறுசுறுப்பு ஆகிறோம், கரிமின வாயு வந்து அதிகமா உள்ள சேர்ந்துருக்கு, அது நம்ம தள்ளணும் வெளியில, ஆக்சிஜன் உள்ள போகணும். ஆக்சிஜன் வேற போறது சரியா மூச்சு பயிற்சி பண்ணாத வரும் அப்படின்னு வாங்க, ஏன்னா மூச்சு பயிற்சி பண்ணிட்டே இருந்தா அது கம்மியா இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. டயர்ட்னஸ்னாலையும் வரும், அது வேற விஷயம். அதனால தூங்காம இருந்தாலும் வரும், ஏன்னா நம்முடைய மூளைக்கு ஓய்வு வேறும், யாருமே ஓய்வு எடுக்கிறது இல்லை. இல்ல 8 மணி நேரம் தூங்கணும்னு சொல்லுவாங்க, இல்ல கேள்வி கேட்கறாங்க நிறைய பேர், எத்தனை மணி நேரம் சார் தூங்கணும், 8 மணி நேரம் தூங்கணும்ன்றாங்க, ஒருத்தர் 10 மணி நேரம் சொல்றாங்களே. நமக்கு நம்முடைய உடம்பு வாக பொறுத்து இருக்கு. கணேசா இருக்காருன்னா அவர் வந்து உடல் உழைப்பு கொடுக்குற விஷயங்கள் எப்ப தூங்குறாரோ அப்ப முழிக்கிறாரோ அவரோட உடம்பு வாக வேற. மேடம் இருக்கீங்கன்னா நீங்க உடல் உழைப்பு எவ்வளவு கொடுக்குறீங்களோ எந்த நேரத்துல நீங்க தூங்க போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி விழிப்பு வருது. உடல் உழைப்பை பொறுத்துதான் தூக்கமும் விழிப்பு இருக்கு, இதை நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை. எல்லாரும் தெளிவாக சொல்றாங்க 8 மணி நேரம் தூங்குங்க, 10 மணி நேரம் தூங்குங்க, கிடையாது. நம்ம உடல் உழைப்பு குறைஞ்சிருச்சுன்னா நமக்கு தூக்கம் வராது முதல்ல. ஏன் வரல, இதுவும் காரணம் மகிழ்ச்சினால மட்டும் தூக்கம் வரல, உடல் உழைப்பு இல்லைன்னா தூக்கம் வராது. சும்மா உட்காந்துதா தூக்கம் வருமா, வராது. அப்போ தூக்கம் வருவதற்கு உடல் உழைப்பு முக்கியம், அயர் வந்ததுன்னா தூக்கம் வரும். அது அந்த தூக்கத்தை வரவழைக்கணும்னா நம்மள வரவழைக்கல, நம்ம சாதாரணமாவே லேட்டா தான் தூங்குவாங்க. அப்ப ஏந்திரிக்கும் போது லேட்டா தான் ஏந்திரிக்கணும். அப்போ அது போய் சீக்கிரம் எந்திரும் சொல்லிட கூடாது. இப்போ 11 மணிக்கு படுத்துட்டு சீக்கிரம் எந்திரிங்கன்னா 4 மணிக்கு எந்திரிக்கன்னா கூடாது, தவறு. அப்போ அந்த நிறைவான தூக்கம் என்பது உடலுக்கு தகுந்த மாதிரி மாறுது, அவங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி மாறுது, அதை வந்து நிர்ணயம் செய்ய முடியாது. இந்த இதெல்லாம் நம்ம சரியா பண்ணிட்டா மகிழ்ச்சி என்பது இருக்கு. கடவுள் உள்ள இருக்காரு, கடவுள் உள்ள இருக்காருன்றது இவ்வளவு விஷயம் இருக்கு. எல்லாமே திருமூலர் மந்திரத்துல கடவுளை பற்றிய சிந்தனை தான். கடவுள் எப்படி இருக்காருன்னு அது வேற, உருவத்தை சொல்றோமா அது அப்புறம் பார்ப்போம், அது அப்புறமா சொல்றேன் நான். அடுத்தது தனஞ்சயன், இது முக்கியமான காற்று. எல்லாமே முக்கியமான காற்று தான், 10 வாயுக்களும். தனஞ்சயன் பீங்கல் காற்று, இது பேர் என்ன, பீங்கல் காற்று. அதாவது பீங்கல் காற்று அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய உடம்பு சொல்லுவாங்க, கடைசி காலத்துல உயிர் போன பிறகு பூத உடல் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. பூத உடல் பேர் சொல்ல மாட்டாங்க இல்ல, அது மாதிரி சொல்லும் போது ஊர்கூடி ஒளிக்க அழுதுட்டுன்னு திருமூலர், திருமூலர் சொல்ற ஊர்கூடி ஒளிக்க அழுதுட்டு பெயரை மாற்றி பிணம் என்று பெயரிட்டு எப்படி சொல்றாரு, சூரையங்காட்டிடம் கொண்டு போய் போ அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் என்ன பண்ணுவாரு, சூரையங்காட்டிடம் இதான் சொல்றாரு, தூதுவடைக்காடு அங்க போய் புதைச்சிருவாங்க,
அப்புறம் என்ன, குளிச்சுட்டு தலை குளிச்சுட்டு மறந்துடுவாங்க, மறந்துடுவாரு, நிலை பொழிந்தார்களேன்னு முடிவர் திருமூலர் மந்திரத்தில். அப்போ ஊர் கூடி ஒழிக்க அழுதுட்டு எல்லாம் அழுவாங்க, ஊர் கூடி எல்லாம் அழுவாங்க. இப்போ இந்த மாதிரி நிலைப்பாடுல இருக்கும்போது அந்த ஊத உடல் இருக்கு பாத்தீங்களா, அப்பதான் அந்த வேலை செய்யுது. அதுக்குதான் சொல்ல வந்த இடப்பக்கம் வந்து அது ஒண்ணு இருக்கு, அது அப்புறமா அது சொல்றேன், அதையும் சொல்றேன், அது எல்லாமே இந்த சொல்ல போறோம். அது இது முடிஞ்சோன்னு சொல்றேன், இந்த இது முடிச்சோன்னு அதை சொல்றேன். அந்த பூத உடல் வந்து தகனம் அப்படின்னு சொல்லுவோம். வள்ளலாருடைய பாடல்கள்ல பாத்தீங்கன்னா சமாதி நிலை தான் சொல்வார் அவர், அதாவது எரிக்க கூடாதுன்னு அவர் சொல்றாரு. ஒவ்வொருத்தருடைய ஆய்வு, நம்ம எதுவுமே வந்து ஆய்வா நம்ம பார்க்கிறோம். வள்ளலாருடைய ஆய்வுப்படி சித்தர்கள் எல்லாமே பத்தி சமாதி தான் சொல்லுவாங்க, சித்தர்களையும் சமாதி சொன்னா. அவர் வந்து எரிக்க கூடாதுன்னு சொல்றாரு. அவருடைய கோட்பாடெல்லாம் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். அமாவாசை பௌர்ணமியெல்லாம் அவர் ஒற்றுக்கொள்ளவே இல்லை, அது உண்மை, அவர் ஏற்றுக்கொள்ளல், அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்றாரு. அது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாரு. இன்னொன்னு வந்து இந்த எரிப்பதை வந்து கூடாதுன்னு சொல்றாரு, அவருடைய கோட்பாடு படி எரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி இருக்கும்போது எரிக்காத அந்த உடம்பா இருந்ததுன்னா மூன்றாம் நாள் அந்த தனஞ்சய் என்கிற வாய் வெளியேறுது. இது வந்து எல்லா மதங்கள்லயும் நம்பப்படுகிறது. ஏன்னா நீங்க கிறிஸ்தவ மதத்துல பாத்தீங்கன்னா மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தா இயேசுநாதர் சொல்றாங்க. அதாவது யாருக்கெல்லாம் அது தனஞ்சயன் வாயு ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா, உடம்பு நல்லா இருக்கும் போதே, என்ன சொல்றீங்க, நல்ல திடமா இருக்கும் போதே பயிற்சி செய்யுது. அப்பதான் இந்த தனஞ்சய வாயு வந்து நம்மள மாதிரி சாதாரண மக்கள் இருக்கோம்னா சாதாரணமா வெளியேறும். ஆனால் அதனுடைய பவர் என்னன்னா அந்த பிராணிக் எனர்ஜி, நான் சொன்ன பாத்தீங்களா, உயிர்காற்றை தக்க வச்சுக்கிற உதவி செய்யுது அது தனஞ்சயன் வாயு. அப்போ பிறக்கும் பொழுது கரு உற்பத்திக்கு உதவி செய்கிறது தனஞ்சயன் வாயு, இறக்கும் போது அந்த உயிரை பத்திரமாக கொண்டு போய் சேர்த்துதுன்றாங்க தனஞ்சயன் வாயு. இதெல்லாம் அறிவியலால கண்டுபிடிக்க முடியாது, பகுத்தறிவு கிடையாது, பகுத்தறிவுக்கு அப்பால சிந்திக்கணும். அதுதான் இந்த பயிற்சியை நம்ம உணர முடியும். தனஞ்சயன் வாயு நமக்கு ஆக்டிவேட் ஆகணும்னா மூச்சு பயிற்சி பண்ணணும். இப்போ மூச்சு பயிற்சி போட நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை வந்து வள்ளுவருடைய வாக்குலயும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். வள்ளுவர் கூட யோக பயிற்சியில ஒரு சில வரிகளை சொல்லியிருப்பார். அதே மாதிரி நம்முடைய திருமூலர் மந்திரத்துல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுல அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா அவர் அதிகமாக வலியுறுத்துறது வந்து ஏழு ஆசனங்கள் தான் சொல்றாரு. திருமூலர் வந்து ஏழு ஆசனம் மூச்சு பயிற்சி தான். ஏறுதல் பூரகம் எழுதிக்கலாம், இல்ல நம்பர் மட்டும் சொல்லிடுறேன், 568 திருமூலர் மந்திரம், 568. இதனுடைய பயன்கள்லாம் சொல்ல போறோம். திருமூலர் மந்திரத்தில் மூச்சு பயிற்சியினுடைய பயன்கள் அது சொல்லிட்டோம்னா நல்லா இருக்கும். ஏறுதல் பூரகம், ஈரட்டு வாமத்தா, ஆறுதல் கும்பம், 64 அதில் ஊறுதல், 32 ரேஷகம், ஊறுதல் 32 ரேஷகம், மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே. ரொம்ப எளிய பாடல், ஆனா அதுல ஆழ்ந்து படிக்கணும். ஏறுதல் பூரகம், இப்ப பாத்தீங்கன்னா மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்லும் போது மூச்சை உள்ளிழுத்தல் பூரகம் அப்படின்னு சொல்லுவோம். பூரகம் அப்படின்னு பூரணமாக, பூரணம்னு அது வார்த்தையிலே வந்துருச்சு பாருங்க, முழுமையா உள்ளிழுக்கணும், பூரணம் பூரகம் தமிழ் சொல்ல கையாளுதல் பாருங்க. அவர் மாதிரி புலமை இல்லை, இருக்க முடியாது நம்மளால, எப்படிப்பட்ட கையாளுதல், பூரகம் பூரணமாக உள்ளிழுத்தல், ரொம்ப சாதாரணமா இழுக்கிறது இல்லை. அதனாலதான் உள்ள ஆழமாக மூச்சை உள்ளிழுங்கள் சொல்லுவாங்களா, ஆழமாக மூச்சை வெளியிடுங்கள் பூரகம். ஈரட்டு வாமத்தால், ஈரட்டு 16 எண்ணிக்கையில் உள்ளெடுக்கணும். அவருடைய பயிற்சின்னு சொன்னீங்கன்னா நம்ம பண்ண முடியாது, அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக கூட பண்ணலாம், செய்து காமிக்கலாம், எல்லாருமே பண்ணுறோம். ஈரட்டு வாமத்தால் அது கவுண்டிங் சொல்றார், 16 எண்ணிக்கை, இன்ஹேல் எப்படி 16 கவுண்ட். ஆறுதல் கும்பம், அதாவது கும்பம் என்பது தேக்கி வைத்தல், நிறுத்துதல், உள் நிறுத்துதல் கும்பம். 64 எண்ணிக்கை நிறுத்துதல், மூச்சு காற்று நிறுத்தணுமா. ஊறுதல் 32 ரேஷகம் பாருங்க, அதாவது 32 எண்ணிக்கையாக வெளியிடுதல் பாருங்க, 64 தேக்கி வைக்கணும் மூச்சு காற்ற, வெளியிடும் போது 32. மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே, இதை விட பெஸ்டான பயிற்சி கிடையாது. நம்முடைய உடம்பத்தை சுத்த தேகமாகணும்னா இதான் பயிற்சி. இப்போ இந்த பயிற்சி இப்ப சொல்லும் போது சான்ஸ்கிரிட்லயும் இருக்கு, ஏன்னா அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்தர் கும்பகா, பாக்ய கும்பகா சொல்றாங்க. அப்படின்னா என்ன, அதாவது மூச்சுக்காற்றை உள்ள இருக்கிற மூச்சுக்காற்றை வெளியில தள்ளாம இருந்தா அந்தர் கும்பகா, வெளியில இருக்கிற காற்ற உள்ள தள்ளாம இருந்தா அது பாக்ய கும்பகா. கும்பகத்தை ரெண்டா பிரிச்சிருக்காங்க, இது அந்த விளக்கம் இருக்குது.
கும்பம் என்றாலே தேக்கி நிறுத்துதல், உள் நிறுத்துதல் அப்படின்னு கும்பம். பூரகம் என்றால் உள் மூச்சை உள்ளிடுத்தல். ரேஷகம் என்றால் நல்லா கவனிக்கணும், வெளியிடுதல். இது இந்த பயிற்சியெல்லாம் நம்ம சொல்றோம். இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணும்போது நமக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா, நம்முடைய அந்த 72,000 நாடிகளையும் நாம் எழுப்ப முடியும். அதனாலதான் சொல்றோம், குண்டலினி யோகம்னு தனி பயிற்சி இல்லை. நம்ம நினைச்சிட்டு இருக்கா தனி பயிற்சி, அதுக்கு ஒரு லிஸ்ட் போடுறாங்க, தவிர எடுத்துக்கூடாது. யாரும் குண்டலினி யோக பயிற்சி சொல்லித்தரப்படும் கிடையாது. நாம வாழ்க்கையோடு ஒன்று இருக்கிற ஒரு பயிற்சியில இருந்தாலே அது வந்துடணும். நம்முடைய ஏமநேம விதிகள்னு பார்க்கணும், அது ஒரு தனி பயிற்சி நம்ம சொல்ல போறோம். அது நான் சொல்ல போறேன், தனியாவே இருக்கு சொல்றோம். அதாவது இது அற்புதமா கேள்வி கேட்டாங்க சார், மூச்சு உள்ளிடுத்து வெளியிட்ட பிறகு சூன்ய நிலை வருது, சூன்ய நிலை வருது, அதுதான் பூரணமான மூச்சு பயிற்சின்னு சொல்றேன். பதஞ்சலி சொல்றேன், பதஞ்சலியோட ஸ்லோகத்துல அது உண்மையா சொல்லப்படுது. மூச்சு காற்றை நல்லா உள்ளிழுத்து வெளியிட்ட பிறகு, நீங்க சும்மா கை வச்சு பாருங்களேன், பிரீத்திங்கே இருக்காது. ஆனா பிராக்டிஸ் நல்லா பண்ணணும், நிறைய பிராக்டிஸ் பண்ணதா இருக்கு உணர முடியும். சும்மா சாதாரணமா மேலோட்டமா பண்ண அது உணர முடியாது. ஆமா, ஒரு ஒரு கேப் கிடைக்கும் பாருங்க, அந்த அந்த சூன்ய நிலை இருக்கு பாருங்க, அதுதான் நம்முடைய பயிற்சி. அதுதான் நம்முடைய மூச்சு காற்றை வந்து பயிற்சி கொடுக்கறதுக்கான முழுமையான பயிற்சி தான். ஆனா பயிற்சி பண்ண பண்ண கிடைக்கும். நீங்க சொன்ன அது நல்ல கேள்வி. ஏன்னா இன்னைக்கு வந்து என்னன்னா, எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் மூச்சு காற்று உள்ளிழுத்து வெளியிடுறதுலயே நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஆமா, இன்னைக்கு என்னன்னா, மூச்சு காற்றை பத்தி பேசுகிற பொழுது எல்லாருமே செய்யறாங்க ஒரு ஒரு பயிற்சி முறைகள்ல. ஆனா நம்முடைய திருமூலர் சொல்றும் போது சொல்றாரு, எது பண்ணும் போதும் என்ன செய்யக்கூடாது, வலுக்கட்டாயமா பண்ணாதீங்கன்னு. இன்வால்மெண்டோட செய்யணும். ஆமா, இன்வால்மெண்டோட செய்யணும். அதோட இன்னொன்னு சொல்லுவாரு, நாம கட்டுப்படுத்துதல் சொல்றாங்க, அது கிடையாதான். கட்டுப்படுத்துறது ஒண்ணும் கிடையாதுன்றது, சாதாரண இயல்பா இருக்கணும்ன்றது. அந்த இயல்பு தன்மை வரணும்னு என்ன பண்ணணும், நம்முடைய எண்ணங்கள் இயல்பா இருக்கணும். நல்லதே நினைக்கணும், செய்யலாம் நல்லதாயிடும், பாசிட்டிவா நினைக்கணும். பாசிட்டிவ் எனர்ஜியோட பண்ணா நிச்சயமா அது நடக்கும். பாருங்க, இதே விஷயத்த இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க, வலியினை வாங்கி பயத்தில் அடக்கி, வலிங்கிறது காற்று, வாங்கி பயத்தில் அடக்கி பளிங்கொத்து காயம், 569 நம்பர், பளிங்கொத்து காயம் பழிக்கணும் பெஞ்சா, பளிங்கொத்து காயம் பாருங்க. நம்முடைய உடம்பு வயசான உடம்பு, ஆனா பளிங்கு மாதிரி இருக்குமா, எப்போ இருக்கும், பளிங்கொத்து காயம், காயம் பழிக்கணும், காயம்னா என்ன, உடம்பு பழுத்து ரொம்ப வயசாகி போனா கூட பளிங்கு மாதிரி இருக்கும், பளிங்கு மாதிரி ஜொலிக்கும், குளிரும். ஆமா, உடம்பு ஜொலிக்கும். வலியினை வாங்கி வயத்தில் அடக்கணும். அப்போ அந்த மூச்சு பயிற்சி வந்து இளமையாக்குது, அது முக்கியமான ஒரு விஷயம். வலியினை வாங்கி வயத்தில் அடக்கி பளிங்கொத்து காயம் பழிக்கணும் பிஞ்சாம், ரொம்ப இளமையா இருக்கும் பாக்கிறதுக்கு. வயசானவர், வயசானவர் எப்படி ஓடுறாரு சொல்லுவாங்கல்ல, 60 வயசுல எப்படி இருக்காருப்பா, இளமையா இருக்காரு. யோக பயிற்சியில இருக்கிறவங்கள நம்ம பார்க்கும்போது 70-80 ஆனாலும் அவங்கள வந்து நம்ம தோற்றத்தில் வேணா வயதானவர்களா தெரியலாம், ஆனா அவங்களுடைய செயல்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா பண்ணுவான், ரொம்ப சாதாரணமா பண்ணுவான். அவங்களே தான் நம்ம நான் பார்த்துட்டு இருக்கேன், நிறைய பேர் பாக்குறேன். அதனாலதான் யோகத்தை நம்ம நாடணும்னு சொல்றோம், ஏன் இப்பயே ஆரம்பிச்சிடணும், அதுக்கு ஒன்றும் வயது ஐயோ இப்ப சார் லேட்டா ஆரம்பிக்கிறவன் வர கவலையே இல்லை. 60 வயசுல ஒருத்தர் ஆரம்பிச்சாரு, சென்னையில தான் இருக்காரு, குள இந்த பக்கம் குளத்தூர்ல, எந்த சைடு குளத்தூர் தான் நினைக்கிறேன், அவரை சந்திச்சிருக்கேன். சுவாமியை பட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க தெரியல. 60 வயசுக்கு அப்புறம் அவரு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. பாருங்க, ஒரு ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினைக்கிறேன், எதுவுமே நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து உதாரணம் சொல்ல. அவரு பேரனை பேத்தி அழைச்சிட்டு வந்திருக்காரு யோகா சென்டருக்கு, நான் கத்துக்கலாமான்னு கேட்டிருக்காரு. 60 வயசுக்கு அப்புறம் கேட்டிருக்காரு, ஏ கத்துக்கீங்கல்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னொன்னு அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்படியே ஆசனாசு பிராணாயமம் அப்படியே பண்ண ஆரம்பிச்சாரு. பேத்தியை தான் அழைச்சி பேத்தி கத்துட்டு இருக்காரு, இவங்களும் கத்துட்டு இருக்காங்க, ஸ்டூடெண்ட் தான். யோகா மாஸ்டர் ஆயிட்டாரு, இப்போ 75 ஆகுது, 15 இயர்ஸா பிராக்டிஸ்ல இருக்கு. என்ன அடிப்படை காரணம், முயற்சி. அதுக்கு வயசு முக்கியம் இல்லை சார், இந்த வயசுல நாம கத்துக்க முடியுமா, எந்த வயசுல வேணாலும் கத்துக்கலாம். அதனாலதான் சொல்றோம், நம்ம வயது முக்கியம் இல்ல, முயற்சி முக்கியம், பயிற்சி முக்கியம், ஆர்வம் முக்கியம். அப்போ அந்த பளிங்கு மாதிரி நம்முடைய உடம்பு ஜொலிக்கணும்னா என்ன பண்ணணும், அந்த காயம் பழுத்தா கூட, உடம்பு வயசாகி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா கூட நம்ம பளிங்கு மாதிரி இருக்கும்,
உடல் உள்ளுறுப்பு பலிக்குமா இருக்கும், அதான் முக்கியம். உடல் வெளியில இல்ல தெரியாது, சில பேருக்கு உள்ள வந்து தைரியமா இருப்பாங்க. உள் உறுப்புகள் என்ன செய்யும், வேலை செய்ய ஆரம்பிக்கும். ரீஜுவனேஷன் தி பாடி, செல்கள் வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கு, தினமும் புதுப்பிக்குது. அது நின்று போனாதான் கேன்சர்னு சொல்லிட்டு இருக்கும், புற்றுநோயும் சொல்றோம். அது வேலையை செய்யலனாதான் புற்றுநோய், அதுல விதமா பேர் பேர் வச்சிருக்கோம் புற்றுநோய்க்கு. அந்த வேலை வளர்ச்சிதை மாற்றம் தமிழ சொல்லுவோம், அது சரியா செய்யணும். வளர்ச்சி சிதைத்தல் சரியான கணக்கு இல்லைன்னா நோய் வருது. அதை சரியா ஆக்கணும்னா என்ன பண்றோமோ, மூச்சு பயிற்சி, உயிர் வாடுறது, அது முக்கியம். அது எப்படி கத்துக்கணும் சொல்ற பாருங்க, அது அடுத்த பாயிண்ட் முக்கியம். தெளிய குருவின் திருவுருள் பெற்றார், சும்மா கத்துக்கிறது இல்ல. ஆமா, நல்ல தெளிவா கத்துக்கணும். தெளிய குரு, குருவின் திருவருள் வேணும், அவங்களுடைய அருள் இருக்கணும், சும்மா கத்துக்கிறது இல்ல. சார் நான் வந்து வீடியோல கத்துக்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க, சார் இதெல்லாம் எனக்கு தெரியும் சார் சொல்லுவாங்க. கிடையாது, குருவினுடைய பார்வை முக்கியம். அங்கே போனா அவ்வளவு தூரமா போக முடியல சார் எனக்கு, அதனால நான் வீட்டிலே கத்துக்கிட்டேன் சார் அப்படின்னு வாங்க. கிடையாது, குருவை தேட வேண்டும். எல்லாருமே குருவா கண்டுபிடிக்கணும், குரு கஷ்டம். தெளிய குருவின் திருவருள் பெற்றால் வழியினும் வெட்டு வழி அனுப்பாமல் காத்து மாதிரி பறப்பாங்க, காற்று போல பறக்கக்கூடிய ஒரு மெல்லிய உடம்பாயிரு, மெல்லிய எண்ணங்கள். நம்முடைய எண்ணங்கள்ல மகிழ்ச்சி கிடைக்கும். எப்படிப்பட்ட அந்த மூச்சு பயிற்சி பாருங்க, மூச்சு பயிற்சி பத்தி பாடல்கள் நிறைய இருக்கு. மூச்சு பயிற்சினா பலன்கள் என்னென்னலாம் சொல்றாரு பார்க்க போறோம். மூச்சு பயிற்சினா எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க, சரி மூச்சு பயிற்சி வந்து ஆஸ்துமா குணப்படுத்துது சொல்றாங்க, சொல்லுவாங்க சில பேர்ல சொல்லுவாங்க, மூச்சு பயிற்சி பண்ணா தைராய்டுக்கு நல்லது, மூச்சு பயிற்சி பண்ணா ரத்த சுத்தம் செய்யுது, எல்லாமே செய்யுதுன்னு யாரும் சொல்றது, எல்லாத்தையுமே குணப்படுத்துது. மூச்சு பயிற்சி என்பது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அனைத்து உறுப்புகளையும் சிறப்பாக இயங்கி வைக்கிறதுன்னு சொல்லணும். எல்லாரும் நினைக்கிறோம் மூச்சு பயிற்சி வந்து இதை குணப்படுத்துது அதை குணப்படுது, இல்ல. பொதுவாகவே நம்ம இன்னைக்கு நம்ம தொழில்நுட்ப வளர்ச்சியில தெரபெடிக்கு யோகான்னு வச்சிருக்கோம், இந்த ஆசனா இந்த பயிற்சி சொல்றோம், கிடையாது. யோக பயிற்சிக்கு வந்தாலே அதுல குணம் ஆயிடுது. நம்ம அது என்ன பண்றது, மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இதை சொல்றோம், இந்த ஆசனா பண்ணுங்க, இந்த ஆசனாக்கு இந்த நோயை குணப்படுத்துது, தைராய்டுக்கு இந்த ஆசனா பண்ணுங்க. இல்ல உதாரணத்துக்கு சன்செக்யூட்டிவ் எடுத்துக்கலாம், எல்லாத்துலயுமே வந்துருது, ஃபார்வர்ட் பெண்டிங் வருது, பேக்வர்ட் பெண்டிங் வந்துருது, அதுலயே நம்ம தொடர்ந்து பண்றது இல்ல. புரிய வைக்கிறதுக்காக நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம், சார் தைராய்டுக்கு இந்த பயிற்சி தருவோம், சார் டயபெட்டிஸ் தருவோம். ஏன்னா அப்பதான் வருவாங்க, மரமாட்டேங்கிறாங்க மக்கள். சார் சொன்ன மாதிரி பிரச்சனை வந்தா கூட எல்லாம் பார்த்து முடிச்சு முக்தி, அதுல முக்தி அடைஞ்சிடறாங்க. நோய் நோய் குணமாகாதுன்னு ஒரு முக்தி வந்த பிறகு சரி குணப்படுத்த முடியுமான்னு கேட்கிறாங்க. நம்ம கடவுளா இல்ல, கிடையாது, பண்ண முடியாது, மேஜிக் கிடையாது. அற்புதமான ஒரு விஷயம் இதுவும் நம்ம சொல்லணும், உடம்புங்கிறது சுத்த தேகமாக இருக்கணும்னா நாம வந்து பயிற்சி பண்ணணும். இதுக்கு புத்த கதையை சொல்லணும், அப்பதான் உங்களுக்கு புரியும். அப்பதான் நம்ம வந்து மூச்சு பயிற்சி பத்தி பேசணும். ஒரு அம்மா வந்து தேடி வராங்க, புத்தரை பார்க்க வராங்க, பார்த்துட்டு கேக்குறாங்க, இது மாதிரி என்னுடைய வீட்டுல வந்து இறந்துட்டாங்க, அவங்களுக்கு பிழைக்க வைக்கணும், உயிர் பிழைக்க வைக்கணும், ஏன்னா பெரிய ஞானி இல்லை அவரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வராங்க. அவரு ஒரு வார்த்தை சொன்னாரு, உடனே முடியாதுன்னு சொல்ல ஒரு வார்த்தை பேசுறாரு, யார் வீட்லயாவது மரணம் இல்லாத வீட்டுல கடுகு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். அந்த அம்மா போறாங்க, ஓ சிறந்தது இப்படி குரு சொல்லிட்டாரு பண்ணுவோம். அவங்க போறாங்க, கிராமம் போறாங்க, ஆயிடுச்சு. காலையில அனுப்பிச்சாங்க, இரவு வெகு நேரம் ஒரு லேட்டா வராங்க, தாமதமா வந்து யார் வீட்டுல யாரோ ஒருத்தர் இறந்துருக்காங்க. அவங்க உடனே அதுக்கு பதில், அந்த அம்மா சொல்றாங்க, நான் குருவே நான் வந்து எல்லார் வீட்டுக்கு போய் கேட்டேன், யார் வீட்டுல யாரோ ஒருத்தர் இறந்ததா சொல்றாங்க, யார் வீட்டுல இறக்காதவங்க எந்த வீட்லயும் இல்லை, அதனால கடுகு வாங்க முடியல. அதுதான் மரணத்தை பிழைக்க வைக்கிறது இல்ல. ஆனா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் அடுத்த பாயிண்ட் நான் சொல்ல போறேன், மரணம் இல்லா பெருவாழ்வுன்னு யாரு சொன்னாரு, வள்ளல் பெருமான் சொன்னாரு. அது எப்படின்னா இன்னொருத்தர் கொடுக்கறது இல்ல, நம்ம கிட்ட இருக்குது. இன்னொருத்தர் வந்து உயிர்ப்பிச்சு தராங்க, பிணத்தை வந்து உயிர்ப்பிக்கிறாங்க, இல்ல. நாம மரணம் இல்லா பெருவாழ்வு அடையலாம், அதுக்குதான் வழி சொல்ற. இன்னொருத்தரை உயிர்ப்பிச்சை கொடுப்பது அல்ல, உயிர்ப்பிப்பது அல்ல, அந்த பணி செய்யறது இல்லை, நம்ம அது நம்ம வேலை இல்லை. மரணம் என்பது இயற்கையானது, ஆனால் அந்த மரணத்தை வந்து தள்ளி போடலாம், எல்லாருக்கும் மரணம் உண்டு. அதுலதான் உயர்ந்த நிலையது மரணமில்லா பெருவாழ்வு. மரணம் என்பது எல்லாருக்கும் உண்டு, நல்லா கவனிக்கணும். யோகிகள் வேற, ஞானிகள் வேற, ரெண்டு வித்தியாசம் இருக்கு.
முனிவர்கள் ரிஷிகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றோம், எல்லாமே பெயர் வச்சிருக்கோம், எல்லாம் ஒரே மாதிரி நான் நினைச்சிட்டு இருக்கோம், கிடையாது. இதை வந்து பகவத்கீதையில இருந்து பார்க்க பிடிச்சது. தவம் செய்பவர்கள் யாரு? தவசிகள்னு சொல்லுவாங்க, முனிவர்கள். எதை நினைச்சு தவம் பண்ணுவாங்க? நம்மளோட உடம்பு சுத்த தேகம் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அது வந்து தவம் செய்யறவங்க. ஆனா இந்த யோக பயிற்சி அப்பவே இருந்திருக்கு, அதனால பகவத்கீதையிலையும் யோக பயிற்சிக்கான கோட்பாடுகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அர்ஜுனனுக்கு சொல்ற கிருஷ்ண பகவான் சொல்ற குறிப்பிருக்கு, அதுல பதஞ்சலியே தான் சொல்றாரு, அதுல வந்து பதஞ்சலி தான் பேசுறாரு. அதனால அவர் சொல்லும் போது அந்த கோட்பாடுல சொல்லும் போது எல்லாருமே, அதாவது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த தேகத்தை பத்தி பேசும்போது உயிர்ப்பித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னு சொல்லும்போது எதை நம்ம சொல்றோம்? மரணமில்லா பெருவாழ்வுன்னு நம்முடைய சுத்த தேகத்தை நாம் உணரணும், நம்ம சுத்த தேகத்தை உணரணும். அப்படி உணரணும்னா நம்ம என்ன செய்யணும்? பயிற்சி பண்ணணும். ஆனா ஒரு காலத்துக்கு அப்புறம் அது என்ன ஆயிடும்? நமக்கு ஒரு முக்தி நிலை தரும். அந்த முனிவர் நான் சொன்ன மாதிரி ரிஷிகள் யோகிகள் அப்படின்னு சொல்லும் போது யோக நிலையில ஒரு லெவலுக்கு அப்புறம் தான், அதுக்கப்புறமா நம்ம பயிற்சி பண்ணணும். அதோட நிறுத்துறதுல உடம்பு நல்லா ஆயிடுச்சு, டயபெட்டிஸ் சரியாக போச்சு, தைராய்டு சரியாயிடுச்சு, நல்லா இருக்கேன், அது அதோட நிறுத்திட கூடாது. அடுத்த கட்டம் போறோம், அடுத்த நிலை போகும்போது மட்டும்தான் அந்த மரணமில்லா பெருவாழ்வுக்கான பயிற்சி, இல்லைன்னா நம்ம யோக பயிற்சியில தான் இருக்கும், யோகிகளா தான் இருக்கும். அப்ப பயிற்சியில நிறைய வகைகள் இருக்கு. அப்ப வந்து நம்ம சொன்ன மாதிரி யோக பயிற்சி என்பது அஷ்டாங்க யோகம்னு சொல்றோம். அந்த அஷ்டாங்க யோகத்துல ஒரு பகுதியை மட்டும்தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம், இல்ல ரெண்டு பண்ணுவோம், மூச்சு பயிற்சி பண்ணுவோம், இல்லைன்னா ஆசனா பண்ணுவோம், உடம்ப சுத்தம் பண்றது அது ஒரு பயிற்சி இருக்கு. இது மாதிரி பல எட்டு வகைகளையும் நாம் முழுமையாக நாம் பின்பற்றினால் மட்டும் இல்ல, அது முழுமையாக்கி கொண்டால் வாழ்க்கையில நாம் அந்த நிலை அடையலாம், அஷ்டாங்க யோகம். இப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது இந்த தெளிய குருவின் திருவருள் பெற்றால் வழியின், அத அந்த மாதிரி ஒரு நிலையில தான் நாம் அந்த காற்றா மெல்லிய காற்றாக நாம் மாற முடியும் அப்படிங்கிறது இந்த இது. இந்த அடிப்படையில இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல போறோம், இந்த மூச்சு பயிற்சி என்னென்னலாம் பண்ணுதுன்னு சொல்லும்போது அந்த காலத்திலயும் அதான் முக்கியமா சொல்றோம், ஏன்னா இந்த காலத்துல மட்டும் நம்ம சொல்றோம், அந்த காலத்திலயும் என்ன பண்ணிருக்காங்க? மயக்கமா இருந்திருக்காங்க மக்கள். மயக்கம்ங்கிறது இன்னைக்கு மட்டும்தான் சொல்றோம், மயக்கமா இருக்காங்க, ஏதோ ஒண்ணத்துல மயக்கமா இருக்காங்க, அந்த காலத்திலயும் மயக்கமா இருந்திருக்காங்க. கல்லு அப்படிங்கிற விஷயம், அன்னைக்கு கல்லு இன்னைக்கு மது, அன்னைக்கு வந்து கல்லுல மயக்கமா இருந்திருக்காங்க மக்கள். பாத்துக்க திருமூலர் பார்த்த மக்களை வந்து எப்படி திருத்தணும், மக்களை புரிய வைக்கணும், செய்யாத செய்யக்கூடாது அப்படின்னா இல்ல, அன்னைக்கும் அது மாதிரி ஒரு மயக்கத்துல மக்கள் இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் அவர் சொல்றார், 3000 ஆண்டுகளுக்கு முன்னே சொல்றார், புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டா கல்லுண்ண வேண்டாம் தானே, கடித்தருந்துள்ளி நடப்பி சோம்பி தவிப்பிக்கும், உள்ளது சொன்னோம் உணர்வுடையோருக்கு. கணேசன் நல்லா படிச்சிருக்க, மனப்பாடம் பண்ணிருக்க, அற்புதமா சொல்ற. புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டா, புல் அப்படின்னு சொல்றோம் அருகம்புல் வேற, இது புல் பெரிய பறவை, வானத்துல பறக்குது பறவை. புள்ளினும் மிக்க புறவி குதிரை, பாருங்க எப்படிலாம் கம்பாரிசன் பாருங்க, மூச்சு காற்றுக்கு கம்பாரிசன் பண்ற. இப்ப அதுதான் சொல்ல வரோம், இதனோட பயன் சொல்றோம், அதுக்குதான் சொல்ல வரேன். புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டார், வானத்துல பறக்கிற பறவை குதிரை புறவி அதை விட வேகமா எது இருக்கு? புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டார், காத்து போயிடுது வேகமா, மூச்சு காற்று கண்ட்ரோல் ஆல, எதை விட பாஸ்டா போது? வானத்தில் பறக்கக்கூடிய பறவையை விட குதிரையை விட வேகமா போயிடுது, கண்ட்ரோல் பண்ண முடியல, கடிவாளம் இல்ல. எதுக்கு ஒப்பாரு அடுத்த வரியில, கல் உண்ண வேண்டாம், மது அருந்தி, கல் அருந்தி மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, மகிழ்ச்சியை கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. கல் உண்ண வேண்டாம் தானே, கழித்தருந்துள்ளி, கல் அருந்தி நம்ம ஆட்டம் போடுறாங்க. எல்லாம் நடந்திருக்கு, அப்போ இப்ப நேற்று நடக்குது, இப்பதான் சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து கல் உண்ணாமைன்னு அதிகாரமே எழுதியிருக்காங்க, திருக்குறள்லயும் இருக்கு, திருமூலர்லயும் இருக்கு, சரிங்களா? அப்போ கல் உண்ண வேண்டாம் தானே, கழித்தருந்துள்ளி நடப்பி சோம்பி தவிர்ப்புக்கும். அப்போ மூச்சு கட்டுப்படுத்தினால், மூச்சை உணர்ந்தால் நிச்சயமாக நாம் என்ன செய்யலாம்? அந்த மயக்கம், என்ன மயக்கம்? மதுவினால் ஏற்பட்ட மயக்கத்திலிருந்து அதை விட மயக்கமா இருக்கலாம், அது சந்தோஷம் தானே, கல்லுன்னா சந்தோஷம் ஆடு, ஆட்டம் ஆடுறாங்க, அது மாதிரி இது ஆட்டம் ஆடுவீங்க, அந்த மயக்கம் நோய் தரும், அந்த மயக்கம் வாழ்க்கைக்கு உதவாது, இந்த மயக்கம் முக்தி இல்லை. பாருங்க எப்படிப்பட்ட முக்தியை பத்தி தனியா ஞானம்னு தனியா எதுவும் இல்லை, இருக்கும் ஞானம்,
ஞான விளக்கம்னு போட்டிருக்கோம். ஞானத்தை பெறணும்னு என்ன பண்ணோம், முதல்ல வாழ்க்கையினுடைய விளக்கத்தை தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கையினுடைய நிலைப்பாட்டை புரிஞ்சுக்கணும், அப்பதான் ஞானம் கிடைக்கும். முக்திங்கிறது அதானே, புள்ளினும் மிக்க புறதியை மேற்கொண்டார் கல்லுண்ண வேண்டாம் தானே, கழித்தருந்துள்ளி நடப்பி சோம்பி தவிர்ப்பிக்கும், உள்ளது சொன்னோம் உணர்வுடையோருக்கே. 566 இந்த பாடம். இதை நீங்க படிச்சு பார்க்கும்போது ஒரு விஷயத்த நம்ம பதிவு செய்யறோம். இந்த இன்னைக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, போதை மது பழக்கத்திற்கு அடிமையான அவங்களுக்கு ஒரு பயிற்சி மையம் இருக்கு, அதெல்லாம் போய் எடுக்க சொல்லுவாங்க கிளாஸ், அதெல்லாம் பண்ணுவோம் நம்ம. நம்மளால முடிஞ்சது செய்யறோம். நான் சிறைச்சாலைக்கு போயிருந்தேன், குழல் மத்திய சிறையில 2010-12 சிறைச்சாலைக்கு போறோம் அப்படின்னா ஒரு யோகாசிரியரா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது போனேன். ஏன்னா எல்லாருமே சிறைச்சாலைக்கு எதுக்கு போவாங்க, ஏதோ ஒரு காரணம் இருக்கும் சிறைச்சாலை போறதுக்கான, வடிவேலு சொல்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். சிறைச்சாலைங்கிறத நம்ம புனிதச்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. சுவாமி விவேகானந்தெல்லாம் சொல்லும்போது நூல் நிலையங்கள் திறந்து சிறைச்சாலை முடியலான்னு சொல்லுவாரு. அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பாடங்களை தருவது சிறைச்சாலை. எதுக்கு இதை சொல்ல வர அப்படின்னா, அங்க நிறைய மக்களை பார்க்க முடிஞ்சது, என்ன மதுக்கள் அடிமையானவர்களை பார்க்க முடிஞ்சது, எதிர்பாராம ஒரு கொலை வழக்குல ஈடுபட்டவங்க, எதிர்பாராம தான், அவங்க வந்து ப்ரொஃபஷனல் கில்லர் கிடையாது, அவங்களெல்லாம் சந்திச்சேன். அவங்கள சந்திக்கும் போது அவங்களுக்கெல்லாம் இந்த பயிற்சியெல்லாம் சொல்லிக் கொடுத்தோம், மூச்சு பயிற்சி சொல்லிக் கொடுத்தோம், மந்திரங்கள்லாம் சொல்லு. அங்க வந்து ஒரு பக்கம் சிறைச்சாலைக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க, அதாவது இன்மேட்ஸ், அவங்க பேர்லாம் இன்மேட்ஸ் ஆங்கிலத்துல சொல்லுவோம், இல்லவாசிகள் தமிழ்ல சொல்லுவோம், அவங்களை வந்து கைதிகள் என்று சொல்லக்கூடாது, அதனால அவங்கள பேர் வச்சிருக்காங்க இல்லவாசிகள். ஒரு பக்கம் 3000 இருப்பாங்க இல்லவாசிகள், இன்னொரு பக்கம் 790 பேர். 790 பேர் யாருன்னா தண்டனை கைதிகள், கன்ஃபார்ம்டு 16 இல்லை 8 8 குறைச்சிருக்காங்க. சில பேர் தப்பு இருந்தோன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, அது வரைக்கும் 10 ஆக்கிடுவாங்க. இன்னொரு பக்கம் 2000-3000 மக்கள் வந்து போவாங்க, ஹாஸ்டல் மாதிரி பார்த்துருக்கேன், உள்ள போய் பார்த்துருக்கேன், ஹாஸ்டல் மாதிரி இருக்கு. அதே மாதிரி அடுக்கு மாடி கட்டுறது, வெள்ள இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி கட்டியிருக்காங்க. இப்போ நவீனமா நான் அந்த பொருள் அந்த சிறைக்கு போனதில்லை, சென்ட்ரல்ல இருக்கும்போது நான் போல, இங்க போகும்போது நான் பார்த்துருக்கேன். அங்க மக்களை பார்ப்போம், அந்த பார்த்த வியப்பா இருந்தது. ஒரு ஒரு இது மாரி இருக்கும், இது மாரி ஹால அங்க படுத்துக்க வேண்டியதான், எல்லாரும் என்ன இருக்கிற பெட்டு சாப்பிட சாப்பாடு போட்டுருவாங்க, மணி எடுத்த சுவர் சொல்ற மாதிரி அவங்களுக்கு கிடைச்சிருவாங்க, போட்டுருவாங்க, படுத்துருவாங்க. இதுல சுவர்த்துல பாத்தீங்கன்னா வரைபடங்கள் இருக்கும், இயேசுநாதர் படம், காளி படம், அம்மன் படம், சிறடி சாய்பாபா படம், பயங்கரமா இருக்கும், பக்தி பயமா இருக்கும், பக்தி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா பாத்துருக்கேன், பாக்குறேன், இதெல்லாம் கவனிக்க முடியுது. அவ்வளவு பேர் இருக்காங்க, அவ்வளவு விஷயங்கள் பண்ணணும். நாங்க பேச போறது அனுமதி கேட்போம், கமிஷனர் மூலமா அனுமதி பெற்று தான் உள்ள போறோம். 30 தான் உட்காருவாங்க, 3000 பேர்ல எவ்வளவு பேர் வருவாங்க, 30 வந்து உட்காருவாங்க. எப்போ முடிப்பாங்கன்னு கேட்க மாட்டாங்க, ஆனா அது ஒரு மகிழ்ச்சி கிடைச்சது எனக்கு. 30 மகிழ்ச்சியா கவனிச்சாங்க, முழுமையா நல்லா இருக்கு சார். ஒருத்தர் கை தூக்குனாரு, ரொம்ப இளைஞர், சார் விவேகானந்தர் படிச்சிருக்கேன் சார், எனக்கு வருத்தமா இருக்கு. அவர் என்ன மாதிரி படிச்சு என்ன பண்ணாருன்றது தனிப்பட்ட முறை சொன்னாரு, வருத்தமா இருக்கு. விவேகானந்தர் படிச்சவர் அங்க இருக்க சிறைச்சார். இன்னொன்னுல போனேன், அது வந்து தண்டனை கைதிகள், 790 பேர் இருக்கக்கூடியது. இன்னைக்கு அதை அப்படியே மெயின்டைன் பண்றாங்க, 790 அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. அது பண்ணும்போது அது திருக்குறளை படிச்சவர். அப்போ இதெல்லாம் காலத்தினுடைய மாறுபாடு, காலத்தினுடைய சூழல்ல தவறாமல் ஏதோ ஒரு தவறுதலால் ஏற்பட்ட ஒரு விஷயம் தான், ஏற்பட்ட விளைவுகள். ஆனா அதுல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறாங்க, அதான் முக்கியம். நம்ம எல்லாருமே தவறா நினைச்சிட முடியாது. சில பேர் இருக்காங்க, தலைவர் வந்து வெளியில இருப்பார், தொண்டர்கள் மட்டும் உள்ள இருப்பாங்க, அவர் எங்கேயுமே உள்ள போக மாட்டார். அப்போ நாம் இதையே எதுக்கு இதை ஒப்பீடு செய்யறேன் அப்படின்னா, இது மாதிரி பயிற்சிகள் அவர்கள் மனமாற்றத்துக்கு வழிவகுக்குது. வெறும் மது போதை பழக்க மையங்களுக்கு போகும்போது அவங்களை அதை உணர்றாங்கன்னு சொல்றோம், அதே மாதிரி குற்ற உணர்வுகளிலே தன்னை ஈடுபடுத்திக்கொள்ள வெளியில வரணும்னு நினைக்க பண்ண முடியும் மூச்சு பயிற்சி. அதான் சொல்ல வர பயன்கள். மூச்சு பயிற்சி என்ன பண்ணும் அப்படின்னா, ப்ரீத்திங்கை லிசன் பண்றது. ஏற்கனவே சொன்ன மாதிரி புத்தருடைய கான்செப்டுக்கு முன்னாடி திருமூலர் நம்ம சொல்லணும், திருமூலர் இதை பத்தி நான் சிந்திச்சிருக்காரு, அதனாலதான் மூச்சை தான் அதிகமா சொல்லியிருக்காரு, அதிகமா மூச்சு பயிற்சி பத்தி பேசியிருக்காரு. அப்படி சொல்லும் போது நம்முடைய மூச்சை உள்ளிழுத்து வெளியிடாமல் மூச்சை கவனிப்பதன் மூலமாக மனம் அமைதியாயிரு. அடுத்த நிலை பாத்தீங்கன்னா, மூச்சினுடைய போக்கை கவனிக்கிறது, எப்படி டிராவல் ஆகுது, எப்படி இன்ஹேல் ஆகுது, எப்படி எக்ஸ்ஹேல் ஆகுது கவனிக்கிறது. மூணாவது விஷயம் என்னன்னா, மூச்சு பயிற்சி அப்பதான் ஆரம்பிக்கிறோம். அப்படி ஆரம்பிக்கும் போது நாம வந்து ப்ரெஷர் கொடுத்து ஆரம்பிக்கல, இயல்பா காத்து வருது இன்ஹேல் ஆகுது, இயல்பா காத்து அந்த காத்து வழியா வெளியே போகுது. அப்ப இயல்பான முறையில் மூச்சு பயிற்சி அதுதான் நடந்துருக்கு. இப்ப நம்ம வாலண்டரியா தான் பண்றோம், ஆனா போர்ஸா பண்றோம்,
வலின்றதா மனமம், ஆனா போர்ஸ் கிடையாது, இயல்பாக நடக்கணும். அப்போ வெறும் வயிற்றுல பண்ணணும், எம்டி ஸ்டமக், ஏர்லி மார்னிங் பண்றது நல்லது. சாப்பிட்ட பிறகும் பண்ணலாம், ரெண்டு மணி நேரம் கழிச்சு அல்லது மூணு மணி நேரம் கழிச்சு பண்ணலாம், வயிறு காலியா தான் இருக்கும். ஆனா அதிகாலையில் செய்கிற பொழுது மூச்சு பயிற்சியோட பலன்கள் அதிகம். அப்ப அந்த அடிப்படையில இந்த மூச்சு பயிற்சி என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் த மைண்ட். நாம கடிவாளமா இருக்கு, அதுல தான் சொல்றாரு கடிவாள மாதிரி கண்ட்ரோல் ஆயிருக்கு. சினம் காத்தல்னு சொல்லுவாங்க, வேதாத்ரி மகரிஷி குரூப்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், சினம் காத்தல்னு ஒரு பயிற்சியை கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து அந்த எப்படி சினத்தை நம்ம வந்து காக்கிறது, சினம் இல்லாமல் இருக்கிறது, சினத்தினால தானே பிரச்சனைகள் உருவாகுது. அப்ப மூச்சு பயிற்சி உதவி செய்யுது. மூச்சு பயிற்சி இல்லைன்னா அதை நம்ம அடைய முடியாது. மூச்சு பயிற்சி நம்மள கண்ட்ரோல் பண்ணுது, அதை உணர வைக்குது. அது உணர வைப்பதற்காக தான் இந்த பயிற்சியெல்லாம் நம்ம பண்றோம். அப்ப இந்த பலன் வந்து என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கையுடைய மாற்றத்துக்கு உதவி செய்யுது. வெறும் வந்து நோய் குணம் பாக்குறது இல்ல, நம்ம வாழ்க்கையை மாத்திருக்கு. ஒரு வழிமுறை கொள்ளையர் தினமும் இதே தொழிலா பண்ணிட்டு இருக்கான், அவன் வந்து பண்ணிட்டு இருக்கான் அதே தொழில் அல்ல. இப்ப ஏன்னா இதோட ஒப்பிடும் போது அவங்களுக்கு புரியும் யாரு என்னன்றது தெரியும், பின்னாடி சொல்லுவோம், தெரிஞ்சுப்பீங்க நீங்களே. வழிமுறை கொள்ளையர் பண்ணிட்டு இருக்கான், தினமும் இதே வேலை, வர்றவளையில மிரட்டி வாங்குறது. புரிஞ்சிருச்சு உங்களுக்கு? ஆரம்பிக்கும் போது அந்த நாரதர் வர்றார், வந்த உடனே கேக்குறாரு நிறைய கேள்வி கேக்குறாரு. அவன் பார்த்துட்டு சாமியை பாக்குறான், ரைட் ஓகே நீ எதுக்காக செய்யறன்னு, இது மாதிரி மனைவி மக்களை காப்பாற்றணும், அப்பா அம்மாவை காப்பாற்றணும், சரி ரைட், நீ நான் நான் சொல்றேன் நீ கேட்டுப்பாரு, நீ செய்யறது தப்பு பாவம், சரி என்ன பண்ணும், இந்த பாவத்தெல்லாம் அவங்க ஏத்துப்பாங்களா, கேட்டுவா அனுப்புற நாரதர் வந்து அனுப்புற. உடனே போறாரு வீட்டுக்கு போனோடனே, நீங்க எவ்வளவு சம்பாதிச்சீங்க கேக்குறாங்க, மனைவி எத்தனை கேட்பான், வீட்டுல இருந்தா எவ்வளவு வீட்டுக்கு செஞ்சோம் கேட்பாங்களா, மனைவி கேட்பாங்க, கேட்டாங்க கேட்பாங்க, இது இவ்வளவு கொண்டாந்துட்டேன் பொருள் பொருள் கிடைச்சிருச்சு ரைட்டு. சாமியை பார்த்தேன் சொன்னாரு, என்ன சொன்னாரு, இப்ப நான் இவ்வளவு சம்பாதிச்சு கொடுக்குறேன்னு இது வந்து பாவம்னு சொல்றாரு, இதுல கொஞ்சம் பங்கு எடுத்துப்பீங்க. அது எப்படி எடுத்துக்கிறது, நீங்க கொடுக்குற பொருளை வேணா நான் பங்கெடுத்துப்பேன், நீங்க கொடுக்குற பாவத்திலேயே நான் பங்கெடுத்துப்பேன். உடனே ரைட் முடிஞ்சிச்சு. அடுத்து அப்பா அம்மா, அப்பா அம்மா சொன்னாங்க, நான் எதுக்கு உன் பாவத்துல நான் பங்கெடுக்கணும், நான் நானே உன்னை பெற்றிருக்கேன், என்னுடைய கடமை, நீ கடமை உனக்கு செய்ய வேண்டியது, நீ வந்து செய்யல நீ செய்யணும், அதுல எப்படி பாவத்துல நான் பங்கெடுக்க முடியும். அம்மா அப்பா முடிஞ்சிச்சு. மகன், மகன்ற போது கடமை, இவருடைய கடமை இல்ல, மகனுக்கு யாரு கடமை, தந்தையோட கடமை. எப்படிப்பட்டங்களை இப்ப புரிஞ்சிச்சு அவருக்கு. உடனே போனார் மறுநாள் நாரதரம் சந்திக்கும் போது கேட்டார், இது வந்து நான் யோசிச்சேன், எல்லார்ட்டையும் கேட்டேன், யாரும் பங்கெடுக்கல, அப்ப நீ செய்யறது ஒத்துக்கிறியா, நான் ஒத்துக்கிறேன், அப்ப என்ன செய்யணும், முதலே ஒரு இது அக்ரிமெண்ட் போட்டாச்சு, நான் சொல்றேன் அதை நீ கேட்டு கேட்கணும்ன்றாரு, என்ன கேட்கணும்னா இது மாதிரி பங்கெடுத்துக்கிட்டா நீ வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. யாரும் பங்கெடுத்துக்கலாம், நீ சொல்ற சொல்ற செய்யறேன் சாமின்னு சொல்றாரு அந்த வழிபறி கொள்ளையர். நீ போய் போய் உட்கார் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க எப்படிலாம் புரிய வைக்கிறாங்க, மனமாற்றம், மந்திரம் எப்படி மனமாற்றம். உட்கார்றாங்க, இந்த மரத்துக்கு கீழே உட்கார், மரா மரான்னு சொல்லு, சொல்லிட்டே இரு நீ பாட்டு, நிச்சயமா உனக்கு நல்ல மாற்றங்கள் வந்துடும். தொடர்ந்து சொல்ற மரா 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 மராமன்னு வந்துருச்சு, ராம ராமன் வருது, அவருக்குள்ள ஒரு வைப்ரேஷன். அதான் சொல்ல வரோம், மந்திரம் வைப்ரேஷன்ஸ், பொருள் உடையது பொருளற்றதுன்னு சொல்லக்கூடாது. ராம ராம அப்படின்னு வந்துருச்சு, மரா மரா மராம அப்படின்னு சொல்லும்போது ராம ராமன் வந்துருச்சு. அந்த வைப்ரேஷன் என்ன ஆகுது அப்படின்னா அவருக்குள்ள ஒரு மாற்றங்களை உருவாச்சு, அவர் தான் வாழ்வீக்கு. அற்புதமா ஐயா அவர்கள் சொன்னா, அவருக்கு ஒரு கிளாப் பண்ணிடுவோம், நல்லா கிளாப் பண்ணிடலாம். எதுக்காக நான் சொல்ல வர அப்படின்னா, பல மாற்றங்கள் நிகழ்த்துவது இந்த மூச்சு பயிற்சி மந்திரங்கள். இது எதுக்கு உதாரணம் சொல்றோம் அப்படின்னா, நம்ம மூச்சு பயிற்சியை வந்து சாதாரணமா பார்க்க வேண்டாம். சரி மூச்சு பயிற்சி எது சார் சிறந்தது அப்படி ஒரு கேள்வி எடுத்தது வரும், கிடையாது. மூச்சு பயிற்சியில எதுவுமே சிறந்தது இல்லை, எல்லாமே சிறந்தது தான். ஏன்னா இன்னைக்கு என்னன்னா மூச்சு பயிற்சியை பேர் வச்சிருக்கோம், அற்புதமா சொல்லுவாங்க. குருடாக இருப்பவன் ஒரு யானையை பார்க்கறான், அவனுடைய பார்வை வந்து தந்தத்தை பார்த்து அவன் முடிவு பண்றான் இதான் யானைன்னு, ஒரு ஒரு உறுப்பையும் அவன் வந்து இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறான். அப்படி இல்ல, இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய சிதறில் எழுதி வச்சாச்சு, இதை நம்ம பிரிச்சு பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம், பேரை வச்சுட்டு இருக்கோம், வேற தவறா நினைக்க வேண்டாம். எல்லாருமே ஒரு ஒரு பேர்ல நம்ம அழைக்கிறோம், இது எல்லாமே ஆல்ரெடி சொல்லியாச்சு, சித்தர்கள் சொல்லிட்டாங்க எப்படி எல்லாம் மூச்சு பயிற்சி. இதெல்லாம் நம்முடைய புத்தர் சொல்றதுக்கு முன்னாடியே
திருமூலர் மந்திரத்துல மூச்சு பயிற்சி பற்றி நிறைய குறிப்புகள் இருக்கு, உண்மை தத்துவங்களா இருக்கு. அது அதை விட சிறந்த ஒரு நூலாக நம்ம சொல்ல முடியாது. வேதாந்தம் அப்படின்னு சொன்னா திருமூலர் மந்திரம், சோஸ்திரம் சாஸ்திரம் வள்ளலார் சொல்றாரு. சோஸ்திரம் எது அப்படின்னு சொன்னோம்னா திருவாசகம், சாஸ்திரம் அப்படின்னா நம்முடைய திருமூலர் மந்திரம் சொல்ற வள்ளலார் சொல்ற. ஏன் இதை சொல்ல வர அப்படின்னா, இது மாதிரி அற்புத நூல் இருக்கு, அந்த நூலை நாம் கையேற பெறணும்னா நம்ம படிக்கணும், அவ்வளவுதான், படிக்க ஆரம்பிச்சிடணும். படிக்க ஆரம்பித்து நான் ஏதோ துளிதான் படிச்சிருந்தேன் அப்படிதான் சொல்லணும். அது கடல், படிச்சுட்டே இருக்கேன் நான், டெய்லி படிக்கிறேன். இது நான் இது மந்திரமா நான் நினைச்சிட்டு இருக்கேன், படிச்சிட்டு இருக்கேன். எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, இந்த மூச்சு பயிற்சி வந்து அற்புதமான மூச்சு பயிற்சி. இந்த மூச்சு பயிற்சி இப்போ பண்ண போறோம், பண்ணலாம். இப்போ இந்த மூச்சு பயிற்சி எப்படி பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம சொன்ன மாதிரி அந்த 16 எண்ணிக்கைன்றதை விட நம்மளால எவ்வளவு எண்ணிக்கை முடியும்னா குறைஞ்சது ஒரு 4 எண்ணிக்கையில இன்ஹேல் பண்ணணும், சரிங்களா? 8 எண்ணிக்கையில ஹோல்டிங் பண்ணலாம், சரிங்களா? திருப்பி 4 எண்ணிக்கையில வெளியிட்டலாம். இதை எப்படி செய்ய போறோம் அப்படின்னா, நாடி சுத்தி, அதாவது நமக்கு வந்து இது நாடி சுத்தி நமக்கு தெரியும், நாடி சுத்தி பிராணாயமா பண்ணிட்டு இருக்கோம். நாடி சுத்தி பிராணாயமா நம்ம எப்பவுமே பண்ணும்போது நம்ம ரைட்டை வந்து பிளாக் பண்ணுவோம், இன்ஹேல் இன்ஹேல் பண்ணிடுவோம். இந்த இன்ஹேல் பண்ணும்போது தான் நான் சொல்றேன் அந்த எண்ணிக்கை, 4 எண்ணிக்கையில இன்ஹேல் பண்ணுங்க, ஹோல்டிங் 8, முடிஞ்ச உடனே எக்ஸேல் இங்க பண்ணிடுங்க. எக்ஸேல் பண்ணும்போது குறைந்த எண்ணிக்கையிலே பண்ணலாம், 4 பண்ணலாம். அப்படி பண்ணும்போது எக்ஸேல் பண்ணிடுங்க, அதுலயே இன்ஹேல் பண்ணுங்க, ஹோல்டிங் பண்ணுங்க. இதை வந்து நம்ம குறைந்த எண்ணிக்கையிலே பண்ணலாம், 5 முடிஞ்ச 5 பண்ணலாம். 16 என்பது கடினமான ஒரு விஷயம், இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பயிற்சி, அதாவது எப்பவுமே வந்து வலது நாசியை பிளாக் பண்றோம், இன்ஹேல் லெப்ட், 4 எண்ணிக்கை, 8, அதாவது 4 எண்ணிக்கையிலே பண்ணுங்க, இன்ஹேல் கம்மியாவே இருக்கட்டும். இன்ஹேல் பிளாக் பண்ணிட்டீங்க, இன்ஹேல் வந்து பண்ணிட்டு ஹோல்டிங் பண்றீங்க, அந்த ஹோல்டிங் வந்து 8, ஆமா 8 அதிகமாக. வெளியிடும் போது 4 வெளியிடு, இதுதான் பண்ண போறோம். 4 8 4 எல்லாருமே கம்ஃபர்டபுளா உட்காந்துங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணணும், எப்பவுமே மூச்சு பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, மூச்சு பயிற்சி உடனே ஆரம்பிச்சிட வேண்டாம், அதுக்கு முன்னாடி சின் முதிரையில உட்காரும் போது சிட் எரெக்ட், முதல்ல நம்முடைய புறசூழலை அதுல இருந்து வெளில வந்து உள்முகமா சிந்திக்கிறோம், மூச்சை கவனிக்கிறோம். முதல் நிலை மூச்சை கவனிக்கிறோம், எடுத்தவுடனே பண்ண போறதுல மூச்சை கவனிக்கிறோம் சில வினாடிகள். சிட் எரெக்ட், சுகாசனம் அல்லது அர்த்த பத்மாசனம் அல்லது பத்மாசனம் அல்லது வஜ்ராசனம், எனி மெடிடேட்டிவ் போஷர், சிட் எரெக்ட், கண்களை மூடிய நிலையில் மூச்சுக்காற்றை கவனிப்போம். மூச்சு பயிற்சி பண்ணாதீங்க, நான் சொல்லும் போது ஸ்டார்ட் பண்ணலாம். சில வினாடி நம்முடைய முழு கவனத்தையும் நாசித்துளையின் நுனியில் கவனியுங்கள். மூச்சுக்காற்று எங்கு தொடங்கி எங்கு முடிகிறது? தூய்மையான ஆக்சிஜன் நாசித்துளை வழியாக மூச்சுக்குடலின் மூலமாக நுரையீரலை சென்றடைவதாக கற்பனை செய்வோம். இமேஜினரி நடந்துட்டு இருக்கு, ஆனா அதை கற்பனையா நினைச்சிட்டு இருக்கோம். தேவையற்ற நச்சுக்காற்று, கார்பன் டை ஆக்சைடு மற்றும் பிற வாயுக்கள் நுரையீரலிருந்து புறப்பட்டு மூச்சுக்குடலின் மூலமாக நாசித்துளை வழியாக வெளியேறுவதாக கற்பனை செய்வோம். சில வினாடிகள் இப்பொழுது நாம் நாடி சுத்தி பிராணாயாமம் செய்ய இருக்கிறோம். உங்களுடைய வலது கை விரல், சுட்டு விரல், அதை எடுத்துக்கலாம். வலது நாசியை அழுத்தியவாறு இடது நாசித்துளை வழியாக மூச்சுக்காற்றை உள்ளிடுங்கள். 4 எண்ணிக்கை, முடிஞ்ச அளவு பண்ணுங்க, அதிகமாக கூட இழுக்கலாம் தப்பில், குறைஞ்சது 4. மூச்சுக்காற்றை நிறுத்துங்கள், 8 எண்ணிக்கையில முடிஞ்சா பண்ணுங்க பரவாயில்ல. மூச்சுக்காற்றை வெளியிடுங்கள், வலது நாசித்துளை வழியாக. இதை தொடர்ந்து நாம் செய்ய இருக்கிறோம். ஸ்டார்ட் நவ், நீங்க பண்ண ஆரம்பிச்சிடலாம், கண்டினியூவா பண்ணுங்க சில நிமிடங்கள்.
வலது நாசித்துளை வழியாக நம்ம வெளியிட்டதை உள்ளிருக்கிறோம், அப்படியே கண்டினியூ பண்றோம், தொடர்ந்து பண்றோம். நாடி சுத்தி பிராணாயமம் முடிஞ்ச அளவு பண்ணுங்க. மூச்சுக்காற்றை உள் நிறுத்த வேண்டும், 8 எண்ணிக்கையில உள் நிறுத்தணும், 4 எண்ணிக்கையாக வெளியிடணும். நாசிகா முதிரையிலையும் பண்ணலாம், இந்த முதிரையும் வச்சு பண்ணலாம், சாதாரண நிலையிலும் பண்ணலாம். நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும், கண்களை திறக்க வேண்டாம், ரொம்ப மெதுவா பண்ணுங்க, ஆழமா பண்ணுங்க, முழுமையா பண்ணுங்க. நம்முடைய முழு கவனத்தையும் நாடி சுத்தி பிராணாயாமத்தில் செல்லும். நம்முடைய முழு கவனமும் மூச்சுக்காற்றில் இருத்தல் அவசியம். முடிந்தளவு மூச்சுக்காற்றை உள் நிறுத்துதலிலும் வெளியேறுவதிலும் கவனம் செலுத்துங்கள். இப்பொழுது பயிற்சியினை மெதுவாக தளர்த்திக் கொள்ளலாம். அந்த சைக்கிளை முடிச்சிருவோம், முடிச்ச உடனே தளர்த்திக்கலாம். சின் முதிரையில வைக்கணும், கண்ணை மூடி இருக்கணும், கண்களை திறக்கக்கூடாது. மூச்சுக்காற்றை கவனியுங்கள், மூச்சுக்காற்று கவனிக்கலாம், மூச்சு பயிற்சி பண்ண வேண்டாம். பயிற்சியை மெதுவா தளர்த்திக்கிறோம், கண்ணை மூடி இருக்கிறோம், பயிற்சியை தளர்த்திக்கிறோம், ஆனால் மூச்சுக்காற்றை கவனிக்கிறோம். மெதுவாக கண்களை திறக்கலாம். ப்ளீஸ் ரிலாக்ஸ், ஓபன் யுவர் ஐஸ் ஜென்ட்லி. ஈஸியா இருக்குதா, தப்பா இருக்கு? ஈஸியா இருக்கு. இதை நம்ம அதிகப்படுத்தணும். இது வந்து திருமூலர் மந்திரத்துல சொல்லப்பட்ட மூச்சு பயிற்சி. இது நல்ல, எல்லாருமே கேக்குறது இல்ல ஐயா, நல்லா கேக்குறாங்க, மகிழ்ச்சியா இருக்கு. நல்லா கவனிங்க, மூச்சுக்காற்றை நிறுத்துதல் அப்படின்னு சொல்லும் போது என்ன நடக்குது அது நீங்க சொல்லுங்க. மூச்சுக்காற்று நிறுத்தும் போது எந்த காற்று வேலை செய்யுது? அதுதான் எனக்கு தோணுது, என்ன நடக்குதுன்னு தெரியல. நல்லா கவனிங்க, அந்த காலத்துல வந்து இமாலயா அதாவது மலைப்பகுதியில் பயிற்சி செஞ்சாங்க முனிவர்கள் பண்ணாங்க. இங்க நம்ம சொல்ற மாதிரி நிலப்பரப்பில் ஆக்சிஜன் அதிகம் உண்டு, ஆக்சிஜன் அதிகமா இருக்கும். மூச்சுக்காற்றை உள் நிறுத்தும் போது நம்முடைய பிராண சக்திய கண்ட்ரோல் பண்றோம். பிராண இல்லாத இடத்துலயும் நம்முடைய உயிர் வந்து தேக்கப்படுது. அந்த பயிற்சிக்காக தான் இந்த நிறுத்துது. இந்த மூச்சுக்காற்று நிறுத்தோடைய பயன் என்னன்னா, நம்முடைய மூச்சுக்காற்று நிறுத்தும் போது எது உள்ள போகுது, உள்ள இருக்கு காற்று, என்ன காற்று, ஆக்சிஜன் உள்ள இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு இருக்குல்ல, அது வந்து நம்ம என்ன செய்ய போறோம், வெளியில தள்ளணும். அதை தள்ளாமே அது உள்ள நிறுத்தி வச்சிருக்கிறோம். அப்போ அந்த காற்றை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டா நீங்க எந்த பகுதியில நீங்க நிக்கிருக்கலாம். இப்ப வந்து வான் வீதியில வராங்க யோகிகள், ஞானிகள் வராங்கன்னா எப்படி வர முடிஞ்சது? இப்ப நம்மளால எடுக்க முடியுமா? சிலிண்டர் எல்லாம் எடுத்துட்டு போறோம் வானத்துக்கு போகணும்னா. இப்ப அது வேற ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. பிரதமர் வந்து அந்த வான் வீதியில் பறக்கக்கூடாது சொல்லிட்டாங்க. நமக்கு நம்ம ரைட்ஸ் எல்லாம் வாங்கிக்க கூடாது, இயற்கை அது, வான் வந்து இயற்கை இல்ல, அது எப்படி நம்ம ரைட்ஸ் வாங்குறோம் தெரியல. வான் எல்லையும் நம்ம வச்சிருக்கிறோம், எல்லாமே நிலப்பரப்பு நம்ம எல்லைன்னு சொன்னோம். வான் கூட நமக்கு எல்லையா இருக்கு, நாம் வைத்திருக்கிறோம், இறைவன் வைக்கல. அப்போ வான் வீதியில் பறக்க முடியும்னா ஆக்சிஜனே இல்ல, அப்படித்தானே? நம்முடைய சுந்தரர் என்கிற ஒரு முனிவர் வான் வீதியில தான் பறந்தாரு. அவர் எப்படி பயணம் செஞ்சிருப்பார், கோவில் கோயிலா பயணம் பண்ணாரு, அவர் தான் திருமூலரானார்.
அவர் வான்வீதியில பயணம் செஞ்சாரு, செஞ்சுதான் ஒரு ஒரு கோயிலா தரிசனம் பண்ண வர்றாரு. திருவாடுதுறை வர்றாரு, அங்க ஏதோ தோணுச்சு அவருக்கு, ஏதோ சில நாள் தங்கலான்னு தோணுச்சு. அப்படி இருக்கும்போது சாத்தனூர் கிராமத்துக்குள்ள போனோன்னதான் அவருக்கு மாற்றங்கள் உருவாயிடுச்சு. இது வந்து இறைவன் சித்தி, சிவன் அருள், இது இது நடக்குது, நான் ஒன்னும் செய்ய முடியாது. அப்போ அந்த வான் வீதியில இருக்கணும்னா மூச்சு காற்றே கிடையாது, கார்பன் டை ஆக்சைடு கிடையாது, ஆக்சிஜன் கிடையாது, அந்த கண்ட்ரோல் இதுல வருது. நீங்க இன்னொன்னு வந்து மலை பகுதியில ஏற ஏற ஆக்சிஜன் குறைவு, சரிங்களா? அந்த அடிப்படையில மூச்சை உள்ளிருத்துக்கிறோம், இதுதான் அர்த்தம். எவ்வளவு உள்ளிருத்துறோமோ பிராண சக்தி வந்து அதிகமாகும், பிராண ஆற்றலை நாம் பெற முடியும். இந்த பிராண ஆற்றல் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அதிகப்படுத்தப்படுத்த நம்முடைய தேகம் அடிக்கடி சொல்லுவாங்க சுத்த தேகம் ஆயிடுது, காயகல்பமாக மாறிவிடுகிறது. நிச்சயமா இந்த இந்த பயிற்சி நமக்கு உதவி செய்யுது, அதனாலதான் உள் மூச்சு காற்றில் இருக்கிறது பயிற்சி. இந்த பயிற்சி நம்ம உட்டியானா பந்தான ஒரு பயிற்சி இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், யோகா ஆசிரியர்களுக்கு அந்த பயிற்சியும் அது அடிப்படையில தான் இருக்கு. உட்டியானா பந்தாங்கிற பயிற்சியும் தான், அந்த பயிற்சியும் நம்ம வந்து உள் நிறுத்தி வச்சுட்டு இருக்கோம். வெளியில காத்தியும் உள்ள ஓடுறதுல உள்ள காத்தியும் அப்படியே வச்சுட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் தான் வெளியில கொண்டு வரும். அப்போ இந்த பயிற்சிகள்லாம் எதை அடிப்படையா கொண்டிருக்கிறது, மூச்சு இல்லாத தேசத்திலும் நம் வாழ்க்கை இருக்கு, அதுதான் அது உணர்த்துது. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, நம்முடைய உயிர்காற்று வேற, ஆக்சிஜன் வேற. உயிர்காற்றுக்கு நாம் கொடுக்கிற பயிற்சி, உயிர்காற்றை திடப்படுத்துகிறோம். உயிர் எங்க இருக்கு, நிறைய கேள்வி வருது, எங்க இருக்குது உயிர் அப்படின்னு. உயிரினுடைய தன்மையை குண்டலினி யோகம்ன்றத திருமூலர் நிறைய இடங்கள்ல பயன்படுத்துறாரு. ஆனா அது நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அந்த பாடல்கள் எல்லாம் பார்த்தோம். அப்படி பார்க்கும் போது மூலாதாரத்துல இருந்து இருக்கு அப்படின்றாரு. அதுவும் பாத்தீங்கன்னா மூச்சு பயிற்சியே சொல்றாரு, நிறைய பயிற்சிகள். நல்ல கேள்வி. நிச்சயமா இந்த மூச்சு பயிற்சி வந்து ஆயுள் அதிகமாக்குவதற்கு காரணங்கள் இருக்கு. அதாவது ஒரு மனிதர், சராசரி மனிதர் ஒரு நிமிஷத்துக்கு 20 எண்ணிக்கை மூச்சை உள்ளிழுத்து வெளியிடுகிறார். இது வந்து ஒரு கணக்கு, அற்புதமான கணக்கு. அந்த கணக்குப்படி இத வந்து எவ்வளவு கூட ஒரு நிமிஷத்துக்கு ஞானிகள் ஒரே முறைதான் மூச்சு காட்டி உள்ளிழுத்து வெளியிடுறாங்க. அதுதான் சுத்த தேகம், காய கல்ப தேகம் மாறிடுது. அதனாலதான் வள்ளலார் வந்து மாற்றங்களை பார்க்க பார்த்தாரு. 9 வயது ஒரு மாற்றம் சொல்றாங்க, 35 வயசுல இருந்து மாற்றங்கள் நிறைய இருந்துருந்தாங்க, 41 நிலை வரும்போது மாற்றங்கள் நிறைய இருந்ததுன்னு சொல்றாங்க. அவர் எடுத்த உடனே இந்த மாற்றங்கள் வரல, ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றாரு. அவர் பாருங்க, அவர் எப்படிதான் விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. சித்தி நிலை அடையிறதுக்கு மெத்தப்படி வேணும், அவருக்கு மெத்தப்படி எக்ஸாம்பிள் சொல்றாரு. அதான ஆன்மீகத்தை மெத்தப்படியும் போலாம், படிப்படியாகவும் போலாம், நேரடியாகவும் போலான்றாரு. நேரடியாகவும் போலான்னு சொல்றாரு அவர் வள்ளலார். சித்தி நிலை எல்லாம் ஒழுக்க நிலை தான், எல்லாமே ஒழுக்க நிலையில தான் சொல்றாரு, ஷார்ட்கட் சொல்லல அவர். ஆனா அந்த ஸ்டெப் என்ன சொல்றாரு அப்படின்னா பக்தி நிலை, சரிங்களா? கர்ம நிலை, கர்ம யோகம், பக்தி யோகம், ஞான யோகம், அப்புறம் தான் ராஜயோகம் வருது. அப்போ இந்த நிலையிலையும் போலாம், நேரடியாகவும் போலாம், ஆனா அந்த பக்குவம் வரணும்ல, அந்த பக்குவத்துக்கு தான் இந்த இந்த ஸ்டெப் எல்லாம் இருக்கு. சும்மா இல்ல ஸ்டெப் பண்ணல, நம்ம நினைச்சுக்கிற பக்தி வேற பண்ணிட்டு இருக்கோம், அது கிடையாது. பக்தி யோகம் வேற, இன்றைய நிலையில உள்ள பக்தி வேற, கிடையாது அந்த பக்தி இல்ல. இப்ப பாருங்க, இந்த பாடல்கள்லாம் நமக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுக்குது. இன்னைக்கு வந்து நிறைய மூச்சு பயிற்சி விஷயங்கள்லாம் இருக்கு, ஆனா இந்த பாடல் பாத்தீங்கன்னா இதை விட சிறந்த ஒரு ஞானத்தை சொல்ல முடியாது. நாபிக்கு கீழே 579 579, நாபிக்கு கீழே 12 அங்குலம், தாபிக்கு மந்திரன் தன்னை அறிகிறர். தாபி பாருங்க, எதுகை மூனை, அதுல அர்த்தமும் இருக்கு. நாபிக்கு கீழே 12 அங்குலம், தாபிக்கு மந்திரன் தன்னை அறிகிறர். தாபிக்கு மந்திரன் தன்னை அறிந்த பின் கூவிக்கொண்டே ஈசன் குடியிருந்தானே. சவுண்ட் இருக்கு உள்ள, ஓம் ஓம் நம்ம சொல்றோம், சரிங்களா? ஓம்னு நம்ம வெளியில சொல்றோம், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சவுண்ட் இருக்கு, சவுண்ட் எனர்ஜி, லய யோகம் இருக்கு, வெளியில இல்ல. நம்மளோட உடம்பே இசைதான், இசை உடம்பு தான். அது வந்து பாருங்க,
நாபிக்கு கீழே 12 அங்குலம் அளந்து சொல்றாரு. ஆமா, இப்ப வந்து நம்முடைய நாபிக்கு கீழே 12 அங்குலத்திலே இருக்கக்கூடிய மூலாதார சக்கரம், மூலாதார சக்கரத்தில் இருக்கக்கூடிய தாபிக்கு மந்திரம் தன்னை அறிகளே, மந்திரம் சொல்லி எழுப்பிடும். மந்திரம் தெரியல யாருக்கும், அது ஓம் நமசிவா இருக்கலாம், ஓம் நமனா இருக்கலாம், எந்த மந்திரம்னு சொல்லலாம், மந்திரம் தான் சொல்லிட்டாரு, ஸ்பெசிபிக்கா சொல்ல பாரு. அதனாலதான் இது வந்து இதுவும் உலகத்தினுடைய பொது மந்திரமா சொல்லுவோம். சிவம்னா அது நம்ம நினைச்சிருக்கோம் சிவபெருமான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம், அதுக்கும் உலகம் இருக்கு. சிவன் என்ன, அப்பழுக்கற்றவர், மலமற்றவர், தூய்மையானவர். நம்ம நினைச்சிருக்கோம் ஒரு உருவம், என்ன சிவபெருமானா யாரோ ஒருத்தர் யாரோ இருந்தாரு, எல்லாருமே சிவம் ஆகலான்றாங்க, சிவம் ஆக முடியுமே. அப்போ அப்பழுக்கற்றவங்களாமே சிவம் தான், நம்ம யாரோ ஒருத்தர் அப்படின்னு மைண்ட்ல ஃபார்ம் பண்ணிருக்கோம், உருவம் உருவகப்படுத்திருக்கிறோம், உருவகம் அல்ல. அப்ப இறை சித்தி என்பது உருவகம் ஆகியிருக்கோம். ஆமா, அருவ உடம்பு தான், அருவம் அருவத்திலே இருக்கிறார் இறைவன், அது எப்ப ஒண்ணு உருவம் பண்ணி பண்ணி அருவம் ஆக்குறோம், அப்படிதான் தெரியுது. நான் வந்து அது, நான் அது, நான் அது, அப்புறம் நானே அது, முடிஞ்சிச்சு. அந்த நிலை அடையிறதுக்கு தான் இந்த பயிற்சி எல்லாம் பண்றோம், பக்தி நிலையில. அப்போ நாபிக்கு கீழே 12 அங்குலம், தாபிக்கு மந்திரம் தன்னை அறிகளே, அந்த பகுதியில் உள்ள சக்கரம், மூலாதார சக்கரம். தாபிக்கு மந்திரம் தன்னை அறிந்த பின் அந்த மந்திரம் தெரிஞ்சு ஓபன் ஆயிடுச்சு, சாவி, அந்த ஓபன் பண்ற சாவி எது, மந்திர சாவி எது தெரிஞ்சிருச்சுன்னா, கூவிக்கொண்டே ஈசன் குடிக்கிறான், தெரிஞ்சு போயிடுச்சு ஈசன் இருக்கிறது. ஈசன் என்பவர் வெளியில இல்ல, கைலாய மலையதான் போகணுமா, போக வேண்டாம், போகிறவங்கள தப்புன்னு சொல்லல, ஆனால் நமக்குள்ளே இருக்கிற இறைவனை அறியணும். இதெல்லாம் அறியணும்னா குடும்ப பிரச்சனையோட அறிய முடியாதுல்ல. அப்போ அதனாலதான் அந்த காலத்துல வனப்பிரஷம்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க, சரிங்களா, சன்னியாசம்னு வச்சிருந்தாங்க, எடுத்தோடனே வைக்கலையாது, ஒரு ஒரு லெவல்ல வந்து வச்சாங்க, பிரம்மச்சரியம்னு வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் கடமையில முடிக்கணும், கடமை முடிக்காம போயிடக்கூடாது. இப்ப எல்லாருமே எடுத்தோடனே பிரச்சனைனா காட்டுக்கு போறது இல்ல, பிரச்சனைனா ஆசிரமத்துக்கு போறது அல்ல, தவறு. பிரச்சனைனா அது கிடையாது, கடவுள் மற்றவங்களை கடவுள்னா யாரோ ஏதோ ஹெல்ப் பண்ணுவாங்க, கிடையாது, எந்த யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இப்ப கவுன்சிலிங் எல்லாம் போடுறாங்க, கவுன்சிலர் என்ன பண்ணுவாங்க, பிரச்சனைய சொல்லி சொல்லுங்க சொல்லுவாங்க, கேட்டுப்பாங்க, சரி நீங்க என்ன சொல்லி கேட்பாங்க, நம்மளே கேட்பாங்க. கவுன்சிலிங் இஸ் நாட் ஏ கவுன்சிலர், அவங்க வந்து கவுன்சிலிங்னா என்ன, பிரச்சனை தீர்க்கிறாங்களா, இல்ல எல்லாமே கவனிச்சு பார்க்கணும், பிரச்சனையே சொல்றோம், அந்த பிரச்சனை என்ன ஆயிடுச்சு, அப்பா பாருங்க வீட்டுக்கு போகும்போது பிரச்சனை தீரலையே, அவங்க பிரச்சனைக்கு அவங்க தீர்வு எப்படி சொல்ல முடியும், கவுன்சிலர் எப்படி பிரச்சனையை தீர்க்க முடியும், மனநல ஆலோசகர் பிரச்சனையை தீர்க்க மாட்டார், எந்த யோக பயிற்சியில் இருப்பவங்களும் பிரச்சனை தீர்க்க மாட்டாங்க. பயிற்சி சொல்லுங்க, அதெல்லாம் சொல்லுவோம், நல்லொழுக்கமா இருங்க சொல்லலாம், அதெல்லாம் சொல்லலாம், டிசிப்ளினா இருங்க சொல்லலாம், ஏ கவலைப்படாம இருங்கன்னு சொல்லலாம், அதுதான் சொல்லுவாங்க. எந்த மனநல ஆலோசகரும் பிரச்சனை தீர்க்க முடியாது, ஆனால் நம்முடைய மனதை ஆய்வு செய்தா தீர்க்கலாம், தீர்க்க முடியும், தீர்க்க முடியும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்படும், இது வந்து ஒரு யோகி சொன்ன விஷயம்தான். இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, எஸ்ஏ ராமையா, எல்லாருக்கும் தெரிஞ்ச யோகி, அண்ணாமலை செட்டியார் அவருடைய செகண்ட் சன். பாருங்க எப்படிப்பட்ட யோக பயிற்சியில் இருந்தவர் அப்படின்னா, எல்லாருமே வந்து டொனேஷன் வாங்கி ஆசிரமம் கட்டுவாங்க, அது பரவாயில்ல, அவங்களுக்கு முடியல கட்டுறாங்க, இவருடைய சொந்த நிலத்துல கட்டியிருக்காரு, இந்த மதுரை பக்கத்துல நிறைய ஊர் போயிருக்காரு, உலக நாடுகள்லாம் சுத்தி, இப்ப இல்ல அவரு, அவருடைய சீடர்கள்லாம் இருக்காங்க உலக நாடுகள்ல. ஒருத்தர் இருக்காரு கோவிந்தன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, கோவிந்தன் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் தமிழ் அலைஞர், அவர் வந்து ஸ்பெயின் நாட்டுக்கு தமிழ்ல வச்சிருக்காரு கோவிந்தன். அவர் யாருன்னா அவருடைய தொடர்பு இப்ப இருக்காரு, அவருக்கு 90 வயசு ஆயிடுச்சு, பெங்களூர்ல இருப்பாரு, அதிகமா பார்க்க முடியாது. அவரு அவரு ஒரு ஆடிட்டர், யாரு கோவிந்தன்றவர், அவரை பத்தி சொல்லுவோம், குருவை பத்தி சொல்லுவோம். முதல்ல எஸ்ஏ ராமையாங்கிறவர் அண்ணாமலை செட்டியார் செகண்ட் சன், அவர் வந்து நிறைய படிப்பு பயிற்சியில இருக்காரு, படிச்சுட்டு இருக்காரு, யூஎஸ் போறாரு, யூஎஸ் போகும்போது அவருக்கு டிபினால அட்டாக் ஆகிட்டு கொஞ்சம் பெட்ல இருக்காரு, ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவரை பார்க்க வர்றார், கிரியா பாபாஜி அப்படிங்கிறது அப்ப தெரியாது அவருக்கு, இது மாதிரி நீண்ட முடியோட அவரை பார்க்க வர்றார். அப்பதான் அவருக்கு தோணுது, அவரோட தொடர்புல நிறைய விஷயங்கள் பண்றார். இது வந்து அவருக்கும் அந்த கிரியா பாபாஜிக்கும் நடக்கிற ஒரு சம்பாஷணை உரையாடல், இதை வந்து எழுதுறாரு. இதெல்லாம் நீங்க புக்கில் இருக்கு, வாய்ஸ் ஆஃப் பாபாஜி அப்படின்னு புக்கில் இருக்கு, இந்த விஷயம் நான் சொல்லப்பட்டிருக்கேன். அவரோட தொடர்பு வச்சுட்டு அப்பதான் அவருடைய நோய் குணமாகுது, டிபி குணமாயிடுது. அதுக்கப்புறமா அவரு தமிழ்நாடு திரும்புறார், திரும்பின உடனே
தன்னுடைய அயர் படிப்பு நிறைய உயர்ந்த படிப்பெல்லாம் படிச்சிருந்தா கூட யோக பயிற்சியில தன்னை ஈடுபட்டு நிறைய யோக பயிற்சிகள்லாம் ஈடுபட ஆரம்பிச்சார். நிறைய பயிற்சிகள் பண்றார், ஹாஸ்பிட்டல்ல போய் ஒர்க் பண்றார். அப்போ நான் சொல்றது 1950s 50s ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு நோயாளிகள் எல்லாம் இந்த பயிற்சி 1940s 1950s அது வந்து கிரியா யோகா. நிறைய கிரியா யோகா வந்துருச்சு. அவர் சொன்ன யோகா பயிற்சி அவர் தான் வச்சுங்க கிரியா பாபாஜியோடைய தொடர்பிலே அவர் ஆரம்பிச்ச ஒரு முறை கிரியா யோகா. அவர் சொல்றாரு, இப்ப நம்ம சொல்ல போறோம் அந்த அது இதோட தொடர்புடையதான் நம்ம சொல்றோம். அந்த யோகியோடைய பயிற்சி முறைகள்ல ரெண்டு பயிற்சி முறை சொல்றாங்க. என்னென்ன பயிற்சி முறை? சுத்தி கிரியா, நிராமய கிரியா. எழுதிக்கலாம். எப்படிலாம் நம்ம வந்து மனசை கட்டுப்படுத்துறது, மனசை எப்படிலாம் நம்ம மனம் பூன போக்குல போகாம எப்படி கட்டுப்பாடா வச்சுக்கிறது, அதுக்கு சொல்றாங்க சுத்தி கிரியா, நிராமய கிரியா. சுத்தி கிரியா என்பது என்ன? யார் சொல்றது? எஸ்ஏ ராமையா அவர்களுடைய வழிகாட்டுதல்ல சொல்லப்பட்ட பயிற்சி முறை. அந்த பயிற்சி முறைக்கு சுத்தி கிரியா. மனதை எப்படி சுத்தமா வச்சுக்கிறது அப்படின்னா, தேவையற்ற சிந்தனைகள் வந்ததுன்னா அதை வந்து ஆய்வு செய்து நிராகரித்தல். இது தேவை, இது தேவையில்லை. செக்ரிகேஷன் மைண்ட், ஈவெண்ட், நிகழ்வுகளை கொண்டு வரணும். ஏதோ ஒருத்தர் திதிட்டோம் தெரியாம, சாரி, ஏன்னா நேரா சொல்ல கௌரவம் இல்லை, ஈகோ, நேரடியா சொல்ல முடியாது. சரி, மனசுக்குள்ள சொல்றோம், மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் உங்களை திட்ட மாட்டேன், என்னுடைய கோபத்தினால உங்களை திட்டேன். இப்படி நாம் சங்கல்பம் செய்து கொள்ளுதலுக்கு பேரு சுத்தி கிரியா. நல்லா கவனிக்கிறோம், ரெண்டு கிரியா சொல்லியிருக்கோம், அடுத்தது நிராமய கிரியா. முதல் இதே நிறைய பார்க்கணும், இதுல நிறைய விஷயம் இருக்கு, பிரச்சனை தான் ஜாஸ்தி இருக்கு. அதனால அதை முதல்ல பார்க்கணும். அதாவது நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஏன் வந்து நோய் வருது, நிறைய கேள்விகள் வருது. அதுல அடிப்படை காரணம், இதுல பதஞ்சலியோட ஸ்லோகத்தையும் நம்ம எடுத்துக்கலாம், விருத்த சித்தி நிரோக அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய மனதை உடலை விருத்தி செய்யணும் அப்படின்னு சொன்னா யோக பயிற்சியில ஈடுபடுங்கன்னு சொல்லுவாரு பதஞ்சலி. அதே நேரத்துல இந்த பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன், அந்த பிரச்சனையை எப்படிலாம் தீர்க்கிறோம், என்னென்ன பிரச்சனைலாம் வரும்? முதல்ல நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கல, எதிர்பார்த்துட்டு இருக்கோம், நடக்கல, அதுவும் பிரச்சனை தானே. ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறோம், ஒரு விஷயம் நம்ம இருக்குன்னு நினைக்கிறோம், அவங்க போய் பார்க்குறோம். ஒருத்தர் நமக்கு வந்து ஒரு விஷயத்த ஒரு பொருள் கொடுத்துருக்கோம், அந்த பொருள் தரணும்னு அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், அவர் தள்ளி போடுறாரு, அந்த பொருள் நமக்கு தரல திருப்பி, இல்லை ரொம்ப நாள் இழுத்தடிக்கிறார், இல்லை ஒரு கடனே கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்படி வச்சுக்கலாம், அது ரொம்ப ஈஸியாக புரியும். ஒருத்தர் கடன் கொடுத்துட்டாரு, நாம கடன் கொடுத்துட்டோம், அவர் என்ன பண்ணுறாரு, 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, திருப்பி தரல. ஐயோ, ஏன்பா கடன் கொடுத்தோம், திருப்பி தரல, கோவம் வந்துருச்சு, டென்ஷனா இருக்கு. இப்போ இது இந்த நிலையில எப்படி நாம வந்து இந்த பயிற்சி பண்றோம், சுத்தி கிரியா எல்லாத்துக்கும் நான் விளக்கம் சொல்லணும். அதனால இதை எப்படி பண்ண போறோம், நான் கடன் கொடுக்கறது கூட யோசிச்சிருக்கணும், என்ன யோசிச்சிட்டு இருக்கணும், அவர் கொடுக்கலாமா, நம்ம கொடுப்பாரா கொடுக்க மாட்டா தெரியணும். நண்பராச்சு அவரு, அப்போ நல்லா தான் பேசியிருந்தாரு, இப்போ பேசுறதே நிறுத்திட்டாரு. ஏ கடன் கேட்கிறாரு, அவரு பேசுறது நிறுத்திட்டாரு. அப்ப நல்லவரா இருந்தாரு, இப்ப ஏன் நல்லவரா இல்ல, அப்ப எதுக்காக பழகினார், ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக நம்மகிட்ட பழகினார், அப்ப நண்பர் இல்ல, நாம் தெரியாம நம்ம கொடுத்துட்டோம், இப்போ நடந்து முடிஞ்சிச்சு, சுத்திக்கிரியா பண்றோம். இப்போ எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், நீங்க உங்களுக்கு சுத்திக்கிரியா நீங்க பண்ணிக்கலாம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இந்த பணம் வந்து எனக்கு உபரியா இருக்கா, நிறையா இருக்கா, இல்ல கம்மியா இருக்கா, இல்ல இதுதான் என்னுடைய வாழ்வாதாரம், இது கொடுத்துதான் என்னுடைய குடும்பத்தை ரன் பண்ணும், இல்ல வேற ஏதாவது வேலைக்கு இதை உள்ள வச்சுதான் நான் வந்து சமாளிக்கணுமா அப்படின்னு யோசிக்கணும். இது உபரியா இருக்கு, பரவாயில்ல விட்டுருவோம், சரிண்ணா சார் சாதாரணமா சொல்லிட்டீங்க அப்படின்னா, அப்படி விட்டா நோய் வராது. கொடுக்கறதுக்கு மட்டும் யோசிச்சிருக்கணும், அவர்கிட்ட கொடுக்கலாமா வேணாமான்ட்டு. கொடுத்தாச்சு, கொடுத்த பிறகு திருப்பி வாங்கணும், முடியல, அவர் நிறைய இழுத்தடிக்கிறார், முடிஞ்சு போச்சு, அவர் கொடுக்க மாட்டா தெரிஞ்சு போச்சு, அதுதான் இழுத்தடிக்கிறார், தர தர சொல்றாரு, தர மாட்டேங்கிறார், நட்பு அவரு கட் ஆயிடுச்சு, அதனால நட்பு புரிஞ்சு போச்சு, கடன் நன்மை முடிக்கும் போட்டாங்க, அதனாலதான் அதனாலே போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும், உறவினர்கள் கூட இருக்கலாம், சொல்ல முடியாது, உறவுக்குள்ளே கொடுப்பாங்க, உள்ள உடன் பிறப்புகள்லே கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வருது, கேள்விப்பட்டு போய் நம்ம குடும்பங்கள்லயே நிறைய இடங்களை பாக்குறோம். அப்போ அதை வந்து நம்ம எடுத்து ஏற்றுக்கொள்ளுதல், அதுக்கு உறவு முடிச்சிருவாங்க, சில பேர் உறவே முடிச்சிருவாங்க, பேசக்கூடாது, ஏ பணம் தரலாம் பாவது, அவர்கிட்ட ஏன் பேசும். அப்போ நாம் என்ன முடிவு எடுக்கணும், சுத்தி கிரியா, நான் முடிவு பண்ணிட்டேன், தெரியாம நான் கொடுத்துட்டேன், ஆனா அவர் திருப்பி தரல, இது உபரியா வந்த பணம் தான், இது வேண்டாம், ஒருவேளை இதுதான் ஆதாரம், ஆனாலும் முடியாது, வாங்க முடியாது. அப்பா மனசுக்கு ஆறுதல் சொல்லணும், இந்த பணம் எனக்கு வராது, அதனால இதை நினைச்சு நான் வேற ஒர்க் பண்ண, நான் ஒர்க் பண்ண போறேன், அந்த பணத்துக்கு கீழே நான் ஒர்க் பண்ண போறேன், சுத்தி கிரியா. புரிஞ்சுதா, எக்ஸாம்பிள் புரிஞ்சுதுங்களா? இதை வந்து உங்களுடைய மைண்ட்ல சொல்லணும், இது இது பேர் தான் கவுன்சிலிங், செல்ஃப் கவுன்சிலிங். இதுக்கு கவுன்சிலிங்னா போக வேண்டாம், கவுன்சிலர் எல்லாம் போய் பணம் கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நாமே செல்ஃப் கவுன்சிலிங் பண்ணிக்கலாம்.
அந்த கவுன்சிலிங் நம்ம பண்ணிட்டு அதுதான் திருமூலர் மந்திரம், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை அப்படி எடுத்துக்கணும். அந்த பொருளை பல விதங்கள்ல அந்த பொருள் எடுத்துக்கலாம். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, நம்ம அறிந்து கொண்டிருக்கணும். மற்றவங்களுடைய உபா பிரச்சனைகளையும் நம்ம பார்க்கணும். அவங்களால முடியுமா முடியாத தெரியாது, தெரியாம கொடுத்துட்டோம், நட்பு ரீதியா கொடுத்துட்டோம், உறவுகள்னு கொடுத்துட்டோம், கொடுக்கல பரவாயில்ல விட்டுறணும். அந்த பயிற்சிக்கு தான் இந்த வரும் மந்திரம் மாதிரி சொல்லணும். பரவாயில்ல, இதனால எனக்கு உடல் உபாதைகள் ஏற்படும், இதனால என்னுடைய வேலையெல்லாம் தடைபட்டுரும், அதனால இதை நினைக்க மாட்டேன். இதுதான் சுத்திக்கிரியா. புரிஞ்சுக்கலாம், சுத்திக்கிரியா புரிஞ்சுதான். இது ஒரு எக்ஸாம்பிள், இது நிறைய விஷயங்கள் எக்ஸாம்பிள். அது உடல்ல நமக்கு ஒரு நோய் அப்படின்னு நம்ம டாக்டர் சொல்லிட்டாங்க, சின்னதா பெருசாக்கிடுவாங்க, அது வேற விஷயம். டாக்டர் உடனே நம்ம பயப்படக்கூடாது, இது டெம்பரரி சொல்லணும் மனசுக்கு. சுத்திக்கிரியா பண்றோம், இது டெம்பரரி தற்காலிகமானவை. இப்ப நான் ஓக பயிற்சி பண்ண போறேன், முறையா மருந்து சாப்பிடுறேன், குணமாயிடும், யார்கிட்ட சொல்ல மைண்டுக்கிட்ட. இது செல்ஃப் கவுன்சிலிங், இது பேர் சுத்திக்கிரியா. இதுதான் அவர் வந்து எங்க கொடுத்தாரு, ஹாஸ்பிட்டல்ல கொடுத்தாரு, யோகி எஸ்ஐ ராமை. சுத்திக்கிரியானா என்ன தெரிஞ்சுக்கிறோமா? இப்ப இதெல்லாம் பண்ணிட்டு மூச்சு பயிற்சி ஈஸி, ஏன்னா மனசு அமைதியாயிடுது. மூச்சு பயிற்சி பண்ணணும், சுத்திக்கிரியா பண்ணணும், சரிங்களா? சுத்திக்கிரியாக்கு ஒரு சின்ன உதாரணம் தான். அதே மாதிரி நிறைய விஷயங்களை அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்ப ஒருத்தர் கோபமா திட்டாங்க, கோபத்தை வந்து மனசுக்குள்ள வச்சிருக்கோம், பதிலுக்கு திட்டணும், அப்படித்தான் வரும் எல்லாருக்கும். உடனே வரும், உடனே திட்டிடுவோம். ஆமா, ஏன் திட்டணும்? நம்ம உறவுகள் பா, நம்ம நம்ம மக்கள், நம்ம நட்பு பரவாயில்ல, தப்பு நம்ம அவங்க மேலே இருக்கட்டும் பரவாயில்ல, நியாயமே இல்லை பரவாயில்ல, உறவுகளை விட்டு கொடுத்துருவோம். உறவுகள் இல்லைன்னா உறவு போயிடும். சொல்லணும் மனசுக்குல, திட்டினது பரவாயில்ல, அவங்க அறியாம திட்டாங்க, அதனால எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. இதை என் உடலையும் மனதையும் பாதிக்காது சொல்லணும். Will not affected mind and body. என்ன எழுதிக்கணும் மைண்ட்ல? Will not affected mind and body. என்னுடைய உடலையும் மனதையும் பாதிக்காதுன்னு எழுதிக்கணும். சுத்திக்கிரியா இதுதான் சுத்திக்கிரியா. இந்த எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஒரு நிகழ்வுக்கும் நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். இது பண்ணிட்டா மூச்சு பயிற்சி ஈஸி. எப்பவுமே நம்ம சொல்லுவோம் கஷ்டம்னு சொல்ல மாட்டோம், கஷ்டம்ன்றது இல்லை உலகத்துல, எல்லாம் மாயை, இன்பமும் மாயை தான், இன்பமும் மாயை துன்பமும் மாயை தான், எல்லாமே டெம்பரரி தானே. அற்புதமா சொன்னார் புத்தர், ஆசை துன்பத்துக்கு காரணம் சொன்னார். அதுக்கு அடுத்து சொன்னார், ஆசையின் முடிவில் துன்பம், துன்பம் இருக்கு, துன்பத்திலே ஆசை இருக்கு, ரெண்டுமே இருக்கு. இன்பம் எதுல இருக்கு? இன்பத்திலும் துன்பம் இருக்கிறது, துன்பத்திலும் இன்பம் இருக்கிறது, ரெண்டுமே விலைதான், பிறப்பே விலைதான். நம்ம அறிந்தறிந்து மாநில பிறத்தல இருக்குன்னு அப்படி சொன்னாலும் அது என்ன பயன்னா, இது இது நமக்கு தேகம் கிடைச்சிருக்கு, இது தேகத்தின் மூலமா சுத்த தேகம் மாத்திக்கலாம், அதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. நிச்சயமா அந்த நிலைக்கு தான் நம்ம வந்து இத முயற்சி எடுக்கிறோம். அப்ப சுத்திக்கிரியா புரிஞ்சிச்சு, அடுத்து வருவோம் நிராமய கிரியா. நிராமய கிரியா என்கிற பயிற்சி பண்ணும்போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம லைஃப்ல நடந்த நல்ல விஷயம்னு நினைக்கும், அதுதான் கஷ்டம் சேரணும். ஏன்னா நல்லதே நடக்கலன்னு கிடையாது, சின்ன வயசுல இருந்து நடந்திருக்கும், ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும். நிராமய கிரியா, நிராமய கிரியா. இந்த கிரியா பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நம்முடைய அப்ரிசியேஷன்ஸ், தாத்தா பாட்டி அப்ரிசியேட் பண்ணிக்கலாம், அப்பா அம்மா அப்ரிசியேட் பண்ணிக்கலாம், நம்முடைய ஆக்டிவிட்டினால நமக்கு ஏதோ ஒரு விருது கொடுத்துருக்கலாம், நம்மளை கூப்பிட்டு மரியாதை பண்ணியிருப்பாங்க, விருது தான் கொடுக்கணும் இல்லை, பாராட்டி இருக்கலாம், அது எல்லாமே நமக்கு என்ன பேரு, நிராமய கிரியா, மகிழ்ச்சியான விஷயங்கள். இதெல்லாம் ரீகலெக்ட் பண்ணும், இதெல்லாம் ரீகலெக்ட் பண்ண ஆரம்பிச்சா ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும், ரைட்டுங்களா? மன அழுத்தம் குறைஞ்சிரும், மன இறுக்கம் இருக்காது. அப்போ இவ்வளோ டேலண்ட் ஆரம்பிப்பா பரவாயில்லையே. ஐயா அவர்கள் வந்து இது நடத்துறாங்க காம்படிஷன், டெல்லி கணேஷன்லாம் வந்தாங்க காம்படிஷன் நடத்தீங்க, லாஸ்ட் இயர் நடத்தீங்க, அது ஒன்று வருஷமா பரவாயில்லையே. அவர் நினைக்கணும் பரவாயில்லையே, நம்ம நல்லா நடத்துறமே மகிழ்ச்சி அடையணும், மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பார். நம்ம கண்டினியூ பண்றோம், நிறைய விஷயங்கள் பண்றோமே, காம்படிஷன் நல்லா போயிட்டு இருக்கேன், அப்போ இவ்வளவு பேரை நம்மளால கூப்பிட முடியுது, டேலண்ட் இவ்வளவு டேலண்ட நம்ம எக்ஸ்போஸ் பண்ண முடியுது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம நிறைய வாய்ப்பு தரமே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி தானே இது இதெல்லாம் பண்ணும்போது. அப்போ இந்த மகிழ்ச்சியை நாம் கொண்டாடணும். விழாக்கள் நம்ம வச்சிருக்கோம், நிறைய விழாக்கள் நம்ம நடத்துறோம், இப்ப வேற அப்ப வச்சிருக்கிறது தான் விழாக்கள், நான் உண்மையாவே பரிசுத்தமான விழாக்கள் நான் நினைக்கிறேன். இப்ப வேற மாதிரி இருக்கு, விழாக்கள் மாறிடுச்சு, ஆனா அப்ப இருந்தது உண்மையாவே இருந்தது, நல்லா இருந்தது. அந்த கிரியா அந்த பயிற்சி போது விழால வந்து நம்ம சந்திச்சிருப்போம், மக்களை எல்லாம் சந்திப்போம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திச்சிருப்போம், ரொம்ப நாள் சந்திச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்திச்சு பேசுறோம், அது மகிழ்ச்சி.
ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறோம். பட் இப்போ வேலை வலுவில் நம்ம சந்திக்கவே முடியல. இப்போ வந்துருச்சு, வாட்ஸ்அப் வந்துருச்சு, ஃபோன் வந்துருச்சு, பேச முடியும். நேரில் சந்திக்கிச்சு பேச முடியல. பா ரிலாக்ஸ்டாக இருக்கேன் பேசுகிறோம் பார்த்தீங்களா, ரிலாக்ஸ்டாக. யாரெல்லாம் நமக்கு பிடிச்சிருக்கோ அவங்களெல்லாம் நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் நிராமையா. அப்பா அம்மாட்ட பேசும்போது சந்தோஷமா இருக்கு, தாத்தா பாட்டிக்கிட்ட பேசும்போது சந்தோஷமா இருக்கு, அம்மாகிட்ட ரொம்ப நாளாச்சு பேசி பேசிட்டே இருக்கும் பேசும். குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ண முடியல, அது மகிழ்ச்சி இல்லை சொல்லணும். முக்கியமாக குடும்ப உறுப்பினர் குழந்தையோட நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தாலும் வேற வேலைன்னு வெளில ஓடிட்டு இருக்கோம், குழந்தையோட நம்ம பேசுறோம், அந்த மகிழ்ச்சி. இதெல்லாம் நிராமைக்கு. இப்போ இந்த மகிழ்ச்சியை பற்றி நினைக்கிறது, மகிழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம், அது ரெகுலராக நடந்துட்டு இருக்கு. எப்பெல்லாம் குழந்தையோட பேசணும், குழந்தைக்கெல்லாம் எது பிடிக்கும், ஹஸ்பண்டுக்கு எதெல்லாம் பிடிக்கும், ஒய்ஃபுக்கு எது பிடிக்கும், அப்பா இதெல்லாம் வாங்கி கொடுத்தோமே பரவாயில்லையே நம்ம இதெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு நினைச்சு பார்க்கறது, இதெல்லாம் என்ன நிராமைக்கு. இப்போ இந்த பயிற்சி செஞ்சுட்டா மூச்சு பயிற்சி ஈஸி. இப்போ எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, எண்ணங்கள்லாம் எப்படி ஆகுதுன்னா செக்ரிகேட் ஆகிடுது. நல்ல விஷயம், தேவையற்ற விஷயம், கெட்ட விஷயம் சொல்லணும், தேவையற்ற விஷயம். நினைக்கிறத செக்ரிகேட் பண்றோமே. இப்போ நம்ம சுத்திக்ரியா தான் பண்றோம், நீங்க முடிவு பண்ணுங்க, சுத்திக்ரியா மட்டும் பண்ணுங்க, அப்படிதான் வரும், எல்லாமே கரெக்டா வராது. அதுதான் பயிற்சி, பயிற்சி பண்ணணும். இது பண்ணிட்டா இந்த மூச்சு பயிற்சிங்கிறது ரொம்ப எளிது. உதாரணத்துக்கு இவ்வளவு விஷயம் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அப்படி மூச்சு பயிற்சி பண்ணும்போது நமக்கு நிறைய மாற்றங்கள் உருவாகும். பாருங்க, பிராணாயமம் பத்தி சொல்லும்போது, ஐவர்க்கு நாயகன் அவ்வூர் தலைமகன். ஆமா, ஐவர்க்கு நாயகன், இது நம்பர் வந்து நான் அப்புறமா சொல்றேன். பிராணாயமத்திலே முதல் பாடல்ல வருது, 566னா அதுக்கு முன்னாடி வரும். நான் உங்களுக்கு நம்பர் அப்புறமா சொல்றேன், நம்பர் எழுதல இல்ல, நான் சொல்றேன். ஐவர்க்கு நாயகன் அவ்வூர் தலைமகன், உய்ய கொண்டேறும் குதிரை அப்படின்றாரு. இப்போ என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இந்த பஞ்ச, அதாவது பஞ்ச பூதம் அது ஒண்ணு, பஞ்ச எந்திரியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆமா, இந்த மெய்வாய்க்கண், இந்த கான்செப்டை வந்து கண்ட்ரோல் பண்றது. ஆமா, அந்த மாதிரி குதிரையா இருக்குது, உய்ய கொண்டேறும் குதிரை. அது ஏத்தணும்னா அதுதான் கடிவாளமா இருக்குது, குதிரை கடிவாளமா மூச்சு, அதுதான் சொல்ல வராது. உய்ய கொண்டேறும் குதிரை. மற்ற மெய்யர்க்கு பட் அப்படின்றாரு. மெய்யர்னா யாரு? அது உணர்ந்தவங்க. எதை உணர்ந்தவங்க? மெய்யர்கள்லாம் யாரு? மூச்சு காற்றை உணர்ந்தவர்கள். ஆமா, மெய்யர்க்கு பற்று கொடுக்கும். எதுக்கு எதுக்கு அந்த கடி, அந்த காத்து வந்து இப்படி படும்? மெய்யர்க்கு, மெய்யர்கள், மெய் என்றால் உண்மை அப்படி எடுத்துக்கலாம். மெய்யர்கள் அப்படின்னா யாரு? மெய் ஞானிகள். யாரெல்லாம் மெய் ஞானி? மெய் விஞ்ஞானம்னு சொல்றோம், மெய்ஞானம்னு சொல்றோம். ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்காதான், வித்தியாசமும் இருக்கு, ஒன்று ஒற்றுமையும் இருக்கு. மெய் ஞானம், மெய் என்றால் உடம்பு, உடம்பை பற்றி அறிவு மெய் ஞானம், மெய் அறிவு உடம்பை பற்றி அறிவு. ஆமா, விஞ்ஞானம்ன்றது பின் அறிவு, அது உடம்புக்குள்ளதானே இருக்கு, அப்போ அதுவும் விஞ்ஞானம் தான். அப்போ விஞ்ஞானிகள், மெய்ஞானிகள் விஞ்ஞானிகள் தான். ஆனா விஞ்ஞானிகள் இருக்காங்க இவங்க, அவங்க மெய்ஞானிகள் கிடையாது, விஞ்ஞானிகள் தான். வித்தியாசம் தெரியுதுங்களா? இப்ப இருக்கிற விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகளா மட்டும்தான் இருக்க முடியும், மெய்ஞானிகள் விஞ்ஞானிகளா இருந்திருக்காங்க. ஆமா, நிச்சயமா. அந்த அடிப்படையில பார்க்கும்போது ஐவர்க்கு நாயகன் அவ்வூர் தலைமன். அப்ப அந்த அந்த ஐந்து எந்திரியங்களை கட்டுப்படுத்துதல் எடுத்துன்னு நான் சொன்ன மாதிரி, அந்த இயல்பாக இருக்கிறது கட்டுப்படுத்துதல், கட்டுப்படுத்துதல் இயல்பான போக்கிலேயே உணர்தல். அப்படி உணர்ந்துட்டா மெய்யர்க்கு பற்று கொடுக்கும், கொடாது போ. யாருக்கு கொடுக்காது? யாருமே தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, மூச்சு காட்டு போறதே கவனிக்கிறது இல்லை, எதையோ கவனிச்சுட்டு இருக்கோம். ஐயோ, நாளைக்கு திங்கக்கிழமை வேலைக்கு போகணும், எவ்வளோ வேலை இருக்கு. ஐயோ, வீட்டு வேலை நீ பார்க்கலாம், இன்னைக்கு வந்திருக்கோம், என்ன முக்கியமான ஒரு கூட்டம்னு வந்திருக்கோம், வீட்டில் வேலையை விட்டுட்டு வந்திருக்கோம். இப்படிப்பட்ட நினைப்புகள்லாம் இருக்கு நம்ம கிட்ட, இருக்கு, நேரம் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா கூட ஆர்வமா கவனிக்கிறீங்க, அது நான் உணர்றேன் அப்படி நான் பாசிட்டிவாகவும் நினைக்கிறேன். நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, நிச்சயமா மெய்யர்க்கு பற்று கொடுக்கும், அப்படிப்பட்ட மெய்யர்களுக்கு தான் உணர முடியும் மூச்சு காட்டுறேன். அப்படிப்பட்ட உணராதவர்களுக்கு என்ன பண்ணும்? பொய்யாரை துள்ளி விழுந்திருந்தானே, அந்த காத்து வெளில போயிடும்ன்ற, அதாவது கட்டுப்படுத்துவது மூச்சு காற்றை உணர்ந்தவர்களுக்கு பெய்யர்கள், பொய்யர்களுக்கு அந்த காற்று கட்டுப்படாது, போயிடும் வழியில, கண்ட்ரோல் ஆகாது. அப்ப நாம மூச்சு காற்றை கவனித்த நிலை, ஹையர் கான்சியஸ்னஸ்,
அதாவது நம்முடைய யோகவனுடைய அடிப்படை தத்துவமே அதான். நம்முடைய உயர்நிலை நினைப்பு கான்சியஸ்னஸ்னா சுய உணர்வு, சுய சிந்தனை எப்பவுமே இருக்கணும். எல்லாரும் ஒரே கேள்வி கேட்போம், வாகனம் ஓட்டும் போது வாகனம் சாலையை பார்த்து ஓட்டுகிறோமா? இல்ல, சப்கான்சியஸ் தான் ஓட்டிட்டு இருக்கேன். ஒரு தடவை நம்ம டூ வீலரோ ஃபோர் வீலரோ எல்போர்டு போட்டு ஒரு டைம் பார்த்துருப்போம், அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்கா சப்கான்சியஸ் ஆக்டிவேட் ஆயிடும். அப்போ நாம் வந்து சப்கான்சியஸ் மைண்ட்ல தான் வேலை செய்யறோம், உலகமே அப்படிதான் வேலை செய்யுது. யாருனா கான்சியஸ் மைண்ட்ல தான் ஞானிகள், அப்ப மெய் அன்பர்கள் அவங்கெல்லாம் மெய் ஞானிகள். அப்ப அதனால தவறு நடக்காது, விழிப்புணர்வு நிலை. அதனால யோகா வந்து விழிப்புணர்வு நிலை. யோகா எப்படி பண்றோம், வருத்தமா இருக்கு, எல்லாரும் யோகா வல்லுநர்கள்லாம் இருக்கீங்க, இருந்தாலும் தவறுதையும் நம்ம சுட்டி காட்டுற கடமைப்பட்டிருக்கோம். யோகாவை எப்படிலாம் பண்றாங்க, வித்தியாசமா பண்றாங்க. யோகாங்கிற பேர்ல மாறுபாடான விஷயங்கள் நடந்துட்டு, யோகாவோட நிறைய விஷயங்கள் சேர்த்துக்கிட்டாங்க, அது யோகான்னு பேர் வச்சிருக்காங்க, தவறுது. நடைப்பயணம், நடைப்பயிற்சி பூங்கால எல்லாம் பண்றாங்க, ஹெட்போனை கையில வச்சுட்டு பண்றாங்க, தவறு. அன்றாட நிகழ்கால அரசியல பேசிக்கொண்டு நடக்கிறாங்க, ஏதோ மாற்றத்தை கொடுத்துருவாங்க மாதிரி இல்ல. அது இது வந்து நிச்சயமா நடைபயணத்துக்கு பயன் அளிக்காது. மெய் அன்பர்கள் யாரு, உணர்ந்து நடக்கணும். இதெல்லாமே மூச்சோடு தொடர்புடையது. நான் இப்ப நான் பயிற்சிக்கு வந்த பிறகு, இந்த யோக பயிற்சிக்கு வந்த பிறகு கூட்டம் இருக்குதோ இல்லையோ சைட்ல நான் பார்த்துட்டே இருப்பேன், ஒரு கண்ண பார்ப்பேன் வாகனம் வருதா, கண்ணாடி முக கண்ணாடி பார்ப்பேன், நான் சைடு கண்ணாடி பார்ப்பேன், நான் பார்க்கணும் வந்தாலும் வராடி பார்க்கணும். கண்ணுக்கு ஒரு பயிற்சி கிடைச்சிருது, யாரும் பண்றது இல்லையே. நான் மெதுவாக தான் போவேன், 40க்கு மேல அதிகபட்சம் 50, அதுக்கு மேல போக மாட்டேன். யாராவது போறா போகும், எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க சிக்னல்ல, படை வீரர்கள் மாதிரி ஃபர்ஸ்ட் யார் போறோன்ட்டு. நான் பொறுமையா போவேன், என்னை யாராவது எது சொன்னா சொல்லிட்டு போட்டான், நான் அதான் அதை வந்து எப்படி எடுத்துக்கிறோன்னா சுத்திக்கிரியாவா எடுத்துக்கோ, நம்ம பாட எடுத்துப்போ, அவங்க பாவம் தெரியாம சொல்றாங்க, நம்மளுக்கு நமக்கு தெரிஞ்சிடும். யோகிகள் அப்படிதான் இருக்கணும், யாரு திட்டினாலும் காதல் வாங்க மாட்டோம், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை செய்வோம், நம்ம சரியா செய்யறோன்ற உணர்வு இருந்தா போதும், மற்றவங்க விமர்சனங்களுக்கு கவலைப்படக்கூடாது. யோகிகள் அப்படிதான் இருந்தாங்க. எப்படி இருந்தாரு, அதாவது முகலாய பேரரசு காலத்துல ஒரு யோகி இருந்தார், இன்னைக்கு 2005 மழை வெள்ளம் வந்த மாதிரி அப்படியே வந்துச்சு, வந்தபோது அப்படியே ஊரெல்லாம் அடிச்சு போச்சு, கிராமங்கள் இன்னைக்கு இருக்கிறது கிராமங்கள். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் என்னென்ன நிலைனா, இன்னைக்கு வந்து தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க மேலே எல்லாமே தாழ்வு, அன்னைக்கு இருந்ததே எல்லாமே தாழ்வு தானே, நல்லா கவனிக்கணும். அன்னைக்கு ஏரிகள் இருந்தது, குளங்கள் இருந்தது, அந்த நீர்களை எல்லாம் சேமித்தார்கள், ஒரு லெவலுக்கு அப்புறம் அதை சேமிச்சிருவாங்க. சில இடங்கள் அதிகப்படியான மழை வரும்போது அந்த குடிசை பகுதியில் இருப்பவர்கள் பாதிப்பு இருந்தது. இன்னைக்கு என்ன சொல்றது, கான்கிரீட் வீடுகளா இருந்தாலும் பாதிப்பு இருக்கு, தாழ்வான பகுதியில தான் நம்ம எல்லாருமே இருக்கோம், எல்லாருமே தாழ்வான பகுதியில தான் இருக்கும். ஏன் நான் சொல்ல வரேன்னா, அன்னைக்கு முகலாய பேரரசுகள் முகமதியர்கள் ஆண்ட காலத்துல ஒரு ஆழி பேரால வந்தது, மழை வெள்ளம் அடிச்சது, மக்கள் எல்லாம் அவதிப்பட்டாங்க. எப்பவுமே புயலுக்கு பின் அமைதி சொல்ற மாதிரி ஒரு அமைதி வந்தது, அமைதிக்கு அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை இயல்பான நிலைக்கு திரும்பினார்கள். சொல்லுவாங்களே சென்னை இயல்பு நிலைக்கு திரும்பியது 3 புயலுக்கு பிறகுன்னு சொல்ற மாதிரி, இயல்பு நிலைக்கு எல்லாரும் வேலைக்கு போனாங்க. ஒரு விவசாயி வேலைக்கு போனாங்க, அவர் என்ன செய்வார், அன்னைக்கு விவசாயம் தான் நம்முடைய பிரதான தொழில், முக்கிய தொழிலா இருந்தது. அப்படி இருந்தவர் என்ன பண்ணாரு, இதுல வயக்காட்டுல வந்து தண்ணி நிக்குது, என்ன பண்ணணும், அதை வந்து தண்ணியை கொத்தி விட்டு தண்ணியை வெளியேற்றணும், போற நம்ம சொல்ற மாதிரி அதுக்கான கருவி எடுத்துட்டு போறாரு. எடுத்துட்டு போகும்போது அதை பாத்தி கட்டுறாரு, எந்த இடத்துல பாத்தி கட்டணுமோ கட்டுறாரு, எந்த இடத்துல தண்ணியை வெளியேற்றணுமோ வெளியேற்றுறாரு, குத்திக்கிட்டே இருக்காரு. வித்தியாசமா பாக்குற ரத்தம் கலர்ல வருது, அவரு ரத்தம் தெரியல, இது கலர்ல வருது, ரத்த கலர்ல வருது, கொஞ்சம் பயம் வந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமா கொத்த கொத்த ஏதோ ரத்தம் வருது, வர வர ஒரு மண்டை தெரியுது, பயம் வந்துச்சு, யாரோ ஒருத்தர் படுத்திருக்கிறாரு அப்படின்னு, ஏதோ ஒண்ணு ஏதோ கடக்கு உள்ள, ஆனா ஒரு மண்டை, நல்ல மண்டையா தெரியுது, ஆனா தலை மனுஷ தலை தெரிஞ்சிருச்சு, அந்த விவசாயி தெரிஞ்சிருச்சு, நிறுத்திட்டாரு, பயம் வந்துருச்சு, ஐயோ நம்ம உயிர் மேல பயம், அது உயிரை கொல்லக்கூடாது இல்ல, அந்த விவசாயி தெரிஞ்சது பொறுமையா அப்புறப்படுத்தினார், பார்த்து செஞ்சார், அடிபடாம உருவம் வந்துருச்சு, தெரிஞ்சு போச்சு மனுஷ உடம்பு தெரிஞ்சு போச்சு, அவரை படுத்து மனுஷனா தெரிஞ்ச அப்படியே கிடக்குற
கடந்த உடனே தெரிஞ்சு போச்சு, புல் உடம்பும் தெரிஞ்சு போச்சு. பதமா அந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணாரு அவர் படுத்த இடத்த. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் ஏஞ்சி போயிட்டார், தலையில ரத்தம் வந்தது, அவரு கை வச்சு போனார். அவரும் யோகியா இருந்தான், சதா சிவன் யோகியா. அப்போ யோக பயிற்சியில் இருப்பவர்களுக்கு இப்ப எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. பாருங்க எப்படி கிடையாது, இதான் சமாதி நிலை. சமாதி நிலை அப்படிங்கிறது என்ன, ஹையர் கான்சியஸ்னஸ். எத்தனை கிடையாது சமாதி நிலை, நம்மளாம் சமாதி நிலை கிடையாது. சவாசனா சொல்றாங்க, சவாசனா சமாதி கிடையாது. சவாசனா தூக்குறாங்க எல்லாரும், தூக்கு கிடையாது. தூக்கத்தை தாண்டி ஒரு நிலை, சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்ம இருக்கிறோம். சப்கான்சியஸ் மைண்டை ஆக்டிவேட் பண்றதுதான் சவாசனம். சாந்தியாசனம் சொல்லிடுவோம். எதுக்கு நம்ம சவாசனம் பண்றோம்னா, உடற்பயிற்சி செய்யும் போது உடல் உறுப்புகள் ஓய்வு எடுக்கணும், உடல் வலிக்க கூடாது. ரொம்ப நேரம் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, பயிற்சி கொடுக்குறோம். நடுவில் நம்ம என்ன பண்ணுறோம், மூச்சு பயிற்சி கொடுக்குறோம். போர் அடிக்க கூடாது, பேசுறதே கேட்கணும். ஒருத்தரே பேசிட்டு இருக்கார், ஒருத்தர் மட்டும் தான் கேள்வி கேட்கிறார் அப்படின்றதுனால எல்லாருக்கும் ஒரு என்ன இருக்கும், ஒரு ஈடுபாடு அதிகமாக இருக்கணும். அதுக்காக நம்ம அடிக்கடி நம்ம பயிற்சிக்கு வரோம். ஆமா, ஒரு ஈடுபாட்டோட செய்யணும். அப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த சமாதி நிலை அப்படின்ற போது, இந்த எதுக்கு இதை சொல்ல வர அப்படின்னா, மூச்சு பயிற்சி பண்ணும் போது எப்படிப்பட்ட நிலை வருது, ஹையர் கான்சியஸ்னஸ். அந்த யோகியார்த்த அந்த நிலை இருந்திருக்கு. அவர் மேல தேவையில்லாத வழக்கு வந்துருச்சு. உன்னை மன்னர் சொன்னாரு, அவர் அழைச்சிட்டு வாங்க, அவர் கை கால்லாம் வெட்டிட்டுக்கிட்டார். யார், அந்த யோகியார் தான். கையை வெட்டினாங்க, கீழே விழுந்த கையை எடுத்து ஓட்டிட்டாரு டக்குன்னு. முடியல, அவரை யாரால எதுவும் செய்ய முடியல. எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, நிச்சயமா எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அந்த காலத்திலேயே விஞ்ஞானம் என்பது இருந்திருக்கிறது. அது மெய்ஞானிகளால் சாத்தியமானது. இன்னைக்கு நம்ம விஞ்ஞானத்தை தனியா பாக்குறோம், விஞ்ஞானம் தனி, மெய்ஞானங்கிறது தனி. ஆமா, நிச்சயமா. எதுக்கு இதை சொல்ல வரோம்னா, இந்த மூச்சு பயிற்சியினுடைய பலன்கள் இவ்வளவு விஷயம் இருக்கு. இது மாதிரி நிறைய பார்த்துட்டே போலாம். இதுல வந்து ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன், ஏன்னா இன்னைக்கு வந்து ஆமா நேரம் குறைவா இருக்கிறது. அதே நேரத்துல நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே ஞானம் என்பது தனியாக பார்க்க வேண்டாம், நம்ம வாழ்க்கையோடு ஒன்றி இருக்கிற ஒரு விஷயம். இந்த ஞானத்தை நம்ம பெறணும்னா முதல்ல கவலையை விடணும். கவலை விடுறதுக்கு திருக்குறள்ல ஒண்ணு இருக்கு, துறவு அப்படிங்கிற அதிகாரத்துல, யாதனின் யாதனின் நீங்கியான். குரல் என்ன கூட எழுதிக்கலாம், எப்பவுமே மனப்பாடம் பண்ணிடணும். 341, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றியோ, அதனால எந்த தொந்தரவும் கிடையாது, அதான் துறவு. எல்லாம் வேணும் வேணும்னு நினைச்சா பிரச்சனை. அப்ப மகிழ்ச்சியாக வாழ்தலே நம்முடைய வாழ்க்கையில நாம் ஞானத்தை அடைவது. திருமூலர் சொன்னது அதுதான், மகிழ்ச்சி தான். அவர் மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம். திருமூலரை பத்தி சொல்லும் போது அறிவியல் நோக்கில் திருமூலரை பார்க்கலாம், நிறைய சொல்லிக்கலாம். அடப்பண்ணி வைத்தார், நீங்க சொன்னீங்க முன்னாடி அதே தான், அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் மடக்கொடியோடு மந்தனம் கொண்டார். இடப்பக்கமே இறை நொந்தது என்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தார். நம்பர் அப்புறம் சொல்றேன், மனப்பாடத்துல சொல்லிட்டு இருக்கேன், நம்பர் அப்புறம் சொல்றேன். அடப்பண்ணி வை, அதாவது இன்னைக்கு வந்து இதயம் வந்து இடப்பக்கத்தில் இருப்பதை விஞ்ஞானம் சொல்கிறது. பயாலஜியா, நம்ம பயாலஜிக்கலா நம்ம பேசுறோம். அதை வந்து 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டார். அஸ்வன நோய் பேசிட்டு இருக்காங்க, மாலை பொழுது அற்புதமா பேசிட்டு இருக்காங்க. வேலை களைப்புல வராது. முன்னெல்லாம் எப்படி, கணவன் மட்டும்தான் வேலைக்கு போவாங்க, என்ன சொல்றீங்க, மனைவி என்ன பண்ணுவாங்க, காத்துட்டு இருப்பாங்க, உபசரிப்பாங்க. காலையில போனவர் களைப்ப வராது. இப்ப மனைவி வேலைக்கு போறாங்க, யாருமே காத்திருக்கிறது, அவங்க அவங்க வேலை பார்த்துக்கிறோம். என்ன மாறி இருக்கு, தொழில்நுட்பம் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம், சரிங்களா. அப்போ பாருங்க, மனைவி வந்து உபசரம் பண்றாங்க, பேசுறாங்க, மாலை பொழுது களைப்பா வந்திருக்காரு, இன்பமா பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு அவருக்கு வந்து பேசிட்டு இருக்கும் போது ஒரு மார்பு பிடிச்சிடுறாரு இடப்பக்கத்தை. உடனே கவலைப்படுறாங்க, ஒண்ணு இல்ல சும்மா படுத்தா சரியாயிடும் அப்படின்னு போய் படுக்கையில போய் படுக்கிறாரு. படுத்த உடனே ஒரு சத்தம் கேட்குது, இறந்து கிடக்கிறார். எப்படிப்பட்ட நிலைப்பாட்டை அவரு, அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் படக்கொடியோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார். அந்த இடத்துல வந்து வலிச்சுது அப்படி போய் படுத்தாரு, கிடக்கப்படுத்த கிடந்தொழிந்தாரு.
அப்படியே கிடந்தார், கிடந்து ஒழிந்தாரே, கிடந்து ஒழிந்தாரே. பாருங்க எப்படிப்பட்ட வரிகள். அப்போ அறிவியல் என்பது அன்று இருந்திருக்கிறது, நிறைய ஆய்வுகள் படித்தார், அதனால்தான் அவரால் எழுத முடிஞ்சு. மெய்ஞானிகள் தனக்கு ஏற்பட்ட கூடிய நோய்களை தானே குணப்படுத்திருக்கிறார். நிச்சயமா எழுதுறாரு. அதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 3046 பாடல், 30-46 எழுதி முக்கியமான பாடல். மூலன் உரை செய்த 3000 தமிழ்ன்ற, இதை விட ஒரு உறுதிப்பாடு எதுவும் இல்லை. 3000 பாடல் தான் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறது உறுதிப்பாடு. மூலன் உரை செய்த 300 மந்திரம், மூலன் உரை செய்த 30 உபதேசம், மூலன் உரை செய்த 3 ஒன்றாமே. அதாவது இதை தமிழ் இருக்கிறது, இப்ப எப்படி பார்க்கணும், பிரிச்சிடக்கூடாது. ஏதோ 3000 தமிழ் தான் இருக்குது, 30 உபதேசம் தான் நினைச்சிடக்கூடாது. இதுல என்ன பார்க்கணும், தமிழ் இருக்கிறது, மந்திரம் இருக்கிறது, உபதேசமாக இருக்கிறது, இது எல்லாமே ஒண்ணுதான். இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு பாடலும் நமக்கு மந்திரம் தான், ஒவ்வொரு பாடலும் தமிழ் இருக்கிறது, ஒவ்வொரு பாடலும் உபதேசம் தான். அப்படிதான் பாக்கணும். ஏன்னா இதுல எல்லாமே உபதேசங்கள் இருக்கு, எப்படி வாழணும் வாழ்க்கையில. இப்ப வந்து இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் வரோம். ஏன்னா இன்னைக்கு ஏமநேம விதிகள்னு நம்ம சும்மா சொல்லிடுவோம், ஆனா ஆழ்ந்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஏமநேம விதிகள் அப்படின்னு சொன்னா நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. ஏமநேமமே எண்ணிலா ஆதனம், நயமுடு பிராணாயாமம், பிரத்யாகாரம், சயமுகு தாரணை தியானம் சமாதி, அயமுறும் அட்டாங்கமாவதுமாக திருமூல பக்கம். இது நம்பர் நான் உங்களுக்கு சொல்றேன், இதெல்லாம் மனப்பாடமா சொல்லியிருக்கோம், நம்பர் பார்க்கல. அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம சுய ஒழுக்க கோட்பாடுகள் எதுதான் நான் சொல்ல வரோம். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே ஏமநேமீதிகள் தான், தனியா எதுவும் கோட்பாடு கிடையாது. அதுதான் சுய ஒழுக்க கோட்பாடுகள். அதாவது நாம எப்படி நடந்துக்கணும், அப்பா அம்மா தான் நமக்கு ரோல் மாடல். முதல்ல எப்படி அப்பா அம்மா வயசான காலத்துல நாம தான் காப்பாற்றணும், இயல்பு மாற்றம் கிடையாது, எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம வேலைக்கு போன பிறகு சம்பாதிச்ச பிறகு அப்பா அம்மா கையில தான் கொடுக்கணும், அப்பா அம்மாவுக்கு உதவி செய்யணும், வயசான பிறகு அவங்க கிட்ட பேசணும், இது பணிவு, இயல்பு, ஏமம், கடமை, சுய ஒழுக்கம், சுய ஒழுக்க கோட்பாடு. டிசிப்ளினா இருக்கணும், யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது, பொறாமையே படக்கூடாது, பிரச்சனையா தானே. எதிர் வீட்டை பார்த்து கஷ்டமா இருக்குது, பக்கத்து வீட்டை பார்த்து கஷ்டமா இருக்கு, உறவினரை பார்த்து கஷ்டமா இருக்கு. நம்மளை விட வளர்ந்துட்டாங்க, நாம இப்ப வளர்றது. மனைவி சொல்லுவாங்க, பாருங்க அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க, நீங்களே இருக்கீங்களே சொல்லுவாங்க. நாம அப்படியும் மாறக்கூடாது, நம்ம எப்படி முடியுமோ அதுதான் செய்யணும். நமக்கு எது சாத்திய கூறுகளோ, நம்மளால எது முடியுமோ அதை செய்யணும். மனைவி சொல்லிட்டாங்கன்னு செய்யணும், அதான் குற்றமா மாறிடும். அது மேல பழிபடுறோம், மனைவி மேல பழிபடக்கூடாது, கணவன் மேலையும் பழிபடக் கூடாது. யாரா இருந்தாலும் என்ன செய்யணும், கணவனா இருந்தாலும் சரி, ரெண்டு பேர் இருபாளரும் சொல்லிடணும், தனியா சொல்லக்கூடாது. இருபாளருமா இருந்தாலும் நாம் தர்ம நிலையில இருக்கணும், அறநிலையில் இருக்கணும். அதுதான் நியம விதிகள், ஏம நியம விதிகள். அது ரெண்டுமே ஒரே விதத்துல 18 ஒழுக்கங்களை சொல்லணும். ஒன்னு 10 ஒழுக்கம், இன்னொரு ஒழுக்கம் சொல்லணும். ஏற்கனவே சொன்ன ஒழுக்கம் தான் ரொம்ப புரியுற விஷயம்தான். நாம வந்து சாலையில போயிட்டு இருக்கோம், அங்க பார்த்துட்டே இருக்கோம், டிராபிக் போலீஸே இல்லை, சிக்னல் போட்டிருக்காங்க, அது கண்டுக்கிறதே இல்லை. நம்ம போயிடும், பிரச்சனை என்னன்னா நேர்மையா இருந்தா பின்னாடி வந்து இடிச்சிடறாங்க. அது வேற நடந்துருது, நடந்துருக்கு, நிறைய பேர் நடந்துருச்சு. அதை கவனிக்கிறது இல்லை, அவங்க போர்ஸ்ல வராங்க, நான் போங்க முடிஞ்சிச்சு. அப்ப அதனால எல்லாருமே என்ன பண்றோம், அப்போ எது ஏமனை, அப்போ எது ஒழுக்கமானது, யாரும் இல்லைனாலும் நம்ம ஒழுக்கமா இருக்கணும். சுய ஒழுக்கம், சுய ஒழுக்கம் ஏம விதி, நேம விதிகள் சமூக ஒழுக்கம், சமூகத்தோடு ஒன்றியிருக்கு, சமூக கோட்பாடுகள் நடக்குது. அரசாங்கம் என்ன சொல்லுது அதை கேட்கணும், அரசாங்க விதிகள் என்ன சொல்லுது அதை கேட்கணும். கருத்து உரிமை இருக்கு, அது மாதிரி நம்முடைய உரிமை இருக்கு, அது சொல்லுது சட்டங்க விதிகள்லாம் சொல்லிட்டு. மனிதர்களுக்கு கடமைகள் இருக்கிற மாதிரி உரிமைகள் இருக்கு, கடமைகள் இருக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்றோமா அப்படின்னு இருக்கு. அப்ப நாம அது கேட்கணும். அந்த காலத்துல அரசர்கள் கீழே இருந்தாங்க, இப்போ ஜனநாயகத்துல நம்ம மக்களில் ஒருவரை கீழே நம்ம இருக்கிறோம். இதெல்லாமே நம்முடைய ஏமனை விதிகள். இப்ப இதுதான் நம்ம வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறை சரியா இருந்ததுன்னா நமக்கு இந்த ஓகம்ங்கிறது எளிது. ஓக பயிற்சி என்பதை தனியா பார்க்க வேண்டாம். சாப்பிடும் போது நம்முடைய உணவு என்ன உணவு,
என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு உணர்ந்து பண்றது. வண்டி ஓட்டும் போது நம்முடைய கவனம் சாலையில இருக்கணும், அதுவும் யோகம் தான். வகுப்பு எடுக்கும் போது நம்ம வகுப்பாசிரியர் அப்படின்னா வகுப்புல நாம என்ன பண்ணணும், என்ன மாணவர்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு ப்ரிப்பரேஷன் பண்ணி அதை நம்ம உணர்ந்து எடுக்கணும், புரிஞ்சு எடுக்கணும். பேசுறவங்களுக்கும் புரியணும், என்ன சொல்றாங்க கேட்கறவங்களுக்கும் புரியணும், அது மாதிரி நம்ம உணர்ந்து பண்ணணும். அப்ப உணர்ந்து செய்தல் அது ஓகம். ஓகம்னு தனியா எதுவுமே பார்க்க முடியாது, நம்ம வாழ்வியலோடு ஒன்றிய விஷயம். இப்ப மகிழ்ச்சியோடு இருத்தல், மனநிறைவாக வாழ்தல், ஏற்றுக்கொள்ளுதல், இது மூணு விஷயம். மகிழ்ச்சியா இருக்கணும், இனிமே யார்கிட்ட போன் பண்ணாலும் மகிழ்ச்சியா இருக்க, மனநிறைவா இருக்க, எனக்கு இது போதும், இது வராதுன்னா வர வைக்கணும், அதுதான் பயிற்சி. இதை பாவனைன்னு சொல்றோம், பாவனை தியானம் பண்ணிருக்கோம். இப்ப எப்படின்னா மூச்சை கவனிங்க அப்படின்னு சொல்றோம், பாவனை தியானம் எடுத்தோடனே மூச்சை கவனிக்க முடியாது நம்மளால. ஓம் சொல்லி முடிச்சோடனே பாவனை செய்யுங்க ஓம் அப்படின்னு சொன்னோம், பாவனை தான் பண்ணிருக்கோம், நம்ம பண்ணல. அஜப ஜபான் பேர் அது, அதாவது எல்லாத்துக்கும் அதை சமஸ்கிருத்திலயும் சொல்லிடுவோம், தமிழ்லயும் சொல்லுவோம். அதனால அது பாவனை மந்திரம், அதுதான் அதுதான் அஜப ஜபம். அதாவது மந்திரம் சொல்லுதல், மந்திரத்தை வாய் வழியா சொல்றோம், மனப்பாடமா சொல்றோம், அப்புறம் சொல்றதை நித்திட்டம், அதான் முக்கியம். ஞானம் ஞானத்தை தனியா அங்கு தட வேண்டாம், ஞானம் என்பது தனியா இல்லை, ஞானத்தை யாருமே தனியா தேடல, நம்முடைய முன்னோர்கள் யாருமே ஞானத்தை தனியா தேடல. பாருங்க பக்தி யோகத்துக்கு இதை விட உதாரணம் சொல்ல முடியாது. பாட்டும் ஒளியும் 56 இது நம்முடைய திருமூலர் மந்திரம். பாட்டும் ஒளியும் பறக்கும் கணிகையர் ஆட்டும் அராத அவனியில் மாட்டாதா, புதிய பாடலுக்கு வேட்டு விருப்பார் விரதம் இல்லாதவர் ஈட்டும் இடஞ்சென் கல் உன்றானே அப்படின்றாரு. அதாவது நிறைய டான்ஸ் பண்றாங்க, அப்பயே இருந்திருக்காங்க ஜாலியா பாட்டு பாடி டான்ஸ் பண்ணி, அதுவல்ல பக்தி நிலை. பாட்டும் ஒளியும் அப்படின்றாரு, அதாவது பாட்டு பாடி ஜபன் பண்ணி நம்ம ஆட்டம் போடுறது இல்லை, அதுவல்ல புற நிலையில ஆடம்பரமா இருக்கிறது இல்ல, அகத்துல இருக்கணும். ஆட்டும் அறாத அவனியில், அதாவது அசையாம உள்ள ஒண்ணு இருக்கு அதை உணராம. விரதம் இல்லாதா, விரதம்னா மெடிடேஷன், அதை நினைச்சு தவம் செய்யணும். ஆட்டம் பாடி பாட்டு பாடி என்ன பண்றோம், ஆடம்பரமா செய்யறோம், எப்படிப்பட்ட பூஜை அதுதான் சொல்லப்பட்டது இருக்கு. அது இல்ல, ஆடாம அசையாம இருக்குது. இன்னொரு திருமூலர் மந்திரத்தை சொல்வாரு, அந்த மந்திரத்துல என்ன சொல்வாருன்னா அசையாத சித்திரம்னு சொல்வாரு. சித்திரம்னா அசையாது இல்ல, அது மாதிரி இருக்குது உயிர், அது தெரியவே இல்லை யாரும். சித்தம் பண்ணி இருக்கும், வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும், எதுவுமே செய்யாது. ஒரு முனிவர் இருந்தார், இது அதுக்கு அப்பதான் புரியும் இந்த கதை, இந்த கதைக்கும் இந்த சித்தத்துக்கும் புரியும், அப்பதான் இந்த பொருள் புரியும் நமக்கு. உள்ளுக்குள்ள இருக்கிற சித்தம் என்ன வேலை பண்ணுது. சீடருக்கு தான் அறிவுரை சொன்னார், உபதேசம் முடிஞ்சிச்சு, எல்லார்ட்டையும் ஒன்று சொன்னார், ஒரு பழம் தரேன், எல்லாரும் போயிட்டு யாருக்கும் தெரியாம அவங்க போய் சாப்பிடுவாங்க. ஒரு சீடன் மட்டும் போல, அவங்க ஒரே இடத்துல உட்காந்துருந்தான். கேட்டார் குரு, எல்லாரும் போயாச்சு, எல்லாரும் ஒருத்தருக்கு தெரியாம சாப்பிட சொன்னோம், நீ என்ன உட்கார்ந்துட்டு இருக்க? குரு கிட்ட சொன்னாங்க, இறைவன் தான் எங்கும் இருக்கிறார், நீங்க தான் உபதேசம் பண்ணீங்க, நீங்க வேற யாருக்கு தெரியாம சாப்பிடுங்கன்னு சொல்றீங்க. அந்த இறைவன்றவர் வெளியில இல்ல, சித்தம். பாருங்க நம்முடைய மனம் புத்தி அகங்காரம் சித்தம், இதை உணர்றது தான் இந்த புத்தி, இந்த மூச்சு பயிற்சி, இதை உணர்தான் ஓகம். நாடு சரியில்லை சொல்லக்கூடாது, நாம சரியில்லை நிச்சயமா வணக்க சொல்றேன். மனம் என்பது என்ன, நல்லா கவனிக்கணும், மனம் என்பது தனியா இல்ல, எண்ணங்களின் தொகுப்பு மனம். நான் அப்பா அம்மாவை பார்த்து வளர்ந்தேன், சித்தப்பா பெரியப்பா பார்த்து வளர்ந்தேன், தாத்தா பாட்டி பார்த்து வளர்ந்தேன், ஆசிரியருடைய அறிவுரை கேட்டு வளர்ந்தேன், நண்பர்கள் வட்டம் என்ன வளர்த்தது, மனம், எண்ணங்கள், பழக்க வழக்கங்கள். இது மாறாது. ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், ஒரு 10 வயசாயும் விரல சப்பின்னு இருக்கார் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு வச்சுக்க, ஒரு பழக்கம் இருக்கு, அது ஏதோ ஒரு பழக்கத்தினால வந்துருச்சு, அது ஒரு பழக்கமா இருந்ததுன்னா அவர் மேல மிஸ்டேக் இல்லை, அது வந்து இயல்பா நடந்துட்டு இருக்கு, ஏதோ ஒரு ஜீன்ல இருக்கலாம், இல்ல சூழ்நிலையில இருக்கலாம்,
இல்ல அவர் குழந்தையா இருக்கும் போது சாப்பிடணும்னு ஏதோ நினைச்சிருக்கலாம், அப்ப எதுவும் வந்திருக்காரு கை வச்சிருப்பார். இது மாறணும், காலப்போக்கில் மாறாமல் சில பேருக்கு இருக்கு, அது ஒரு பயிற்சி வேற கொடுக்கும். சார் அதுக்கு வருவாங்க, சரி இதெல்லாம் எழுத முடியுமா? இல்ல ஒருத்தர் உட்கார்ந்தே இருக்காருங்க, என் பையன் உட்கார்ந்தே இருக்கான், விளையாடவே மாட்டேங்கிறான், ஒரே மாதிரி இருக்கான். நம்ம தான் உட்கார வச்சுட்டோமே, கம்ப்யூட்டர் என்ன சொல்றீங்க, லேப்டாப், டேபு, மொபைலுன்னு வச்சுட்டோம், கார்ட்டூன், அதுல உட்கார்ந்த பிறகு எப்படி எழுந்திருப்பாங்க? இதுதான் மனம்ங்கிறது. என்ன இன்னைக்கு மாறி இருக்கு மனம், இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுடைய மனம் விளையாட்டை பத்தி தெரியாது. மனம் எதனால மாறி இருக்கு? சூழ்நிலையை பார்த்து மாறிடுது, எண்ணங்கள், மனம். அப்போ என்ன செய்யணும்னு தெரியாது, மனம் செஞ்சிடும், அல்லது நினைச்சிரும், நினைச்சிரும் செஞ்சிரும், எண்ணங்கள் தோன்றும் செஞ்சிரும். ஆனா செய்யறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது, புத்தி யோசிக்கணும், செய்யலாமா வேணாமா. அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன் நோய் போல் போட்டாங்க. அறிவு, இந்த அறிவினால் ஆகும் உலகத்துல எதுவுமே கிடையாது. வள்ளுவர் சொல்றாரு, மத்தவங்க கஷ்டம் நம்ம கஷ்டம் நினைச்சா நிச்சயமா அந்த அறிவு உண்மையான அறிவு தானே. மத்தவங்க கஷ்டம் நம்ம கஷ்டம் நினைச்சா தப்பு செய்ய மாட்டோம், அது அறிவு, அறிவுடைமை, தப்பே செய்ய மாட்டோம், அறிவுடையவர்கள் தப்பு செய்ய மாட்டாங்க. அறிவினால் ஆகுவது உண்டோ, அறிவு பத்தி சொன்னா நிறைய சொல்லலாம். அறிவு அற்றம் காக்கும் கருவி, அதுவும் வள்ளுவர் சொல்றாரு. ஆபத்திலிருந்து காக்கிறது அறிவு. என்ன பண்ணும், பயந்து ஓடக்கூடாது. கடன் வாங்கிட்டாங்க பயந்து ஓடுறாங்க, கடன் கொடுத்தவங்க பயந்து ஓடுறாங்க, மாறி இவங்ககிட்ட பேச முடியாது, மாறி நடந்துட்டு இருக்கு. அப்போ அறிவு தான் வேலை செய்யணும். நம்ம சொல்லணும், ஆகாது அளவிட்டதாயினும் போகாத அளவா கடைந்தார். அதாவது அகலா கடைன்றது எதை சொல்றாரு, வரக்கூடிய வருமானம் கம்மியா இருந்தா கூட செலவழியும், செலவழிக்கிற அந்த பணம் செல்வம் பெருகாத போது அதனால கேடு இல்லைன்றாரு. அப்போ பிளான் பண்ணி செலவு போடணும், அப்போ கடன் வராது. இப்ப கடன்ல தான் நம்முடைய வாழ்க்கை நிலை இருக்கு, ஆனா அளவான கடன் தான் பிரச்சனை இல்லை. இப்பெல்லாம் வந்து சேர்த்து வச்சு நம்ம பொருள் வாங்குவோம், இப்போ கடன் வாங்கி இப்போ செலவு செய்வோம். இப்ப மாறி இருக்கு இஎம்ஐன்ற பேர்ல. ஆனால் அன்னைக்கு எப்படி பண்ணாங்க, பல மாதங்கள் சேர்த்து வைத்த பணத்தை செலவு செய்வோம். இப்ப முதல்ல கடன் அட்டை வாங்கி கொண்டு நம்ம என்ன செய்யலாம், கட்டிக்கிட்டே வரலாம் வாழ்நாள் முழுக்க. சில பேர் வாழ்நாள் முழுக்க சொல்றாங்க, வருத்தமா தான் இருக்கு, பிளாட் வாங்கிடுறாங்க, கஷ்டப்படுறாங்க. சார் இல்ல சார், ஹஸ்பண்ட் வந்து 1 லட்சத்துல இருந்து 2 லட்சம் சம்பாதிக்கிறாரு, இப்ப இஎம்ஐ கட்டிருக்கு, வேற வழி இல்ல சார், அந்த ஜாப் விட முடியாது, இல்ல வேற ஜாப் ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க. அப்ப முடிவு பண்ணிட்டாங்க, எவ்வளவு வருஷம், 20 வருஷம் 30 வருஷம் சொல்லுவாங்க, கணக்கு விழுத்துருவாங்க. அப்போ எதுக்கு இதை சொல்ல வர அப்படின்னா, இந்த புத்தி நிலை என்ன பண்ணும், எப்படி யோசிக்கணும், அறிவு செய்யலாமா வேணாமான்னு யோசிக்கணும், கடன் வாங்கும்போது செய்யலாம் வேணாமா, அதான் புத்தி. அப்போ வாங்கும் போதே யோசிச்சிடணும், வாங்கக்கூடாது, நம்ம கிட்ட அந்த கெப்பாசிட்டி கிடையாது, நம்ம கட்ட முடியாது. ஐடி வந்து ரெசிஷன் வந்துச்சு, எவ்வளவு பணம் சம்பாதிச்சவங்கலாம் என்ன பண்ணிட்டாங்க, கடன் ஆளி ஆயிட்டாங்கல்ல, அது நம்ம பார்க்க முடிச்சது. சில பேர் அதை சுதாரிச்சுக்கிட்டு போனவங்களாம் இருக்காங்க நிறைய விஷயம். அப்போ புத்தி என்ன செய்யும், சிந்திக்கும். மனம் என்ன செய்யும், பயிற்சி செஞ்சிருக்கு ஆல்ரெடி, அந்த பயிற்சியில அது செயல்பட ஆரம்பிச்சிடும். ஆனா புத்தி என்ன செய்யும், சிந்திக்கும் புத்தி. அப்புறம் அடுத்தது இருக்கு அகங்காரம், ஆர்டர் பண்ணும், ஏதோ ஒன்னா செய்யணும் சொல்லிடும், அது சிந்திக்காது. புத்தியைதான் சிந்திக்கும், புத்திக்கு முன்னாடி அகங்காரம் ஆணவம், ஆணவம் மிக்கது, செய்யும் உடனே செய்யும் அப்படின்னு. இந்த சித்தம் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கணும், சித்தம் என்பது வேடிக்கை பார்க்கும், எதுவுமே சொல்ல, அதுதான் சித்தம், சித்த நிலை. சித்தன் போக்கு சிவன் போக்கு சொல்லுவாங்க. அதனால அந்த சித்த நிலை அப்படிங்கிற நிலைய நாம அதை உணரணும்னா, அந்த சித்த நிலை உணர்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மனதை அறிதல். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மந்திரத்தை பத்தி பேசுறோம், மந்திரம் வேண்டாம்னு சொல்றாங்களே, ஏன் வேண்டாம், மனம் செம்மையாயிடுச்சு, அதனால மந்திரம் தேவை. அது ஒண்ணு, இது ஒரு, ஆமா தாய் மனம். இது இது என்ன அடிப்படையில நம்ம சொல்றோம்னா, மனம் என்பது பயிற்சி கொடுக்கும். மனதுக்கு நம்ம பயிற்சி கொடுத்தா என்ன நடக்கும்னா, பல மாற்றங்கள் நிகழ்ந்துடும். புத்தி வேலை செய்யணும், புத்தி சொல்லணும், மனசுக்கு பயிற்சி கொடு, புத்தி சொல்லணும். இப்ப சியாசங்கள் சொல்றோம், மனம் செய்யறோம், ஏன்னா பழக்கத்துல செய்யுது, 10 வருஷமா செஞ்சுட்டு இருக்கோம் ஒரு வேலையை, 15 வருஷமா செய்யறோம், இதே வேலையதான் செய்யறோம், இல்ல வேற வேலை கிடைக்கலங்க, இந்த வேலைதான் நமக்கு தெரியும். இல்ல மனம் சொல்லணும், புத்தி சொல்லணும், எனக்கு வேற ஏதாவது டேலண்ட் இருக்கா. அப்ப நம்ம என்ன செய்யணும், நிராமய கிரியா பண்ணணும். நமக்கு டேலண்ட் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய தொழிலை விருத்தி பண்ணலாம், தொழிலை மாற்றி யோசிக்கலாம், நம்முடைய திறமை இன்னும் கொஞ்சம் வேற விதமா யோசிச்சு முன்னேறலாம். வறுமை என்பது கிடையாது, வறுமை பத்தி அற்புதமா அதையும் சொல்றாரு திருமூலர், எல்லாமே சொல்லிருக்காரு, வாழ்வியல் நூல் வறுமையை பத்தி பேசுறாரு.
கஞ்சத்தனமா இருந்தா என்ன நடக்கும்னு சொல்றது, அதையும் சொல்றது. அப்போ மனம் என்ன சொல்லணும், பயிற்சி பண்ணிட்டு இருக்கிற மனம், புத்தி மூலமா மனத்துக்கு பயிற்சி, அந்த மனதை கட்டுப்படுத்த பூச்சி பயிற்சி, சரிங்களா? சோம்பேறித்தனம்ங்கிறது ஒரு விஷயம், ஒரு பழக்கம், ஒரு பழக்கம் தானே. சோம்பேறித்தனம்ங்கிறதுக்கே நம்ம வந்து கேள்வி கேட்கணும், எதனால சோம்பேறியாரோம், ஏன் சோம்பேறித்தனம் வந்தது, ஏன் நாம சோம்பேறியா இருக்கணும். சோம்பேறியா இருந்தா என்ன ஆகும், நம்முடைய குறிக்கோளை அடைய முடியாது, செயல்பாடு போயிடும். அப்ப நான் வந்து சுறுசுறுப்பா இருக்கணும், நான் செயல்படணும் செயல்படணும், மந்திரம் சொல்லிட்டே இருக்கணும், நாம ஆட்டோமேட்டிக்கா சப்கான்சியஸ் மைண்ட் ஆக்டிவேட். அப்போ புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, அப்ப மனம் வந்து மாற்றங்கள் வந்துடும், புத்திக்கு நம்ம வேலை கொடுக்கணும். அதாவது நம்ம அறிவு எப்படிலாம் வேலை செய்யுதுன்னா, போன போக்குலேயே அறிவு போகாதான், சென்ற இடத்தான் செலவிடா தீதுரியின் நன்றின்பால் உயிப்பது அறிவு. இந்த அறிவு எப்படிப்பட்டது, மனம் போன போக்குலே போகாது, மனம் எப்படி சிந்திக்கும், சென்ற இடத்தான் செலவிடாது, மனம் போன போக்குலே போகாது, சித்திக்குமா நன்றின்பால் உயிப்பது அறிவு. அப்படிப்பட்ட அறிவு இருக்கணும், நல்லதுதான் நல்லதா இருக்கணும், நல்ல விஷயமா இருக்கணும், நல்ல விஷயத்தை கேட்கணும் அப்படிங்கிறதா நன்றின்பால் உயிப்பது அறிவு. அப்படிப்பட்ட அறிவை நாம் பெறணும்னா மனதுக்கு நம்ம பயிற்சி தரணும், புத்தி மூலமாக மனதுக்கு பயிற்சி. அப்ப அகங்காரம் வேலை செய்யாது, அகங்காரம் அடங்கிடும். அகங்காரம் அடங்கிச்சுன்னா சித்தம் நமக்கு தெரியும், சித்தத்தை அடையணும் அப்படின்னா இதை கடந்து வரணும், மனம் புத்தி அகங்காரத்தை கடந்து பார்க்கிற பொழுது சித்த நிலையை அடையலாம், சித்தர் நிலைன்னு சொல்லணும். சித்தி அப்படிங்கிறது அதுதான், சித்தி என்பது வந்து விருப்பு வெறுப்பற்ற அப்பாற்பட்ட நிலை, விருப்பு வெறுப்பற்ற நிலை இல்ல அப்பாற்பட்ட நிலை, அதான் சித்தி நிலை. அது எல்லாரும் கிடையாது, அதுக்கான தருணம்ங்கிறது இப்ப இல்லை, நம்மளுடைய குடும்ப வழக்கிலிருந்து பண்ண முடியாது. ஆனால் நம்முடைய நிலைப்பாட்டில் யோக பயிற்சியில் இருக்கலாம், மன மகிழ்ச்சியா இருக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அந்த சித்த நிலை என்பது ஒரு நிலை, அந்த நிலையை அடைவது என்பது ஒரு கடமை. எல்லா கடமையும் முடிச்சாச்சு, பேரம்பேத்தி வரைக்கும் பார்த்தாச்சு, இன்னும் இருப்பாங்க இல்லைங்க கல்யாணம் பண்ணணும், பேரம்பேத்தி கல்யாணம் பண்ணுறது அப்ப அது இருக்கக்கூடாது, அடுத்த நிலை போயிடணும், அதுதான் சித்த நிலை, அதுதான் யோகாவுக்கு போயிடணும். ஊர் ஊரா பயணம் பண்ணணும் அப்படின்னு இல்லாம கூட பரவாயில்ல, வீட்டில் கூட தியானம் பண்ணலாம், பயணம் பண்ணணும்னு அவசியம் இல்லை சொல்றாரு. எதுக்கு இது சொல்ல வரும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிற இந்த திருமந்திரம், ஏன்னா நேரமும் சரியா ஒன்னு தாண்டிடுச்சு, இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பயிற்சி முறைகள் எல்லாமே வந்து மனதை பற்றி தான் திருமூலர் சொல்றாரு. மனதை பற்றி ஆய்வு, மனதாய்வு, இந்த வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வந்து அகத்தாய்வு பயிற்சின்னு சொல்றாரு, இதை சித்தர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. மனசு ஆய்வு பண்ணா போதும், நாம் சித்தி நிலை அடையலாம். மனசு குழப்பமாயிட்டே இருக்கு, மனசு கட்டுப்படுத்தணும், அதுக்கு மூச்சு பயிற்சி, தியானம், யோக பயிற்சிகள். அதுல வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு அற்புதமா சொல்வார், எப்படிலாம் நம்ம செல்வத்தை சேர்க்கணும், எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரோம்னா, மனசு எப்படிலாம் யோசிக்குதுன்றதுக்காக. நிறைய செல்வம் சேர்த்துருவார், அதை அனுபவிக்காம சில பேர் என்ன பண்ணுவாங்க, இறந்து போயிடுவாங்க. அது எதுக்கு ஒப்பிடுறாரு தெரியுங்களா, தேனீக்கள் என்ன பண்ணுது, தேனை சேகரிச்சுட்டே வருது மலர்கள்ல கூடு கட்டு, வேடன் வந்து அந்த தேன் அடைய உடச்சி எடுத்துட்டு போறான் பாருங்க அந்த தேனை. அது மாதிரி நம்முடைய சேமிப்புகள் நமக்கு பயன்படாது, ஆனால் சேமிப்பு வேணும்னு அர்த்தம் இல்ல, அறத்தோடு இருந்தா அந்த சேமிப்பு பயன்படும். அப்படி எடுத்துக்கணும், சேமிப்பே இல்லைன்றது கிடையாது. சேமிப்பை எப்படி பாக்குறோம் நம்ம, கொடுத்து உதவுதல், அது என்னைக்குமே சேமிப்பு, என்னைக்குமே அழிவு உண்டு. எப்படியாவது ஒரு பொருள் நம்ம விட்டு போகலாம் அல்லது வீணாகலாம், ஆனால் அறத்தோடு ஒரு செயலை செஞ்சா எந்த பொருள் வீணானாலும் திரும்பி நமக்கு கலந்துரும், எந்த பொருள் செலவழிஞ்சாலும் திருப்பி நமக்கு கிடைக்கும். அப்போ அறத்தோடு நின்றால் மகிழ்ச்சி, அற வாழ்க்கையே இல் வாழ்க்கை, அற வாழ்க்கையே சித்தர்கள் சொன்ன வாழ்க்கை, அது மன மகிழ்ச்சி. இதோட நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். வறுமை பத்தி, வறுமை வந்து சொல்றாரு, அதாவது நம்முடைய வறுமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னா, ஆடை கிழிந்து மறு ஆடை இல்லாத அளவுக்கு வறுமை இருக்கு. அந்த வறுமை என்ன பண்ணும்னா, தவறான பாதைக்கு நம்ம கொண்டு போயிடும். அந்த 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 வறுமையிலும் செம்மை, அந்த வறுமை எப்படி எடுத்துக்கிறோம், இத இந்த நிலையிலிருந்து மாறுபட்ட, அதாவது இந்த வறுமையை போக்கக்கூடிய நிலையில நம்ம யோசிக்கிறோம். அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு அற்புதமான ஒரு தற்காலிகமான ஒரு படம், வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாது.
அப்ப வறுமை நிலையில இருந்தாலும் நம்முடைய திறமையை நினைத்து வெற்றி அடையணும். அப்போ அந்த வறுமை நிலையை பற்றி கவலைப்படக்கூடாது. வறுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆழமா சிந்திச்சிருக்காரு. வறுமைங்கிறது அவ்வளவு கொடுமையானது. அந்த வறுமையிலிருந்து நாம வெளியில வரணும்னா என்ன பண்ணணும், சிந்திக்கணும். அதுக்கு மனம் அடிப்படையா இருக்கு. வேற ஏதாவது சந்தேகம் அதாவது 3000 பாடல்கள் எழுதப்பட்டிருக்கு. அதான் 3000 தமிழ் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, 3000 தமிழ். தமிழில் எழுதப்பட்ட திருமந்திரம், அதாவது 12 திருமுறைகளில் நாம் சொல்லக்கூடிய 10 திருமுறை, இது வந்து திருமந்திரம். இந்த 3000 தமிழ் கொண்ட இந்த மந்திரத்தை நாம் பின்பற்ற வேண்டும் சொல்றாரு. இது அனைத்துமே மந்திரமா இருக்கு, உபதேசமா இருக்கு, இதை வந்து வலியுறுத்துறாரு. 3000 தமிழா இருக்குன்னு சொல்றாரு. இது எல்லாம் ஒண்ணு அப்படின்னு சொல்றாரு. இதுல சந்தேகம், இதெல்லாமே ஒண்ணுதான். ஆமா, அதாவது ஆமா, இது என்ன சொல்ல வர்றாருன்னா, தமிழ்லயும் உபதேசமா இருக்கு சரிங்களா, மந்திரமா இருக்கு, இதெல்லாம் சேர்ந்தது எல்லாமே ஒண்ணுதான். மந்திரமா சொல்லலாம், உபதேசமா சொல்லலாம், இதை தமிழாகவும் நம்ம பார்க்கிறோம். இது எல்லாமே தமிழ். ஆமா, இந்த கணக்கு எதுகை முனை. இத வந்து ஒரு குறிப்பிட்ட பாடல்கள் மட்டும் 300 அப்படின்னு எடுத்துக்க முடியாது. இது ஆய்வுக்குரியது. இது ஆய்வுக்குரியதுன்னு எழுதுறாங்க, உரையாசிரியர்கள் எழுதியிருக்காங்க. ஏன்னா இதை வந்து நம்ம 300 பாடல் மட்டும் இதை வந்து சொல்லியிருக்காரா, 3000 தமிழ் சொன்னாரு, அதுக்கப்புறம் 300 சொன்னாரு, அப்புறம் 30 சொன்னாரு, 30 உபதேசம் சொல்லியிருப்பாரு, 300 மந்திரம் சொல்றாரு. அப்போ 300 பாடல் மட்டும் மந்திரம் இல்ல, 3000 தான். அதை எதுகை மூனைக்காக அதை அப்படி சொல்றாரு, ஆய்வுக்குரியதுன்னு எழுதுறாங்க நம்முடைய தமிழறிஞர். இது வந்து ஆய்வுக்குரியதான். சித்தர்களுக்கு என்று தனி மந்திரம் இல்ல, திருமூலரை பற்றி சிலர் எழுதியிருக்காங்க. அந்த மந்திரம் வேணா நான் சொல்றேன். இந்த மந்திரம் வந்து இருக்கு, திருமூலரை பற்றி எழுதினவங்க இருக்காங்க. ஏன்னா அது வந்து ஆய்வு செஞ்சு பண்ண விஷயம் சொல்றேன், அப்படியே எழுதிங்க. நம்பி ஆண்டார் நம்பி அவருங்க வந்து திருமூலர் பத்தி சொல்றாரு, எழுதிக்கலாம். குடி மண்ணு சாத்தனூர் மண்ணு, அந்த வரலாறு சொல்றாரு நம்பியார் நம்பி வந்து வரலாறு. ஆமா, எப்படி வந்தாருன்னு சொல்றாரு. குடி மண்ணு சாத்தனூர் கோக்குல, சாத்தனூர் கோக்குல படிச்சுக்கலாம், அதை சேர்த்து படிக்கும் போது உங்களுக்கு புரியும். குடி மண்ணு சாத்தனூர் கோக்குல மெய்ப்போல், சாத்தனூருங்கிற கிராமத்தில் ஒரு மேய்ப்பவன், இடையன், மாடுகளை மேய்ப்பவன், மேய்ப்போன். குரம்பை குரம்பை எழுதிங்க, குரம்பை புக்கு, குரம்பை புக்கு அப்படியே எழுதிப்போம், அதனுடைய பொருள் நம்ம சேர்த்து படிக்கும் போது தெரியும். குடிமண்ணு சாத்தனூர் கோக்குல மேய்ப்போன் குரம்பை புக்கு. திருமூலர் மந்திர திருமூலர் வரலாற்றை நம்பியாளன் நம்பி சொல்றாரு. அடுத்த வரி, முடி மண்ணு கூணர், கூணர் முடி மண்ணு கூணர் பிறையாளன், முடி மண்ணு கூணர் பிறையாளன் தன்னை, பிறையாளன் தன்னை முழு தமிழன், முழு தமிழின், முழு தமிழ் ஆமா, முழு தமிழ்ல முழு தமிழின் படி மண்ணு. அடுத்த நிலை எழுதிக்கிறீங்களா, படி மண்ணு, அந்த படிகள். ஆமா, ஸ்டெப்ஸ் எதுக்காக பண்ணாங்க, இந்த மண்ணுக்காக. படி மண்ணு வேதத்தின் சொற்படி, வேதத்தின் சொற்படி, வேதம் எது, திருமூலர் மந்திரம் வேதம், வேதத்தின் சொற்படி ஏ அப்படி எழுதிங்க, வேதத்தின் சொற்படியே பர விட்டெழுஞ்சு, பர விட்டெழு
கொடுங்க. பரவிட்டெனும் நுச்சி, பரவிட்டெனும் நுச்சி. அடிமண்ண வைத்த, அடிமண்ண வைத்த. பிரான் மூலனாகின்ற, பிரான் மூலனாகின்ற அங்கண்ணே, பிராமூலனாகின்ற அங்கண்ணே. திருமூலரை பற்றிய மந்திரம், திருமூலரை சொன்ன நம்பியார் தான். பிராமண்ணே, பிராமூல போடுங்க, பிராமூல நாகின்ற அங்கண்ணே. திருமூலருடைய வரலாறை நாளடியில் சொல்ற நம்பியார். தமிழர்களுடைய நூலாக இதை சொல்றேன், தமிழர்களுடைய வேதம் இது. வேற ஏதாவது கிடைக்குது தமிழ் கிடைக்குது, நிறைய பப்ளிகேஷன் இருக்கு. பழனியப்பா பிரதேசம் ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க, ரொம்ப ஆழமா எழுதியிருக்காங்க, அதை நீங்க வாங்கி திருமூலர். ஆத்தர் வந்து ஜி வரதராஜன் நல்லா எழுதியிருக்காரு பிரதர்ஸ். அவங்களுடைய பப்ளிகேஷன்ல வரக்கூடிய புத்தகம் அது. இது வந்து ஜி வரதராஜன். அதாவது இவர் மந்திரம் அப்படின்னு சொல்லும் போது இவர் ஆய்வு செய்யறாரு, ஒரு ஒரு விஷயத்தையும் ஆய்வு செய்யறாரு. அதுல வந்து நம்முடைய குறியில் நெடில் சொல்லியிருக்கேன், சொல்றாரு இதை மந்திரமா சொல்றாரு. இதை வந்து எப்படி சொல்றாருன்னா, குறில் எழுத்துக்கள் குற்றியல் உகரம் நெடில் எழுத்துக்கள், இதை வந்து ஆ சொல்லும் போது ஆ சொல்லுங்க, இதைதான் அவர் மந்திரமா சொல்றாரு. உயிர் எழுத்துக்கள், அதாவது தமிழ் உயிர் எழுத்துக்களை மந்திரமா சொல்றாரு, எழுதிக்கலாம். தமிழ் உயிர் எழுத்துக்களை இவர் மந்திரமா சொல்றாரு. எல்லாருமே ஆவுயும் சொல்லுவோம், இவர் ஆவுயும் தவிர்த்து எல்லா உயிர் எழுத்துக்களையும் அவர் பயன்படுத்துறாரு. ஆ வந்து பாருங்க, நான் ஒரு சில சொல்றேன் என நேரம் கருதி கவனிங்க. இது வந்து குறி. இது நடி. இப்ப வந்து ஈ வந்து குறி. இப்ப வந்து குறில் ஊ. நெடி. இது மாதிரி நமக்கு வந்து குறில் நெடிலே மந்திரமா சொல்றாரு. தமிழ் உயிர் எழுத்துக்கள் எப்படி பாருங்க, அப்பெல்லாம் வந்து இப்ப தமிழ் படிங்க படிங்கன்னு சொல்றோம், அந்த மந்திரமே தமிழா இருந்திருக்கு, தமிழ் எழுத்துக்களே மந்திரமாக இருந்திருக்கு. இது என்ன பண்ணுது இந்த உயிர் எழுத்துக்கள் அப்படின்னா, நம்முடைய உடல் உறுப்புகளை சரி செய்து ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது. ஆமா, ஒரு ஒரு எழுத்துக்கும் ஒரு ஒரு பொருள் இருக்கு. நம்ம வெறும் ஆவுயம் மட்டும்தான் சொல்றோம், ஆனா இந்த உயிர் எழுத்துக்களை சொல்லும் பொழுது அது வந்து ஓ அவ்வெல்லாம் சொல்லல, ஓவோட நிற்கிறார் அது. அதுக்கப்புறம் அவ்வு அக்க பத்தி பேசல, இந்த ஓ வரைக்கும் நெடில் ஓ வரைக்கும் தான் அவர் சொல்ற மந்திரங்கள்ல சொல்லப்படும். இதை வைத்து கொண்டுதான் அவர் வந்து சிவாய நமக அப்படிங்கிற விஷயத்த சொல்றார். உயிர் எழுத்துக்களை சொல்லி வைத்துதான் சிவாய நமகன்ற வார்த்தையை சொல்றார். அதாவது இதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் தான், சி என்று சொல்லுகிற பொழுது சித்தி நிலை சித்தம், அப்பழுக்கட்ட நிலை சிவம் என்பது புரியும். அதாவது மலமற்றவர் குற்றமற்றவர் உயர்ந்த நிலை. வள்ளல் பெருமான் சொல்வார் பசு அப்படின்னு சொல்றார். பசு என்றால் குற்றம் அர்த்தம் அவருடைய பார்வை. ஜீவன் எது, ஜீவர்கள் அப்படின்றாங்க, மனிதர்கள் அப்படின்றாங்க, சரிங்களா. ஆத்மாக்கள்ன்றாங்க, மகாத்மான்னு சொல்றோம், எல்லாமே பேர சொல்றோம், ஆனா எது உண்மை? சித்தி நிலை அப்படின்னா நாலு பங்குல கால் பங்கு தப்பு செய்யாம இருக்கிறாங்க, முக்கால் பங்கு நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, சரிங்களா. அப்ப ஆன்ம, அதாவது ஆன்மநேய ஒருமைப்பாட்டுல அவர் சொல்ற விஷயம் வந்து, ஜீவர்கள் வேற, முக்தி நிலையில இருக்கிறவங்க வேற, ஞான நிலை வேற, மனிதங்கிறது வேற. அப்ப ஒன்னொன்னுக்கு ஒரு ஒரு பொருள் இருக்கு. அப்ப இது வந்து நம்ம அதை அடிப்படையில் சொல்றோம். வேற ஏதாவது சொல்லுங்க.
கர்மயோகம் என்பது பற்று வைக்கணும், அந்த பற்று வந்து எதிர்பார்ப்பு இல்லாத பற்று. நீங்க வந்து பற்று வைக்கிறீங்க, வேலை செய்யணும்ன்ற பற்று. எனக்கு உங்களுக்கு வந்து யூடியூப் சேனலை சிறப்பாக நடத்த வேண்டும் பற்று, அது கர்மயோகம். அந்த பற்று வந்து தவறில்லை, அறத்தோடு செய்கிற பற்று. அறம் அல்லாத செயலை செஞ்சா அதுதான் தவறு. கர்மயோகத்துக்கு எது உகந்தது? அறத்தோடு செய்கிற பற்று. பற்று வேணும், அந்த பற்று எப்படி இருக்கணும்? நிலையா இருக்கணும், எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கணும். ஒருவேளை அந்த நிலைப்பாட்டில் ஏதோ ஒரு தடுமாற்றம் வந்துருச்சு, நம்ம செய்யும் போது வேலையில முழுமையா அடைய முடியல, அந்த வேலையை செய்ய முடியல, ஆனாலும் வேலையை செய்ய நிறுத்தக்கூடாது. அப்ப வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா அத கர்மம், கர்ம யோகம். ஒரு விவசாயி என்ன பண்ணாரு, நிலத்தை உழறதுக்கு போறார், வெயில் அடிக்குது, மழையே இல்லை, வறண்டு போகுது. ஒருத்தர் கேட்டாரு, மழை இல்லை, வெயில் அடிக்குது, வறண்டு போச்சு பூமி, சும்மா நீ விவசாயம் பண்றன்னு போறீங்க? சொன்னாரு அந்த விவசாயி, நான் இப்ப நான் உடற மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கேன், நிச்சயமா மழை பெய்யும், வளம் ஆயிடும் அந்த பூமி, ஆனா என்னுடைய வேலை மறந்து போயிருப்பேன், நான் இந்த உடறது மறந்துடுவேனே, அதனால நான் வேலை செய்யறேன். கர்மம், வேலை செஞ்சுட்டே இருக்கணும். யோகா கிளாஸ் இல்லைனாலும் கவலை இல்லை, நான் யோகா பண்ணுவேன் வீட்டுல. இன்னைக்கு யோகா கிளாஸ் இல்லை, மாஸ்டர் வரல அப்படின்னு சொன்னாங்கன்னா மாஸ்டர் சொல்லுவாங்க, மாஸ்டர் வரவேணா மாஸ்டர் சொல்லுவாங்க, இல்ல வீட்டுக்கு வராங்க, சென்டருக்கு வராங்க, சரி நீங்க நான் லீவ் சார் வரல, யாருமே இல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, நான் ஒரு ஸ்டூடெண்ட், எனக்குள்ளே ஒரு ஸ்டூடெண்ட் இருக்க, நான் கத்துக்கிறேன், நானே புது பயிற்சி கத்துப்போமே. அப்ப வேலை செஞ்சுட்டே இருக்கணும், எதிர்பார்ப்பு இல்லாம செய்யணும், கவலைப்படக்கூடாது. அதுல எந்த பற்று வச்சு கூடாது, வேலை செய்யறதுல பற்று இருக்கு, அதுக்குள்ள பயணம் செய்யும் போது பற்று இல்லாம இருக்கணும். தாமரை இலைன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி மிதந்துட்டுதான் இருக்குது, டச் இருக்கு. தாமரையினுடைய பூவினுடைய தண்டு பாருங்க எப்படி இருக்கு, தண்ணி இருக்கும் போது அதனுடைய வளர்த்துக்கு தகுந்த மாதிரி வெள்ளத்தலை மழை நீட்டம்ன்றார் வள்ளுவர். அப்புறம் தண்ணி இல்லைன்னா வாடி போயிடும், இறந்து போயிடும், பூ போயிடும். ஆனா அதனுடைய நீரோட மட்டத்துக்கு தகுந்த மாதிரி உயருதா இல்லையா? அப்ப நம்மளுடைய நிலைப்பாடு உயர்ந்துட்டே இருக்கும், ஆனா பற்று இல்லாமல் இருக்கு. ஓடிட்டே இருக்கும் இந்த நிலைப்பாடு நம்ம சொல்லணும். இப்படிதான் நம்ம அந்த கர்ம யோகத்தை பார்க்கணும். வேற ஏதாவது சொன்ன நடுநிலையாக வார்த்தைக்கும் ஆய்வு பண்ணிருக்காங்க, அதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. உரை உள்ளொளின்னு வச்சிருக்கேன். ஆமா, திரும்ப அதாவது நான் வந்து என்னுடைய சென்டர்ல வந்து உள்ளொளி யோகம் அப்படின்னு வச்சிருக்கேன். திருமந்திரம் சம்பந்தமா எந்த வாட்ஸ்அப்பும் நான் கிரியேட் பண்ணல, ஆனா என்னுடைய நோக்கம் என்னுடைய பயணம் எல்லாமே திருமந்திரம் திருமூலர் விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எதை கேட்க வரீங்க? நிச்சயமா பண்ணலாம், நிச்சயமா நல்ல விஷயம் தானே. நீங்க சொன்னதுனால நிச்சயமா கிரியேட் பண்ணிருக்கீங்க, நிச்சயமா பண்ணுவோம். மகிழ்ச்சி, நீங்க சொல்லுங்க, நம்ம பண்ணுவோம். நான் வாட்ஸ்அப் கிரியேட் பண்ணிடுறேன், உங்க பதிவுகள்லாம் கொடுத்துருங்க இவங்க கிட்ட, நான் பதிவு பண்ணிடுறேன். 9840370641 9840376041 எப்படியும் இங்கிலீஷ்ல சொன்னா கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கணும். 9840376041 ஒரு பயிற்சி தான். அதாவது இந்த பயிற்சி நம்ம இது வந்து வாழ்வியலாக தினமும் மந்திரம். இறைவன் வந்து எப்படி நம்ம இறைவனுடைய வாழ்க்கை முறை பார்த்தீங்கன்னா, இறை சித்திங்கிறது தனியா இல்லை, இறைவன் பத்தி பாக்குறாங்க. இறைவனை வந்து நம்ம பார்த்தோம்னா
இறைவனை பார்த்தவங்க யாருமே கிடையாது. இறைவன் இறை உணர்வுன்னு சொல்லப்படுறேன். நிச்சயமா சித்தர்களை படிச்சீங்கன்னா இறைங்கிற விஷயமே இல்லை, இறைவன்கிற பொருளே கிடையாது. இறை சித்தி நிலை இறைவன் என்பது இல்லை. கடவுள் இல்லை உண்மைதான், ஒரு விதத்துல உண்மை, கடவுள் இல்லை சரிதா, அதுக்காக தவறு செய்யக்கூடாது. கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு வேற எதுவும் பேசக்கூடாது. கடவுள் இல்லை, ஆனால் கடவுள் தன்மை நமக்கு தெரியும். அதை உணர்வதற்காக தான் இவ்வளவு சிருஷ்டிகள், இவ்வளவு வழிபாட்டு முறைகள் உணர்றதுக்காக ஏற்பட்டது. அன்னைக்கு வந்து காவல் நிலையங்கள் கிடையாது, அரசன் தான் ஆட்சி செய்தார், மக்களை கட்டுப்படுத்தணும், அதுக்கு ஒரு விதிமுறைகள் வச்சிருந்தான் சரிங்களா. அப்ப பாவம் புண்ணியம்னு சொன்னா பயம் வரும், தப்பு செய்ய மாட்டாங்க, கண்ட்ரோல் அப்படின்றதுக்காக தான் அந்த வழிமுறைகளை கொண்டு வந்தாங்க. உண்மையிலேயே யாரும் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. நீங்க வந்து கடவுள் இல்லையே சொல்றவங்களுக்கும் சரி, கடவுள் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க, எந்த நிலைப்பாட்டிலும் மாறுபாடு இல்லை. ஆனா உணர்தல் முக்கியமான, கடவுளை உணர்தல் தான். கடவுள்ங்கிறது ஒரு கோட்பாடே இல்லை சித்தர்களுடைய பாட்டுல, எந்த பாட்டிலையும் இருக்காது. கடவுள் உருவகப்படுத்துறது திருவாசகத்துல, மாணிக்க வாசகர் வந்து கடவுளை வர்ணிக்கிறார். ஆனா திருமூலர் மந்திரத்துல பாத்தீங்கன்னா கடவுள்ங்கிற நிலைப்பாட்டை வந்து மனசுதான் சொல்றார், சக்கரங்களை தான் சொல்வார், உருவத்தை பேசவே மாட்டாங்க யாரும். அப்படிதான் சிவவாக்கியம் தான் சொல்லியிருக்காரு. கல்லு பேசுமான்னு கேக்குறாரு, சுட்ட சட்டி சட்டுவோம் கரிசுவை அறியுமோ கேக்குறாரு. அப்போ கல்லு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அப்படின்னா நாம தான் பிரதீட்சை பண்ணி வச்சிருக்கிறோம், கல்ல பிரதீட்சை பண்றோம் உண்மைதான். அதெல்லாம் வேண்டான்றாரு, ஏதெல்லாம் அதெல்லாம் பண்ணி பண்ணி நிறைய ஆடம்பரம் ஆயிடுச்சு. அதெல்லாம் இல்லாம நீங்க உங்களுக்குள்ளே பூஜை பண்ணுங்க, அதுதான் உண்மையான பூஜை. நமக்குள்ள இருக்கிற ஆற்றலை உணருங்கள், அந்த ஆற்றலை உணர்வதுதான் திருமந்திரம், அதுதான் வாழ்வியல் தத்துவம். நாம வந்து யாகங்கள் நடத்துவதும் சரி, எந்த விளம்பரமா ஏதாவது ஒண்ணு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சாலும் அது தேவையில்லைன்றாங்க. எந்த கடனும் தேவையில்லை, நேர்த்தி கடனா சொன்ன கிடையாது இவர் மந்திரத்துல இல்ல. அந்த விஷயங்கள்லாம் எல்லாமே நாம தான் காரணம்.